ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்யத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமி போன உயிரை முதற்கொண்டு திருப்பி கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமச்சரித்திரத்தை தியானம் பண்ணி உயிரிழக்கணும்னு பரம துக்கத்தில் இருக்கக்கூடிய சீதைக்கு புது வாழ்வு கொடுத்து கீழே இறங்கி வந்து ராமகுணங்களையெல்லாம் சொல்லி தான் ராமதூதன்னு அடையாளம் காட்டுவதற்காக சுவாமி கொடுத்திருக்கக்கூடிய அங்குதியத்தை காட்டு அதை பெற்றுக்கொண்டு சீதை பரம சந்தோஷப்பட்டாள்னு நேற்றைய தினம் சங்கிரகமாக பூர்த்தி பண்ணிந்து. நேற்றுக்கு எங்கள் பெரியவா சொல்லுவான்னு ஒரு சமீப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். காவலங்குடி பெரியவாள்னு அவருடைய பொன் வயத்து பேரன் பாம்பு தீண்டி ஒரு வயசு குழந்தை உயிர் போன உடனே ராத்திரி முழுக்க ராமநாமாவை கதறினாள். குழந்தை மறுபடியும் புழைச்சி எழுந்ததுன்னு ஒரு சரித்திரத்தை சொன்னேன். அவள் என்ன பண்ணா உடனே ஒரு பகவான்கிட்ட ஒரு கிருத்தஜதை பொங்கி வந்து பத்து வேறு நிறம் சொன்னேன். பத்து வேறு நிறையும் ராமனுடைய பேரில் எழுதி வச்சுட்டாள். அதுமே நமக்கு நிறம் நமக்கு ஒன்றும் வேண்டாம், பகவானுடைய கைங்கிறதுக்கு இருக்கணும்னு எழுதி வச்சுட்டாள். அப்படியெல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் மிருத சஞ்சீவனங்கிறத எடுத்து காட்டின்னு வர. அதனால அந்த பிரபு மிருத சஞ்சீவனா இருக்கார், அவருடைய சரித்திரம் மிருத சஞ்சீவனமா இருக்கு, அவருடைய தூதர் கொண்டு வந்ததும் மிருத சஞ்சீவனியா இருக்கக்கூடிய ஔஷதி இருக்கக்கூடிய சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்ததாக இருக்கு. இப்படியெல்லாம் ராமன் சரித்திரத்தை தியானம் பண்ணி சீதைக்கு புது வாழ்வு கொடுத்து அங்குலியத்தை காட்டினாள். அந்த அங்குலியத்தை தானாகவே பெற்றுக்கொண்டாளாம் சீதை. பூஜயேவ மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா அப்ரவீத் பிரசிதம் வாக்கியம் சீஹிதா பிரத்யய காரணாத் வாஹனரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாஞ்சிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். அம்மா நீங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவாள், இந்த மாதிரி ஒரு பிரபுவ புருஷனை அடைஞ்சிருக்கீளே. அந்த பிரபு அனுப்பிச்சு வந்திருக்கக்கூடிய தூதன் வானதன்னாம் வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதக. இவர் இறங்கி வந்த ரூபம் பார்த்தேன்னா வினீதவேஷகிருபணா பிரணிபத்திய உபசிருத்தியஜா. 33வது சர்க்கம் ஆரம்பம். வினீத வேஷகான்னு இருக்கு. வினீதன்னா உயர்ந்த பண்பாடு இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான அர்த்தம். அந்த மாதிரி ரூபம் தெரிஞ்சுக்கா. ஏன்னா திடீர்னு ஒரு வானரம் வந்து ஏற்றாமல் குதிச்சா சந்தேகப்படுவிலேன்னு இவர் நினைச்ச ரூபம் தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வினீதனை போல உயர்ந்த பண்போடு இருக்கக்கூடிய ஒரு உத்தமனுடைய வேஷத்தை தரிச்சு வந்தாள். ஆனா நான் வாஸ்தவத்தை நான் மனுஷன் இல்லையமா சொல்ற போது வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா நான் பிறப்பால வானரம்மா, ராமருடைய தூதன் ராமநாமா பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அங்குதியத்தை என் பிரபு கொடுத்துச்சாள் பாருங்கோ. ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குதீயகம் பிரத்யார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா. மகாத்மாவா இருக்கக்கூடிய என் பிரபு கொடுத்துச்சாள். மகாத்மான்னு யாரை சொல்றது? எவர் ஒருத்தர் நினைச்சதை பேசி பேசுவதை நடத்தி காட்டுறாரோ அவர் தான் மகாத்மான்னு சொல்லணும். என் பிரபு நினைச்சார், நான் தான் வந்து உங்களை பார்க்க போறேன்னு நினைச்சார், நினைச்ச மாதிரியே சொன்னார், சொன்னபடியே நடந்து கொடுத்து. அவரை மகாத்மான்னு சொல்லாமல் வேற யார சொல்றது? தேஹேன தத்தம் மகாத்மனா. அது மாத்திரம் இல்லை, ஆயிரக்கணக்கான வானரால் இருக்கிற பொழுது அவள் வேறையும் விட்டுட்டு என்னை மாத்திரம் தேர்ந்தெடுத்து உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாளே, அந்த பிரபுவ மகாத்மான்னு சொல்லாமல் வேற யார சொல்றது? தேஹேன தத்தம் மகாத்மனா. இல்ல, எந்த பிரபு சர்வேஸ்வரனோ அவன் தான் ராமனா அவதாரம் பண்ணி வந்திருக்கான். அந்த பிரபுவுடைய மகிமையை எப்படி சொல்வேன்னா, உங்களை போல ஒரு பத்னி அடைஞ்சவரை மகாத்மான்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்றது? தேனதத்தம் மகாத்மனா சமாஸ்வசிகி பத்ரம் தே க்ஷீண துக்க பலாஹ்யசி. இனிமேல் நீங்க ஆஸ்வாசப்படுத்தின்னு இருக்கணும். இனிமே ரொம்ப கிட்டக்கு வச்சா ஃப்ரீயா பேச முடியாது, மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வால்யூம் கரெக்டா தானே இருக்கு? அந்த இடத்துல தான் கேட்கலையா? சரியா கேட்கலன்னா ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த அங்க ஸ்பீக்கர் வச்சிருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க.
இந்த ஆம்பிளிஃபையரில் அட்ஜஸ்ட் பண்ணுவான்டா, இது கரெக்டாக இருக்குது, ரெசனன்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருந்தால் முகம் இடிக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக பேச முடியாது. ஆமாம், சமாஸ்வசிஹி பத்ரம் தே க்ஷீஹீன துக்கபனயசி. இனிமேல் உங்களுக்கு துக்கங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து, க்ஷேமம் வரக்கூடிய காலம் வந்துடுத்து, நீங்கள் வருத்தப்படப்படாது. சமாஸ்வசிஹி பத்ரம் தே க்ஷீஹீன துக்கபனயசி கிரகீத்வா பிரேக்ஷமாணாசாம். இப்படி காட்டின உடனே தானாகவே பெற்றுக்கொண்டாள், சீதை எடுத்துட்டாள்னு இருக்கு. ஆஞ்சநேயர் கொடுத்ததாக இல்லை. கம்பனும் காட்டினும் ஓர் ஆழி அது வான் நுதலி கண்டாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்க. காட்டினும் ஓர் ஆழி காட்டினாள், அதை பார்த்தாள், தானாகவே பெற்றுக்கொண்ட. ஏன் கொடுக்கல ஆஞ்சநேயங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லுவா. சம்பிரதாயமா இந்த ஒரு பெரிய ஒரு யாத்திரை லங்கைக்கு வந்துட்டு போறோமே, இந்த மொமெண்டஸ் ட்ரிப்புடைய ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சிருந்தாரா, இல்லை இந்த பகவானுடைய அங்குதேகத்துடைய பலத்தில் நாம் தாண்டி வந்துட்டோம் சமுத்திரத்தை, திரும்பி தாண்டி போகிறதுக்கு இந்த அங்குதேயம் நம்ம கையில் இருக்கணும்னு நினைச்சுட்டு வச்சிருந்தாரா, இல்லை ராமதூதன் ஐடென்டிட்டி காட்டுறதுக்காக ஐடென்டிட்டி கார்டு மாதிரி ஜெகன் மாதாரை காட்டியாச்சு, இனிமேட்ட சர்வீஸ் பர்பஸ் நம்ம இடத்துலையே வச்சுக்கலாம்னு வச்சிருந்தாரா. இதெல்லாம் வாஸ்தவமான காரணம் இல்லை. ஏன்னா இது ராமருடைய சொத்து, அதில் தனக்கு எந்த விதமான உரிமையும் கொண்டாட மாட்டார். ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சொப்னத்தில் கூட தனக்கு எதையுமே வாழ்ந்தான்னு நினைச்சவர் இந்த மாதிரி ஒரு ஆபரணத்தில் போய் ஆசை வைப்பறார். எந்த காரணத்துக்காகவும் அது தன்னிடத்தில் ரீட்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டார். பின்ன ஏன் காட்டினார் அப்படின்னா, வாஸ்தவமான காரணம் ஆஞ்சநேயர் கொடுத்து சீதை பெற்றுக்கொண்டாலேயானால் கொடுக்கக்கூடியவருடைய கை மேலே இருக்கும், சீதையுடைய கை கீழே இருக்கும், அது சரியில்லை. அவள் சாட்சாத் மகாலட்சுமி சுரூபிணி, அவள் கொடுத்த ஐஸ்வர்யம்தான் உலகம் முழுக்க அனுபவிச்சுருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அவளுடைய கை கீழே தாழ்ந்து போயிடப்படாதுன்னு காட்டினாள், பெற்றுக்கொண்டாள் சீதை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாம் அதாவது ட்ரிபிடிகன் பெருவாலும் இது அப்படியே அனுஷ்டானம் இருந்தால் சுந்தரகாண்டத்தை அப்படியே ஊறி போனதுனால அவளை 12 வருஷம், கடைசி 12 வருஷம் அவள் சன்னியாசாசிரமத்தில் இருந்த காலத்தில் 12 வருஷத்தில் ஒரு சுமார் 400-500 முறையாக தரிசனம் பண்ணிருப்பேன். அவளை போனால் யார் போனாலும் ஒரு நாராயணியம் தரிசனம் சொல்லுவாள். அவள் ஏதாவது பழம் வேண்டாம், அந்த பழத்தை அப்படியே சுவாமி நைவேத்தியம் பண்ணி திருப்பி பிரசாதமாக கொடுப்பா. இவள் ஒன்றும் வேண்டு போகலன்னா அவள் கல்கண் நைவேத்தியம் பண்ணி வச்சு அந்த கல்கண்டு பிரசாதத்தை ஒரு தாம்பாளத்தில் வச்சு எடுத்துங்கோ, பழத்தை வச்சு எடுத்துங்கோன்னு சொல்லுவா. அவள் கையால் தூக்கி கொடுத்தானு கிடையவே கிடையாது. என்னாச்சுப்பா முன்னாடி கரெக்டாக இருந்தது, முன்னாடி கரெக்டாக இருந்தது, அது ஒன்றும் மாற்ற வேண்டாம். வால்யூம் கரெக்டாக இருக்குது, ஆம்பிளிஃபையர் கரெக்டாக இருக்குது, ஸ்பீக்கரில் கொஞ்சம் அப்படி அப்படி திருப்பி விட்டேன்னா சரியாக இருக்கும். கரெக்டாக இருக்கும், ஃப்ரீஸ் பண்ணுங்க அதை, நாளைக்கு அதை ஒன்றும் கை வைக்க வேணாம், இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்கும். நாம் கொடுக்குறோங்கிற எண்ணம் கொடுக்கக்கூடியவனுக்கு வரப்படாது. வாங்க முடியாது வந்துட்டே நம்ம கை கீழே இருக்கேங்கிற சிரமம், அந்த சிரமமான எண்ணம் வாங்குறவருக்கு வரப்படாது. அதனால தான் காட்டினாள் கிரகீத்வா பிரேக்ஷமாணாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். அதை பெற்றுக்கொண்டு பரம சந்தோஷப்பட்டாளா, தன் பர்த்தா ராமனையே அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்பட்டாள். பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். யாக்யவல்கர் சீதா விவாக காலத்தில் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மோதிரம் இது. ஜனகர்டேந்து மாப்பிடைக்கு சீதா வந்தது யாக்யவல்கருடைய அனுகிரகத்தோடு வந்திருக்கு. யாரை நினைச்சிருந்து இந்த மோதிரத்தை பார்க்குறோமோ அவ ரூபமானது அந்த மோதிரத்தில் தெரியும். சதா ராமனையே நினைச்சுட்டே இருக்கிறதுனால மோதிரத்தை வாங்கின்ற உடனே ராமனே தெரிஞ்சுக்கிறார், பர்த்தாரமி வசம் பிராப்த ஜானகி முதித பவது. உலகத்தில் அப்பரண்ட்லி தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். அடிக்கடி இதை நாம் ஞாபகப்படுத்திக்க முடியாது. 3G ஒன்று வந்தது,
அது வந்த உடனே நீ ஃபோட்டோவை பார்க்கலாம் இருக்கோனும் அந்த ஃபோன்லேயே பார்த்து விடலாமோனும். அந்த மாதிரி முதல்ல இது 3G எல்லாம் முன்னாடி, 3G மூணாவது ஜென்ரேஷன் அர்த்தம். அது வந்து இப்போ 4G எல்லாம் வந்துடுச்சு, அது வேற விஷயம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே முத முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கும்போது யாரை இதுவாவது யாரு பேசுகிறாளோ அவளுடைய ஃபோட்டோ தான். நீ யாரு நினைக்கிறியோ அவள் ஃபோட்டோ பார்க்கறதுக்கு இன்னும் 3G 4G எல்லாம் ஒன்றும் வரலை. நினைச்சவாளை பார்க்கறதுக்கு யாஜ்ஞவல்க்கர் அனுகிரகம் பண்ணிருக்கார். ராமனையே நினைச்சதுனால ராமனே தெரிகிறாள். பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி முதிதா பவது. இந்த சீதையுடைய ஆனந்தம் எப்படி இருந்தது யாரு சொல்ல முடியும்? காளிதாசன் சொன்னார் சம்பூராமாயணத்தில் சொல்ற போது, சௌக்கியாவகசிய பவனாத்மஜனீயமான ராமாங்குலீய கவிலோகனவாசரஸ்ய சத்யம் கலாம் சததமீம் புவினைவபேஜே பாஹாணி கிரகோத்சவதினம் ஜனகாத்மஜாயாஹ. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு கல்யாணத்தன்னைக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் தான் ரொம்ப பரம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தம். ஆனா இன்னைக்கு அங்குலியத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த கல்யாணத்தன்னைக்கு இருந்த ஆனந்தத்தை போல 1600 பங்குக்கு மேல அதிகமான ஆனந்தத்தை இன்னைக்கு அனுபவிச்சாள்னார் காளிதாசன். லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு அங்குலியத்தை பார்த்தபொழுது எந்த ஆனந்தத்தை அடைஞ்சாலோ அதுல 1600 ஒரு பாகத்தை கல்யாணத்தன்னைக்கே அடையல அப்படின்னு இருக்கு ஸ்லோகம் இருக்கு. சத்தியம் கலாம் சததமீம், கலானா 16 ஒரு பாகம், கீழே ஒரு நாள் சொன்னேன். சததமீனா 100 ஒரு பாகம், 1600 ஒரு பாகத்தை கூட விவாக தினம் அடையல. சத்தியம் கலாம் சததமீம் புவினைவபேஜே பாஹாணி கிரகோத்சவ தினம் ஜனக ஆத்மஜாய. ஒரு ஸ்லோகத்துல காளிதாசன் சொன்னத்தை ஒரு அக்ஷரத்துல சூச்சகம் பண்ணிவிட்டார் வால்மீகி. பூர்வம் விவாக தினே பிராப்தா இதானீமேவ சம்பிராப்தா, பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. இந்த சங்கிற ஒரு உபசர்க்கத்துல ரொம்ப ஏற்றம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அங்குலியத்தை பெற்றுக்கொண்ட தினத்தன்னைக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்துடைய ஏற்றம் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத சங்கிற ஒரு பிரிஃபிக்ஸ்ல காட்டி விட்டாள். பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி முதிதா பவது. மேல சொல்லக்கூடிய வியாக்கியானம் வால்மீகி ராமாயணத்துல நேரடியா இல்லை, ஆனா கர்ண பரம்பரையா பெரியவாள்னா சொல்லி கேள்வி. சுவாமியும் சீதையும் கல்யாணமாகி 12 பரம சௌக்கியமா அயோத்தியில் இருந்தாள். இத சீத வாக்கால சொல்லிருக்காள் ஆஞ்சநேயர்த்தே, சமா துவாதச தத்ராகம் ராகவச நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகானு சர்வகாம சமிருதினி நேதிக்கு சொன்னேன் ஸ்லோகத்தை. அந்த 12 காலத்துல நடந்த சம்பவம் இது. பகலெல்லாம் ராஜாங்க விவகாரத்தை கவனிச்சுட்டு சந்தியா காலத்துல அந்த புறத்துக்கு திரும்பி வந்துடுவாள் சுவாமி. அப்படி வரும்போது சீதை காத்திருப்பள் வரவேற்பதற்கு. ஒரு நாளைக்கு ஏதோ காரியத்தில் மும்மரமா இருந்துட்டா சீதை, சுவாமி வந்ததை கவனிக்கல. சீதை வேணும்னு தன்னிடத்துல பராமுகமா இருக்காள் அப்படின்னு நினைச்சுண்டு சுவாமி, நான் வரவும் நீ மாட்டில் எங்கேயோ பிராக்கு பார்த்துருக்கே, நீ ரொம்ப வசத்தின்னு நினைச்சுட்டியோ, நான் மாத்திரம் மிதிலா நகரத்தில் வந்து உன்னை விவாகம் பண்ணிக்கலேனா உனக்கு யாரு வாழ்க்கை கொடுத்துருப்பா அப்படின்னு கிண்டலா சொன்னாள். நானும் எங்க அப்பாவோ கூப்பிடலையே, நீங்களா தானே மிதிலா நகரத்துக்கு வந்தேன் நான் சீதை. சீதை என் பெருமை தெரியாம பேசுற, எங்க அப்பா புத்திரகாமேஷ்டி பண்ணி எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல 12 இருந்து அப்படி பிறந்து வந்தான் அப்படின்னாலாம். இதை வெளியில போய் சொல்லாதவங்கோ, 10 கர்ப்பவாசமே ரொம்ப சிரமம்னு சொல்ற எல்லாரும், உங்களுக்கு உபரியா 2 வேற ஏற்பட்டிருக்குன்னு வெளியில சொல்லாதவங்கோ நாள் சீதை. நீ ஒரு மாதாவுடைய கர்ப்பத்துல பிறக்கலையோனோ, அதனால மாதாவுடைய பெருமை உனக்கு தெரியல, உனக்கு அம்மா இல்லாததுனால புரியலேன்னு விட்டாள் சுவாமி. எனக்கு அம்மா இல்லைன்னா உங்களுக்கு மாமியார் இல்லையேன்னு விட்டாள் சீதை. இதை ஒன்றும் மறுக்கவே முடியாத டக்குன்னு பேச்சு நின்று போயிடுத்து. நல்ல தாம்பத்தியங்கிறதுனால பேச்சு நின்று போயிடுச்சு. தாம்பத்தியம் கொஞ்சம் தர குறைவாக இருந்தால் தெருவில் வந்து நிற்கும், நல்ல தாம்பத்தியங்கிறதுனால சைலண்டாக மூடில் சைலண்ட் மூடில் போட்டுன்னு விட்டா ரெண்டு பேரும்.
ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு. ஒரே குடும்பத்தில், ஒரே கிரகத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள், இங்கே அண்ணா தம்பி பத்து நாள் பேசாமல் இருக்கலாம், அப்பா பிள்ளை காசு பத்து நாள் பேசாமல் இருக்கலாம், ஒரே கிரகத்தில் இருந்துட்டு வெளியூரில், அவர் ஒரு ஊரில் இருந்தார், இவர் ஒரு ஊரில் இருந்தார்னு சொன்னாக்க பத்து நாள் பேசாமல் இருக்கலாம். ஒரே வீட்டில் இருந்துட்டு, ஒரே கிரகத்தில், ஒரே நாலு சிவருக்குள்ளே இருந்துட்டு இளம் தம்பதிகள் வேற சதிபதிகள் எத்தனை நாளைக்கு பேசாமல் இருக்க முடியும்? ரெண்டு பேருக்கும் பேசணும்னு எண்ணம். சுவாமி தானே இந்த பம்பை ஆரம்பித்தார், அவர் பேசட்டுமேன்னு சீதை நினைக்கிறார். சீதைக்கு அப்படி என்ன ஒரு வேகம், அவ தான் முதல்ல பேசட்டுமே அப்படின்னு சுவாமி நினைக்கிறார். பத்து நாள் ஆச்சு, இதை இந்த இம்பாஸே அப்படியே கண்டினியூ பண்ண விடப்படாது. இது பிரணய கலகம்னு பேர், ஊடல். இந்த ஊடல் இல்லாத தாம்பத்தியமே கிடையாது. பார்வதி பரமேஸ்வராளுக்குள்ள உண்டு, லக்ஷ்மி நாராயணாளுக்குள்ள உண்டு, சீதாராமாளுக்குள்ள உண்டு, ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் நடுவில் உண்டு. ஒரு பல வருஷம் விவாகமாகி எங்களுக்குள்ள பிரணய கலகமே வரலன்னு ஒரு தம்பதிகள் சொன்னா போய் சொல்றான்னு அர்த்தம். பிரணய கலகம் இல்லாத தாம்பத்தியமே கிடையாது. பிரணய கலகத்துக்கு லட்சணமே பிரணயம்தான் லட்சணம். அந்த பிரணய கலகம்னா அந்த கலகம் முடிகிற போது தம்பதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரியம் அதிகமாகணும், அப்பதான் பிரணய கலகம்னு பேரு. ஒன்னு கிழக்க பார்த்து ஒண்ணு மேற்க பார்த்து நின்றுனாக்க அது பிரணய கலகம் இல்லை, கலகம். பிரியத்தால் அந்த கலகமானது, கலகம் கரைஞ்சு பிரியம் ஜாஸ்தியானாதான் பிரணய கலகம்னு பேரு. அந்த பிரணய கலகத்தை தான் ஊடல்னு தமிழ்ல சொல்றது. பத்து நாள் ஆச்சு, சுவாமி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு என்ன பண்ணார், காலங்காத்தால எழுந்திருக்கிறோது வேட்டாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய மோதிரம் இந்த அங்குதியம், அதை படுக்கைக்கு அடியில அப்படி சொருகி வச்சுட்டு தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி, ஆனால் சீதா காதில் விழறதுக்காக பேசினேன். நாடகங்களில் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் நேபத்தியன்னு போட்டிருப்பா, நேபத்தியன்னு படிக்கப்படாது, அது பிராக்கெட்டில் கொடுப்பா, இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி ஆக்டர். இங்கிலீஷில் அசைட்னு சொல்கிறது. அசைட்னாக்க இட் இஸ் எ ரிமார்க் விச் இஸ் நாட் டைரக்டட் அட் சம்படி இன் பர்டிகுலர் பட் விச் இஸ் மென்ட் ஃபார் சம்படி இன் பர்டிகுலர், அதான் அசைட்னு சொல்றது. சுவாமி சீதை காதில் விழும்படியா அவன் ஏதோ சிவத்தை பார்த்து பேசுற மாதிரி, புருஷன் கோபம் பத்து நாளா பேச்சுவார்த்தை இல்லைங்கிறதுக்காக இவ அப்பா போட்ட மோதிரத்தை சுருன்னு போவாண்டாம் அப்படின்னு நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சார். சீதைக்கும் நறுக்குன்னு பட்டுது, வாஸ்தவம் பத்து நாளா அப்புறம் மூட்ட பேசல, அதுக்காக திருடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி வந்துடுவேனா, எங்கேயாவது தவறி வச்சிருப்பர், நாம தேடி கொடுத்தா சரியா போயிடும்னு தேடுறாள் சீதை. அந்த புறம் முழுக்க தேடுறாள். சுவாமி தானே மறைச்சு வச்சிருக்கார், இவரும் தேடுற மாதிரி பாஷாங்கு பண்றார் சுவாமி. அப்ப சீதை படுக்க எடுத்து உதறனா அடியில மோதிரம் இருந்தது, இந்த மோதிரம் இங்க இருக்கே அனாவசியமா என்ன பழி சொன்னாளே அப்படின்னு ஆளாம், நீ முதல்ல பேசிவிட்டே நாளாம் சுவாமி, அன்னைக்கு பிரணய கலகம் வந்தபொழுது தம்பதிகள் இந்த மோதிரம் சேர்த்து வச்சுதே, அந்த மாதிரி இப்ப மறுபடியும் சேர்த்து வச்சத பார்க்கிற பொழுது பர்த்தாவையே அடைஞ்ச மகள் சந்தோஷப்பட்டாள். பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி முதிதாபவது. இந்த ஆனந்தம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு மூணு திருஷ்டாந்தங்கள் சொன்னார் கம்பர். இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர்கொலன்கோ, மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொலன்கோ, துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலன்கோகோ, திறம் தெரிவது என்னை கொல்லி நன்னுதலி செய்கை. உயிர் இழக்கக்கூடிய தருணத்துல ஒருத்தருக்கு பிறந்த பயன் கிடைச்சுட்டா இவ்வளவு சந்தோஷப்படுவாரோ? இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர் கொலன்கோ, பிறந்த பயன் என்ன? ஜென்மா எடுத்ததுக்கு பிரயோஜனமே மறுபடியும் ஒரு ஜென்மா வராமல் செஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால அந்த பிரயோஜனத்தை மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிட்டோம், ஞானம் அடைஞ்சிட்டோம்னு ஒருத்தருக்கு அனுபூதி வந்து கொடுத்தனா கடைசி மூச்சல் வந்தா கூட போறோம், அப்புறம் அடுத்தாப்புறம் ஒரு மூச்சு விடணும்னு அவசியம் இல்லை. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராபிய விமுக்ஷதி ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. ரெண்டாவது அத்தியாயத்தில் கீதையில ஸ்திதப்பிரஜ லட்சணம் சொல்லிவிட்டு கடைசியில வைண்ட் அப் பண்ற போது சுவாமி சொல்ற, ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி, கடைசி தருணத்தில் ஒருத்தன் இந்த நிலையில் இருந்தா கூட அவன் மறுபடியும் ஜென்மம் அடைகிறது இல்லை. ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதின்னு இருக்கு. இதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ற போது
கிமு வக்தவியம் ஆபிரமச்சரியாதேவ அஸ்யாம் ஏவ யகா பிரதிதிஷ்டதி தஸ்ய கிமு வக்தவியம்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ண. சின்ன வயசுல பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்தே இந்த பிரம்ம நிஷ்டையில ஒருத்தர் இருந்துட்டார்னா அவரை பத்தி என்ன சொல்றது? கடைசி தருணத்துல வந்தாதே அவனுக்கு ஜென்மா கிடையாதுங்கிற. சின்ன வயசுல இருந்தே பிரம்ம நிஷ்டையில இருந்துட்டா அவரை பத்தி என்ன சொல்றது? தன் அனுபவத்தை சொல்லிருக்கார் வியாக்கியானத்துல ஆச்சாரியா. ஏன்னா அவர் பிறந்தத்திலேருந்து அந்த பிரம்ம நிஷ்டையில் தான், அவதாரம் மன்னத்திலேருந்து அந்த நிஷ்டையில் தான் இருந்திருக்கு. அவதாரம் மன்னத்திலேருந்து சொல்லப்படாது, அவதாரத்துக்கு முன்னாடி எப்போதுமே பரமேஸ்வரன் தானே, எப்போதும் அந்த பிரம்ம நிஷ்டை தானே. அந்த கடைசி தருணத்துல ஒருத்தனுக்கு ஜென்மலாபமா இருக்கக்கூடிய ஞானம் வந்து கொடுத்தனா எவ்வளவு சந்தோஷப்படுவன். அந்த சந்தோஷத்துக்கு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த ஸ்கேலை தெரிஞ்சுக்கணும்னா படிப்படியா பலவிதமான ஆனந்தங்களை சொல்லித்து உபனிஷத்துல மனுஷ ஆனந்தத்துல ஆரம்பிச்சு, மனுஷ ஆனந்தம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடிய லட்சணத்தை பார்த்தா நாம யாரும் அதை அனுபவிக்கல. 18 வயசு நல்ல யௌவனம், ப்ரௌட யௌவனமா இருக்கணும். இந்திரியங்கள் எல்லாம் தனக்கு வசமா இருக்கணும், ஜிதேந்திரியனா இருக்கணும். உலகம் முழுக்க தனக்கு ஏகபோக்கியமா இருக்கணும். யூ மஸ்ட் பி தி லார்ட் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ். இட் மஸ்ட் பி யுவர்ஸ் ஃபார் யூ டு என்ஜாய் அண்ட் மனோபதைஸ், பட் யூ மஸ்ட் நாட் ஹவ் ஏ கிரேவிங் டு என்ஜாய். ஜிதேந்திரியனா இருக்கணும். யூ ஹாவ் தி கெப்பாசிட்டி டு என்ஜாய், நாட் தி கிரேவிங் டு என்ஜாய். என்ன அழகா உபநிஷத்து சொல்லிருக்கு, இப்ப இருக்கிற உலகம் மாதிரி இல்லை. எங்க பார்த்தாலும் குத்தமும் கொலையும், எங்க பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் அப்படி இல்லை. தேனும் பாலும் ஓடக்கூடிய பரம சுபிக்ஷமா சாந்தியா இருக்கக்கூடிய உலகம் முழுக்க உனக்கு ஏகபோக்கியமா இருந்தா ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய, ஆசையே மனசுல வராமல் வேதத்திலேயே ஊறியிருக்கக்கூடிய ஒரு உத்தமனுக்கு இப்படி உலகம் முழுக்க ஏகபோக்கியமா இருந்து ஆசை இல்லாமல் ஆனால் அனுபவிக்கக்கூடிய சக்தி கொண்டு யுவாவா இருந்தான்னா அந்த ஆனந்தமானது மனுஷ ஆனந்தத்துடைய ஒரு யூனிட். அதை போல 100 பங்கு 100 100 பங்கா மேல கிரேடப் பண்ணிட்டே போறா, ஸ்கேல பண்ணிட்டே போறா கிரேடேஷனை. அப்புறம் மனுஷ கந்தர்வர்கள், தேவ கந்தர்வர்கள், பிதர்கள், ஆஜான ஜானர்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போற ஒரு 10 11 படிக்கட்டு சொல்லி மேத கடைசியில ஒவ்வொரு படிக்கும் 2 சைபர் சேர்த்துக்கணும், 100 100 பங்குனா. அதனால 10 படி தாண்டி போற பொழுது சயேகோ பிரம்மண ஆனந்தா ஸ்ரோத்ரியஸ்ய சகமகதஸ்ய இப்படி வேதம் சொல்றது. பிரம்மானந்தம் தான் அங்க பரபிரம்மத்துடைய ஆனந்தத்தை சொல்லல, ஹிரண்ய கர்ப்பனா இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஆனந்தத்தை, சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தத்தை சொன்ன. அந்த சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தமே மனுஷ ஆனந்தமே நம்மால எட்டி பிடிக்க முடியாது. உலகம் முழுக்க ஒருத்தருக்கு வசமா இருந்ததுன்னு சரித்திரத்துல கிடையாது. மனுஷ ஆனந்தத்தை போல எத்தனையோ கோடி பங்கு இந்த சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம். அந்த சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தமானது ஒரு சின்ன திவில அப்படின்னு தோணி போயிடுமாம் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சார்னா. ஆத்மாவுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவனுக்கு சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம் ஒரு திவில. இது எப்படி தெரியுது? ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மா தியானந்த சந்தத்யை நமஹ. தன்னுடைய ஆத்மானந்தத்துடைய அனுபூதியில பிரம்மாவுடைய ஆனந்தம் ஒரு திவிலியா போயிடுத்து அம்பாளுக்கு. எத் சௌக்கியாம்புதி லேச லேசத்தையுமே சக்கராதையோ நிர்வதாக, மனிஷா பஞ்சகத்துல ஆச்சாரியா சொல்ற. அந்த சௌக்கியம்ங்கிற ஒரு பெரிய சமுத்திரமா இருக்க பிரம்மானந்தம், அதுலேருந்து ஒரு சின்ன திவில நீங்க போய் பீச்சில் நின்னேன்னா அலை போதுற போது 2 திவில மேல வந்து பட்டுது, ஸ்ப்ரே ஆச்சு உன் மேல. அந்த ஒரே ஒரு திவில தான் இந்திரன் பெரிய சௌக்கியம் நினைக்கிறாளாம். சக்கராதிகோ நிர்வதாக, சக்கரன்னா இந்திரன். அப்பேற்பட்ட ஆனந்தத்தை ஒரு க்ஷணகாலம் கடைசி நிமிஷத்துல உயிர் பிரியக்கூடிய தருணத்தை ஒருத்தர் அடைஞ்சு விட்டாமா எப்படி இருக்குமோ அந்த ஆனந்தத்தை அடைஞ்சாள் சீதே. இறந்தவர் பிறந்த பயன் எய்தினர்கொலன்கோ. அடுத்த திருஷ்டாந்தம் பார்த்த, இது வந்து யாரோ ஞானம் வந்தவாளுக்கு தானே புரியும். முதல் தோஷம் திருஷ்டாந்தம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னு, மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொலன்கோ. படிச்சவா எல்லாருக்கும் புரியும் இந்த திருஷ்டாந்தம். பெரிய ஒரு சதசு நல்லா பேசிட்டு திடீர்னு முக்கியமான இடத்துல டக்குன்னு மைண்ட் பிளாங்காப் எடுத்துனா ரொம்ப சிரமம். மைண்ட் பிளாங்காப் எடுத்துனா
என்ன மேலே சொல்றது ஒண்ணுமே தோணலைன்னா என்ன பண்ண முடியும்? அது வந்து இந்த டைப்ரைட்டர் ஜாம் ஆகிற மாதிரின்னு கீழே ஒரு நாள் சொன்னேன். புத்தியில there are so many tetrabytes of information stored in the small brain. அது திடீர்னு ஒரு இடத்துல ரெண்டு கீ ஜாம் ஆகிற மாதிரி ஜாம் ஆயிடுச்சு. மேல என்ன சொல்றதுன்னு திகச்சு போயிடுமோன்னு நினைக்கிற சமயத்தில் அட் த 11th அவர்னு சொல்லப்படாது, அட் த 12th அவர் பேசிட்டே இருக்கும்போது அடுத்த க்ஷணம் மறந்து போறமோன்னு இருக்கிற மாதிரி ஒரு செகண்ட்குள்ள ஞாபகம் வந்து கொடுத்தனா இவருக்கு மாத்தம்தான் தெரியும். மறந்து போனது ஒரே செகண்ட்ல ஞாபகம் வந்தது கேட்கிறவாளுக்கு பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு தெரியாது. There has been a cup, almost a slip between the cup and the lip, and that slip has been avoided in the, not at the proverbial 11th hour, but at an even more advanced stage, 12th hour la takku niyamam vandurthu avu solluta evada santosha poduvar aathla poi bhagavanukku evada namaskaram pannuvar innikku panditharnu ennudi maanatha kaapathiniye guru ayirappa naalu verku munnadi maanam parandu pogadapadi kaapathiniye மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொலென்கோ. பண்டிதாளுக்கும் புரியும், மாணவ மாணவிகளுக்கும் புரியும். எக்ஸாமினேஷன் எழுதிலே இருக்கும்போது ஆத்துல ரிவைஸ் பண்ற போது எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு. அங்க போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் உள்ள அந்த க்வெஸ்சன் பேப்பரை கையில வாங்கின உடனே திடீர்னு பிளாங்கா எடுத்து ஒண்ணுமே தோண மாட்டேங்கிறது. அப்புறம் ஏதோ தெரிஞ்ச க்வெஸ்சன்லாம் ஆன்சர் பண்ணலாம். நெஞ்சு நுனியில் இருக்கு, நாக்கு நுனியில் இருக்குன்னு என்ன ஞாபகம் வரமாட்டேங்கிறது. அங்கேருந்து பெல் வேற அடிச்சுடுவா. இந்த எக்ஸாமினேஷன் டைம் முடியறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பெல் அடிப்பா. இப்போ எப்படியோ தெரியாது, நாங்கள்லாம் படிக்கிறோது 5 நிமிஷம் முன்னாடி ஒரு பெல் அடிப்பா, அவன் வார்னிங் பெல்னு பேர். அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ள அவன் கடைசியில் ஏதாவது எழுதணும்னா எழுதணும். அந்த இன்விஜிலேட்டர் இவர் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கான் அந்த பையனும் பொண்ணும். அங்கேருந்து முதல் பெஞ்சிலேருந்து பேப்பர் தான் கலப்பினதுக்காக வர அந்த அவன் வந்து சேர்றதுக்குள்ள 1 நிமிஷத்துக்குள்ள கடைசியில் ஏதாவது எழுதுவான். டக்குன்னு புரியாத ஒரு ஆன்சர் டக்கு ஞாபகம் வந்துடுத்து கிடுக்குடுன்னு ரெண்டு வரி எழுதிட்ட ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ட். என்ன 5 மார்க்குன்னா 5 மார்க் கிடைக்கும். அப்போ எவ்வளோ சந்தோஷப்படும், நல்ல வேலை கிடைச்சிக்கணும். அந்த பேப்பரை வாங்கிட்டு போனப்பறம் ஞாபகம் வந்தால் யாருக்கு பிரயோஜனம்? பேப்பர் நம்ம கையில் இருக்கிறோது ஞாபகம் வந்தால் தானே பிரயோஜனம். மேடையில் ஞாபகம் வந்தால் தான் பிரயோஜனம். கீழே இறங்கின உடனே எல்லாம் ஞாபகம் வருது, மேடை ஏறின உடனே மறந்து போயிடுச்சுனா பிரயோஜனம் இல்லை. அதனால தான் மறந்தவர் அறிந்து உணர்வு வந்தனர் கொலென்கோ. ஆனால் இது கூட படித்தவாளுக்கு தானே புரியும், எல்லாருக்கும் பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கணும். மூணாவது திருஷ்டாந்தம் இதை விட இன்னும் சுலபமாக சொன்னாள். துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலென்கோ. காத்தால 5 மணிக்கு ஏந்தார் ஒருத்தர், காஃபி கொண்டார். போய் காஃபி கலந்துன்னு வரத்துக்குள்ள செவுத்தோரமாக அப்படியே சாஞ்சுட்டார், மாசம் ஹார்ட் அட்டாக். அப்புறம் நல்ல வேலை பக்கத்தாத்துல ஒரு டாக்டர் உடனே கூப்பிட்டார். அவர் வந்து ஏதோ நெஞ்ச கிஞ்ச தேய்ச்சி கிச்சு எல்லாரும் ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் கூப்பிட்டா என்னாச்சு தெரியல. அந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் ஏதோ கொடுத்து கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சார். ஏந்து உட்காந்தார், காஃபி கேட்டேனே கொண்டு வரலையான்னு கேட்குறார். 10 நிமிஷம் கழிச்சு அவருக்கு ஆயுசை கிட்டியாக போட்டிருக்கா. அப்போ அந்த சமயத்தில் இதை கேட்டாலும் கொடுப்பேன்னு, காஃபி கேட்டால் சர்க்கரை போட்டு கொடுன்னா 30 வருஷமாக சர்க்கரையே சாப்பிடாமல் ஹை டயபெட்டிக்கு சர்க்கரை போட்டு கொடுன்னா இந்த முட்டும் பொழைச்சாரேன்னு சர்க்கரை போட்டு கொடுப்பா, காஃபியை கொடுப்பா. ஆமாம், அப்போ எப்படி பந்துக்கள்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுவா. நல்ல வேலை, ஹி ஹஸ் பீன் லிட்ரலி ஸ்நாச் ஃப்ரம் தி ஜாஸ் ஆஃப் டெத். அப்போ துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது. நேத்துக்கே சொன்னேன் அந்த காவலங்குடி சுவாமிகளுடைய சரித்திரத்தில் சொன்னேன், துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலன்கோ. எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் இருந்தார், வேண்டியவர்னா எங்கள் அப்பாவோட வயசில் பெரியவர், இப்போ இல்லை, பகவான் போய் சேர்ந்துட்டார். அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, அங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுக்கு வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக போனேன். நான் சொல்கிறது 30 வருஷம் முன்னாடி. அதுக்கு மட்டும் 2 முறை அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்க போல் இருக்கு. வேடிக்கையாக சொன்னார், நான் மேலே போயிட்டு வந்துட்டேன், அங்கே உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டான், திருப்பி அனுப்பிச்சுட்டான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார். 3வது முறை இடம் இருக்குன்னு விட்டான். அப்புறம் அவர் பிள்ளைய தான் பார்த்து உபச்சாரம் கேட்க முடியா இருந்து கொடுத்து. அதனால மேலே போயிட்டு போகாமல் டக்குன்னு இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் அட்மிஷன் டினைட்னா சந்தோஷப்படக்கூடியது இந்த ஒரு இடம்தான்.
அவன் விசா டினைடுன்னு ஸ்டாம்ப் குத்தி விடுறான்னு சொல்றான், எனக்கு தெரியாது. கான்சுலேட் உள்ளேயே நான் காலை வச்சது கிடையாது, எந்த கான்சுலேட் உள்ளேயும், ஏன்னா நமக்கு தேவையில்லை. விசாவும் தெரியாது, ஸ்பெல்லிங் மாத்திரம்தான் தெரியும், பாஸ்போர்ட்டும் கிடையாது. அது மகா பெரியவா பண்ண அனுகிரகம், இந்த ஜென்மாவில் அந்த ஸ்மரணமே கொடுக்காம பெரியவா ரட்சிச்சா. அதனால அங்கே பார்க்குறோமோ கியூ, மவுண்ட் ரோடில் போனால் அங்கே கியூ நிறைய, அது ஒரு மணி நேரத்துக்கு நின்றுட்டுருக்கு. அங்கே போயிட்டு பரவாயில்லாம் வந்து சொல்கிறா, முதல் டைம் வாழ்ந்தான்னு சொன்னாக்கா விசா டினைட் ஏதோ ஸ்டாம்ப் குத்திடுவோன்னு சொல்கிறா. எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. இது வந்து நோ அட்மிஷன் போட்டாக்க ஏன் நம்மளை மாத்திரம் தடுக்கிறான்னு, ஏதாவது ஒரு கேட்டில் அது மாதிரி போட்டிருந்தா வருத்தமாக இருக்குது. அங்கே மாத்திரம் நோ அட்மிஷன் சொல்லிவிட்டா சந்தோஷமாக இருக்குது. திரும்பி வந்து விடுறாரே இவர், துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது குலன்கோ. ஒரு சுமார் 35 வருஷம் முன்னாடி இருக்கும், செகண்ட்ராபாடில் சுந்தரகாண்டம் சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் டிவி கிடையாது, ஆல் இண்டியா ரேடியோ தான் உடனே இன்ஸ்டன்ட் நியூஸுக்கு அதுதான் சோர்ஸு. அன்னைக்கு கார்த்தால ஒரு நியூஸ் புல்லட்டினில் தப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டான், கொஞ்சம் வயசான வாழ்லாம், யூ பி பி ஏபிள் டு ரிகால் திஸ் இன்சிடென்ட், ஜெயபிரகாஷ் நாராயணன் இஸ் நோ மோர்னு தப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டான் ஆல் இண்டியா ரேடியோவில். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃப்ரெஷ் புல்லட்டின், இஸ் வெரி ஹேல் அண்ட் ஹார்ட்டி, நாங்கள் முன்னாடி தப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு கரெக்ட் பண்ணி ஒரு புல்லட்டின் கொடுத்தோம். அன்னைக்கு சாயங்காலம் இந்த கட்டம் இதே அங்குரிய பிரதான கட்டம். அன்னைக்கு மகான்கள் வாக்கிலேருந்து வரக்கூடிய திருஷ்டாந்தம் இவ்வளோ சத்தியங்கிறதுக்கு பிரமாணமாக சொன்னேன். கம்பர் மகாகவி பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். அவர் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி, கம்பனுடைய காலங்கிறது சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி, 12th century கம்பருடைய காலம். இந்த நான் சொன்ன இன்சிடென்ட் வந்து 20th century நடந்தது, 21st century இல்லை, சம்பார் இந்த 1780s. அதனால கம்பனுடைய வாக்கு எவ்வளோ சத்தியமாக இருக்கு பாருங்கோ, துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது குலன்கோ அப்படின்னாடி. இத்தனைக்கும் ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு அது நடக்கலை, இட் வாஸ் ஒன்லி எ மிஸ்கம்யூனிகேஷன். வாஸ்தவத்தில் அவருக்கு ஒன்றும் உயிர் போயிட்டு வரல, உயிர் போனதா யாரோ தப்பாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டோம். அப்புறமா அவர் சௌக்கியமாக இருக்காருன்னு சொன்ன உடனே இந்த ரெண்டாவது புல்லட்டின் நியூஸ் புல்லட்டின் கேட்ட உடனே ஈஆர் லேக்ஸ் ஆஃப் அட்மைரர்ஸ், அவள்லாம் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. துறந்த உயிர் வந்து இடை தொடர்ந்தது கொலன்கோ, திறம் தெரிவது என்னை கொல்லினன் முதலி செய்கை. இப்படி பரம சந்தோஷப்பட்டாளாம். கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்ப்ராப்தா ஜானகி முதிதா பவது. உடனே பரம சந்தோஷப்பட்டு கிரகணம் முடிஞ்ச உடனே, ராகு விலகின உடனே, சந்திரன் தன்னுடைய இயற்கையான காந்தியோடு பிரகாசிக்கிற மாதிரி, சீதையுடைய முகம் இயற்கையான காந்தியோடு பிரகாசிக்கிறது, இதே திருஷ்டாந்தம் தான் சுபநிமித்தானின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் கடைசி ஸ்லோகத்தில் அசோபதார்யா வதனேன சுக்லே சீஹிதாம் சுனாராத்திரி நிவோதிதேனே. இங்கே கிரகணத்தை சொல்ல, இங்கே கிரகணத்தை சொன்னால் அவ்வளோதான், ராகுமுக்த இவோடுராட்டு. ராகுவுடைய பாதையிலேருந்து விடுவிக்கப்பட்ட சந்திரனை போல சீதையுடைய முகம் பிரகாசிச்சு மூணு விருதுகள் கொடுத்து ஆஞ்சநேயனை கொண்டாடினாளாம். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஹ்யஸ்துவம் வானரோத்தமா எனேதும் ராட்சசபதம் த்வயைகேன பிரதர்ஷிதுகு. நீ விக்ராந்தன், நீ சமர்த்தன், நீ பிராக்யன், இப்படி மூணு விருதுகள் கொடுத்தாய். சில பேர்கிட்ட சரீரபதம் நல்லா இருக்கு, ஆனால் புத்தி சாமர்த்தியம் அதே மாதிரி இல்லை. இன்னும் சில பேர் புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கு, ஆனால் சரீரபதம் இல்லை. சில பேர்கிட்ட ரெண்டும் இருக்கு, எது எந்த காலத்தில் உச்சிதம்னு தெரிந்து கொள்ளக்கூடிய இங்கிதம் இல்லை. மூணும் சேர்ந்து சரீரபலம் புத்தி சாமர்த்தியம், எந்த காலம் எது தேசம் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு இங்கிதம் தெரிஞ்சு பிரவர்த்திக்கக்கூடிய ஒரு எட்டிக்கெட்னு சொல்கிறோமே அந்த இங்கிதம், இது மூணும் சேர்ந்து இருக்கு ஆஞ்சநேயன்ட்ட. விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஹ்யஸ்துவம் வானரோத்தமா. இது என்ன சுவாரஸ்யம்னா, மூணுன்னு சொல்ற போது மூணு குணங்கள், மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஞானி குணாதீதர் ஆஞ்சநேயர்னு சமுத்திரத்தை தரணம் பண்ணக்கூடிய கட்டத்தை சொல்ற போது சொன்னேன், மூணையும் கடந்த ஒருத்தருக்கு மூணு விருதுகள் கொடுத்துருக்காள் சீதை. ராமர் வாக்கால யார் குதி சொல்லின் செல்வன்னு கேட்டார்னா, இங்க விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வானரோத்தமா எனேதும் ராட்சசபதம் த்வயிகேன பிரதர்ஷிதம். வேற
யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சுட்டியே. ஏனேதும் ராட்சசப்தம் துவயா ஏகேன பிரதர்சிதம், இந்த ராட்சசால் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நீ ஒருவன் தான் வந்து அடைஞ்சிருக்க. விக்ரமஸ்லாகனியேன சாகரா கோஷ்பதீகிருதா. கோஷ்பதம், கோஷ்பதம்னா மழை பெஞ்சு கொஞ்சம் சதசதன்னு இருக்கு பூமி. அதில் ஒரு பசுமாடு நடந்து வரபொழுது மாடுடைய குழம்பு கம்பேரிட்டிவ்ஸ் ஓவரால் சைஸ் பார்த்தேன்னா குழம்பு ரொம்ப சின்னது. மனுஷனுடைய காலை விட சின்னதாக இருக்குது பசுவுடைய குழம்பு. மனுஷனை போல ஒரு 7 பங்கு பெருசாக இருக்குது. பை வெயிட் அண்ட் வால்யூம் எல்லாம் பார்த்தேன்னா பசு 7 பங்கு பெருசாக இருக்குது, 10 பங்கு பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்கு கால் குழம்பு சின்னதாக இருக்குது. அந்த சின்ன குழம்பு பட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு டிப்ரெஷன், அதில் ஒரு 2 அவுன்ஸ் ஜலம் தங்கியிருக்கு. அதான் கோஷ்பதம்னு பேர். அதை தாண்டுறோங்கிற ஸ்மரணமே இல்லாமல் தாண்டி போயிடுவோமே. அந்த மாதிரி 100 யோஜனம் விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை கோஷ்பதமாக அவ்வளோ அனாயாசமாக தாண்டிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. சமுத்திரகா கோஷ்பதி கிருதகாங்கிறார். இந்த ஆஞ்சநேயனுக்கு 3 விருதுகள் கொடுத்தாலே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்னாகும், ரொம்ப நாள் சொல்கிற போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு அசோசியேஷன் வருது. மெட்ராஸ்லாம் ஒரு இடத்துல, அதுவும் ஒரு 35 வருஷம் முன்னாடி, சுந்தரகாணம் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு அங்குலி 3 நாள் சுந்தரகாணம். அப்போ அங்குலி பிரதானத்துலேருந்து சுந்தரகாண்ட பூர்த்தி மட்டும் 3வது நாள் இந்த கட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். கடைசி நாள் ஒன்றும் ஏதோ அனௌன்ஸ் பண்ணணும்னு அந்த ஏற்பாடு பண்ணவர் நிர்வாகி செக்ரட்டரி வந்தார். அவருக்கு ஏதோ அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசரம். அவர் வந்ததை நான் கவனிக்கலை. இந்த ஸ்லோகம் சொல்றது வராரவர். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வானரோத்தமா. எப்படி இருக்கும், என்ன தர்மசங்கடமான நிலை பாருங்கோ. ஆனால் அந்த சம்ஸ்கிருத்துடைய அழகை பாருங்கோ. சுவாமி அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் கொடுப்பார். நான் ஒன்றுமே சொல்லலை, ஸ்லோகத்தை திருப்பி சொன்னேன் அவ்வளவுதான். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வா நரோத்தமா ஏனேதும் ராட்சச பதம் சொல்லலை. பிராக்யஸ்துவம் வா நரோத்தமா, இந்த வா நரோத்தமான்னு 2 பிரிச்சுட்டா அர்த்தம் நல்ல அர்த்தமாக போயிடும், இல்லைன்னா யாருக்காவது அஃபென்சிவாக பட்டிருக்கும். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வா வானரோத்தமான்னு ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. அந்த அவர் திடீர்னு வந்தபொழுது பிராக்யஸ்துவம் வா நரோத்தமா, இந்த ஸ்லோகத்துடைய அழகு வால்மீகியுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்படி 3 விருதுகள் கொடுத்து கொண்டாடினால் இன்று போல் என்றும் இருத்தி என்று கம்பனுடைய வாக்கு. இன்று போல் என்றும் இருத்தினா இன்னைக்கு என்னுடைய துக்கத்தை போக்கி சோகத்தை எப்படி போக்கி வச்சிருக்கியோ. சீதா சோகாபகாரி தசமுக விஜயி லக்ஷ்மண பிராணதாதா, ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். அக்யாத ஸ்ரீராமதூத பவன தனுபவ பிங்களாட்சிகவானு சீதா சோகாபகாரி தசமுக விஜயி லக்ஷ்மண பிராணதாதா ஆனேதாபேஷஜாத்ரேகே லவண ஜலநிதேகே லங்கனே தீக்ஷிதோ யஹ வீரஸ்ரீமான் ஹனுமான் மம மனசி வசன் காரிய சித்திம் தனோது. இப்படி ஆஞ்சநேய சுவாமி சீதையுடைய சோகத்தை போக்கி வச்சிருக்கார். என் சோகத்தை எப்படி போக்கினியோ அது மாதிரி உலகம் இருக்கக்கூடிய காலம் பரியந்தும் யாராரு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்ன கஷ்டம்னு வந்து உன்னை உபாசிச்சாலும் அவ சோகத்தை போக்கி வைக்கக்கூடிய சோக ஹர்த்தாவாகவே நீ இருக்கணும். இன்று போல் என்றும் இருத்தி, யார் வந்து உன்னை உபாசிச்சாலும் உன்னை வணங்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்கும் சோகத்தை போக்கி வைக்கக்கூடியவனா நீ இருக்கணும். அப்படிதான் சீதையுடைய அனுகிரகம். இந்த அங்குலி பிரதானத்துக்கு சரித்திர ரீதியாக தான் இத்தனை நாளையா வியாக்கியானம் பண்ணுது. சீத ஜீவன் பரமாத்மா ராமனோடு சேர்த்து வைக்கிறதுக்காக வந்த ஆச்சாரிய புருஷன்தான் ஆஞ்சநேயர்னு சொன்னோம். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு மோதிரத்தை தான் கொண்டு கொடுப்பறா. மோதிரம் கையில் காசு இருந்தால் யார் வேணால் வாங்கிட்டு போகலாம். நிறைய விதவிதமாக வச்சுருக்கான், பல சைஸு பல டிசைன்ஸில் வச்சுருக்கான். கடையில் போனால் காசு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கார்டு இருந்தால் கூட வாங்கிட்டு போயிடலாம். இன்றைக்கி பழைய காலத்தில் காசு இருக்கணும், இந்த காலத்தில் கார்டு இருக்கணும், கார்டு இருந்தால் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு பெரிய ஞானி வந்து கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அப்போ வாஸ்தவத்திலேயே அங்குரிய பிரதானம் தான் என்ன? அங்குரிய மோதிரத்தை கொடுத்தாருங்கிறது சரித்திர ரீதியாக, அட் அ டீப்பர் லெவல் இந்த அங்குரிய பிரதானம் தான் என்ன? தேஜு சாஸ்திரம் ரொம்ப அழகாக இதை அனலைஸ் பண்ணியிருக்கேன். அங்கே பதம் என்ன இருக்குது ஸ்லோகத்தில்? பர்த்துகு கர விபூஷணம்
பர்த்தாவுடைய கைக்கு பூஷணமா அலங்காரமா இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு. மோதிரம் விரலுக்கு தான் பூஷணம், கைக்கு இல்லை. தோடா போட்டா பிரேஸ்லெட்னா விபூஷணம்னு சொல்லலாம். ஆனா கொடுத்தது அங்குதீயகம்னு இருக்கு, பச்சதேவி அங்குதீயகம்னு சொல்லிவிட்டு பர்த்துக்கர விபூஷணம். அதே மூச்சுல பிரத்யார்த்தம் தபானித்தும் தேனதத்தம் மகாத்மனா சமாஸ்வசிகி பத்ரந்தே க்ஷீணதுக்க பதாக்கியசி கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துகு கரவிபூஷணம். ராமநாமாங்குதீயகம் ராமநாம ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குதீகம் ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி சொல்லிட்டு ரெண்டு ஸ்லோகத்துக்கு அப்புறம் பர்த்துக்கர விபூஷணம்னு சொன்னா பர்த்தாவுடைய கைக்கு பூஷணமா இந்த மோதிரம், அது உதைக்கிறது ஏதோ சரியா பொருந்தடிய அங்கதான் தத்துவம் அடங்கியிருக்கு. பர்த்தா யாரு? சாட்சாத் பரமாத்மா ராமன். அவருடைய கை எது அப்படின்னா பாகூராஜன்ய கிருதா. விராட் சுரூபியான பரமாத்மாவுக்கு க்ஷத்திரியர்கள்னா அவர் கையிலேருந்து ஏற்பட்டார்கள்னு இருக்கு. அதனால க்ஷத்திரியர்கள்னு அர்த்தம், பர்த்துக்கரகான்னு சொன்னா க்ஷத்திரிய வர்க்கம்னு அர்த்தம். அந்த க்ஷத்திரியர்களுக்கு எது பூஷணமோ அதான் பர்த்துக்கர விபூஷணம். காயத்ரிங்கிறது த்விஜர்கள் முதல் மூணு வர்ணத்தை சேர்ந்தவ எல்லாருக்குமே பொதுவாக காயத்ரி. பஞ்சாட்சரி பிராமணர்களுக்கும் அஷ்டாட்சரி க்ஷத்திரியர்களுக்கும் பகவன் நாம கீர்த்தனம் மூணாவது வர்ணத்தை சேர்ந்த வைசியர்களுக்கும் பூஷணம்னு சாஸ்திரம். சாவித்ரி துத்விஜானாம்கி விபூஷணம் இதீவிதம் பஞ்சாட்சரி பிராமணானாம் பஞ்சாட்சரி பிராமணானாம் க்ஷத்திரியானாம் ததைவச்சா அஷ்டாட்சரி விஷாஞ்சைவ பகவன் நாம கீர்த்தனம்னு சாஸ்திரம். அதனால அஷ்டாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணார் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமின்னு அர்த்தம். பர்த்துக்கர விபூஷணம்ங்கிற பதத்தால இதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்றேன். ஒரு 10 பாசுரங்கள் ஆழ்வார் சேவிச்சிருக்க, சீதை இடத்துல தான் ராமதூதன் நிரூபணம் பண்ணுறதுக்காக ராமனும் சீதையும் இருக்கிற போது நடந்த சில சம்பவங்களை எல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு பாசுரத்தில் அனுபவிச்சு அங்க பரதன் வந்து தொழுதது இதெல்லாம் சொல்ற வரிசையா சொல்லிட்டு வர, அதுவும் ஓர் அடையாளம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர. அதுல 8வது பாசுரத்துல இந்த கனையாழியை கொடுக்கறது 8வது பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. அது ஏன் 7வது பாசுரமா சொல்லப்படாதா, 9வது பாசுரமா சொல்லப்படாதா, ஏன் 8வது பாசுரமா இருக்கணும் அப்படின்னா 8 அக்ஷரங்கள் கொண்ட மகாமந்திரமா இருக்கக்கூடிய அஷ்டாட்சரி தான் இந்த அங்குதயத்துரிய சூக்ஷ்மம்னு ஆழ்வார். இது மந்திரம்ங்கிறது ரகசியமா இருக்கணும். கீழே ஒரு நாள் சொன்னேன், மந்திரம் ரகசியமா இருக்கணும், இந்த மந்திரம் உபதேசமாயிருக்குன்னு கூட வெளியிட்டு சொல்லப்படாது. அப்படி இருக்கிற போது மந்திரத்தை உபதேசம் பண்ணாலும் வெளிப்படையா சொல்லுவாரோ, வால்மீகி சொல்லுவாரா ஆழ்வார் சொல்லுவாரா சொல்ல மாட்டேன். இப்படி சூச்சகமா எலமரவா காமரவா சொல்லியிருக்கார். பர்த்துக்கர விபூஷணம்னு வால்மீகி சொன்னார், 8வது பாசுரமா சொல்லிவிட்டார் ஆழ்வார். இந்த மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், மகாமந்திரம் இப்படி இருக்குன்னு வழியை காட்டுவர் குரு. அந்த வழியில போக வேண்டிய பொறுப்பு சிஷ்யனுக்கு தான். கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துன போக முடியாது குருவா இருக்கக்கூடியவர். நிவேதித்த மந்திர மார்கான்னு துருவனுக்கு நாரதர் துவாதசாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணார்னு சொல்ற போது பட்டத்ரி சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கா துவாம் ஆரராத தபசா மதுகானே. அப்படி நிவேதித்தம்னு சொன்னா கீழே ஒரு நாள் சொன்னேன், நிவேதனம்னா தெரியப்படுத்துறது. இந்த மாதிரி மந்திர மார்க்கம் இருக்குன்னு ஒரு மந்திரத்தை தெரியப்படுத்தினார், காட்டி கொடுத்தார் குரு, அவ்வளவுதான். அந்த மார்க்கத்துல பின்னாடி தொடர்ந்து போக வேண்டியது சிஷ்யனுடைய கடமை. அதனால இவளாகவே கிரகிச்சுக்கணும், மந்திரத்தை கிரகிச்சின்றாள். மந்திரத்துக்கு புரஷரணம்னு ஒன்று உண்டு. அப்புறம் புரஷரணம்னா என்ன, சாஸ்திரங்கள்ல இதுக்கு விதியெல்லாம் சொல்லியிருக்கா. ஒரு மந்திரத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ, இப்போ காயத்ரின்னு எடுத்துட்டேள்னா 24 அக்ஷரங்கள். அதனால சதுர்விகம்சத்யக்ஷரா காயத்ரி வேதம். இன்சிடென்ட்லி ஆன் தி சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு மேலே போயிடுறேன். காயத்ரி ஜபம் பண்ற போது காயத்ரி அர்க்கியம் 3 முறை காயத்ரி சொல்லி அர்க்கியம் கொடுக்குறோமோனோ 2 இடங்கள் வருது சந்தியாவனத்தில் காயத்ரிக்கு விநியோகம், அர்க்கிய பிரதானம் ஒன்றும் ஜபம் ஒன்றும். இதுல தேவி காயத்ரி சந்தகான்னு சொல்லணுமா, நிச்சித் காயத்ரி சந்தகா அப்படின்னு சொல்லணுமான்னு ரொம்ப பேருக்கு சந்தேகம். சந்தேகா பண்ற வாழ்க்கை தான் சந்தேகம் வரும்.
ஏதோ பஞ்சபாத ஜலத்தை கொட்டுற வரைக்கும் சந்தேகம், அவன் என்ன சொல்றானே அவனுக்கே தெரியாது. அதுல நிச்சித் காயத்ரினா 23 அக்ஷரங்கள் இருந்தா நிச்சித் காயத்ரி, 24 அக்ஷரங்கள் இருந்துட்டா தேவி காயத்ரி. மந்திரம் ஒரே மந்திரம் தானே, அதுக்கு எப்படி 24 23? ஹவு கேன் தேர் பி எ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒன் லெட்டர் ஆர் ஒன் சிலபிள்? கவுண்டிங்ல எப்படி வித்தியாசம் இருக்க முடியும்? இன்டர்பிரேஷன்ல வித்தியாசம் இருக்கலாம், கவுண்டிங்ல எப்படி வித்தியாசம் இருக்க முடியும்? வரேண்யம்னு ஒரு பதம் வருது, அந்த வரேண்யத்தை 3 அக்ஷரமா எடுத்துக்கிறது ஒரு ஒரு விதம், 4 அக்ஷரமா எடுத்துக்கிறது ஒரு விதம். 4 அக்ஷரமா எடுத்துக்கணும், வரேணியம் அப்படின்னு சொல்ற போது வரேண்யம்னு சொல்லணும், ஆனா கணக்குன்னு பார்க்கிற போது வரேண்யம் அப்படின்னு 4 கணக்கு போட்டுக்கிறது. அதுக்கு என்ன பிரமாணம்னா வேதம் தான் பிரமாணம். சூரிய இதி த்ரீணி, ஆதித்ய இதி த்ரீணி, இதெல்லாம் வேதத்துல சொல்ற. சூரியன்கிற பதத்துல 3 அக்ஷரம் இருக்க, சூர்யா 2 தானே. சமஸ்கிருதத்துல ஈச் லெட்டர் கனோட்ஸ் எ சிலபிள், அன்லைக் இன் இங்கிலீஷ் ஒரு 5-6 அக்ஷரங்கள் சேர்ந்து ஒரே சிலபிள் ஆகும். த்ரூன்னு சொன்னா THROUGH, இவ்வளவு அக்ஷரம் சேர்ந்து ஒரே சிலபிள் தான். ஆனா சம்ஸ்கிருதம் அப்படி இல்லை, ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு சிலபிள். அப்ப சூரியன்கிறது எப்படி 3 ஆகும்னா, சூரியான்னு கணக்கு போட்டுக்கோ அப்படின்னு கொடுத்து வேணும். சூரிய தித்ரீணி அந்த மாதிரி இந்த வரேண்யம்ங்கிறது 4 கணக்கு போட்டுண்டா, 24 அக்ஷரங்கள் தேவி காயத்ரின்னு பேர். எங்க குரு தர்மசாஸ்திரத்துல பெரிய அத்தாரிட்டியா இருந்தாருன்னு சொன்னேன், ஒரு சாஸ்திரிகள் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு இதை பத்தி பேச்சு வந்தது, கேட்டேன் நிச்சித் காயத்ரின்னு சொல்லணுமா தேவி காயத்ரின்னு சொல்லணுமா, ஒவ்வொரு புஸ்தகத்துல ஒரு மாதிரி போடுறா. அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், வேதம் தான் பிரமாணம், வேதம் என்ன சொல்லித்துன்னு கேட்டார். எங்கிட்ட திருப்பி கேட்டார், சதுர்விகம் சத்யக்ஷரா காயத்ரி, மகாநாராயணத்துல வருது இது, காயத்ரி. அது காயத்ரிக்கு என்ன கோத்திரம்னு சொல்லியிருக்கா, என்ன புதுசா இருக்க, அவளுக்கு தன் கோத்திரமே தெரிய மாட்டேங்கிறது. அப்புறம் காயத்ரியுடைய கோத்திரம் சாங்கியாயன கோத்ரா அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது என்னன்னாக்க, சாங்கியாயன கோத்திரம் ஒண்ணு கிடையாது, சாங்கியாயன கோத்திரம் சங்கியானா எண்ணிக்கை, எண்ணி காயத்ரியை கவுண்ட் வைக்கணுங்கிறதுக்காக சாங்கியாயன கோத்திரம்னு சொல்லிட்டு. அது மாதிரி சதுர்விகிம்சத்தியக்ஷரா காயத்ரி 24 அக்ஷரம்னு சொன்னதுனால ரெண்டு இடத்துலையும் அர்க்கப்பிரதானம் ஜபம் ரெண்டுலையும் தேவி காயத்ரி சந்தகா தான். ஆனா விநியோகத்துல மாத்திரம்தான் வித்தியாசம். சாவித்ரியா ரிஷி, விஸ்வாமித்ரகா, தேவி காயத்ரி சந்தகா, சவிதா தேவதா, அர்க்கப்பிரதானே விநியோகா, அர்க்கப்பிரதானத்துல காயத்ரி ஜபே விநியோகா, ஜபத்துக்கு முன்னாடி இந்த விநியோகம் மாத்திரம்தான் மாறும். இப்படி 24 அக்ஷரங்கள் காயத்ரினா அது புரஷ்சரணம் பண்ணணும்னா, புரகானா முன்னாடின்னு அர்த்தம். நாம எந்த தேவத்தை எந்த மந்திரத்தால் ஆராதிக்கிறோமோ அந்த தேவதை கண்ணுக்கு முன்னாடி எழுத்தாப்புல வந்து சஞ்சாரம் பண்ணும்படியான அளவுக்கு தேவதையை பிரத்யட்சமாக கொண்டு நிறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை தான் புரஷ்சரணம் புரஷ்சரணம்னு மந்திரசாஸ்திரம் சொல்றது. அதுக்கு என்ன விதினா, 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரினா 100,000 ஜபம், 24,000,000 ஆவருத்தி ஜபம், அதுல தசாம்சம், தசாம்சம்னா 1/10 அர்த்தம், 10%, அதுல தசாம்சம் ஹோமம், 240,000 ஆவருத்தி ஹோமம், அதுல தசாம்சம் தர்ப்பணம், 24,000 ஆவருத்தி தர்ப்பணம், அதுல தசாம்சம் பிராமண போஜனம், 2,400 பிராமணனுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும், இவ்வளவும் பண்ணா காயத்ரி புரஷ்சரணம் ஆகும். நான் 24,000 24,000,000 இல்லை 48,000,000 கூட ஜபம் பண்ணிவிட்டேன், எழுத்தாப்புல காயத்ரி தேவி தேவதை வரலையே அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள், நீ 24 லட்சம் இல்லை 48,000,000 48,000,000 ஜபம் பண்ணா கூட இந்த 48,000,000 எத்தனை ஆவர்த்தி மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாமல் ஐகாகிரத்தோட 1-pointedness ஜபம் பண்ணேங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, நாம் செய்யக்கூடிய கர்மாவெல்லாம் பதிக்கணும்னா சாஸ்திரம் சொன்ன ரீதியிலேருந்து கொஞ்சம் கூட விலகாம பண்ணாதான் பதிக்கும். சதாச்சாரம் இருக்கணும், பாப ஸ்பர்ஷம் இல்லாமல் இருக்கணும், சிகை இருக்கணும், கச்சம் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்து பண்ணாதான் கிரகஸ்தனுக்கு சன்னியாசிக்கு காயத்ரி அதிகாரம் கிடையாது, அத்வைத சம்பிரதாயத்தில் சொல்றேன். அதனால சிகையோட கச்சத்தோட செய்யணும். அது மாத்திரம் இல்லை, இந்த காயத்ரிக்கு ஒரு சாபம் இருக்கு, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. வசிஷ்டருடைய சாபம், விஸ்வாமித்ரர் கண்டுபிடிச்சு கொடுத்த மந்திரமோனும் இந்த காயத்ரி, வசிஷ்டருடைய சாபம் இருக்கு. அவ ரெண்டு பேருக்கும் ஒத்து போலங்கிறது பிரசித்தமாச்ச, அந்த வசிஷ்டர் கொடுத்த சாபத்திலேருந்து விமோசனம் பண்ணி வைக்கணும் இந்த காயத்ரியை. இது வந்து
அர்க்ய பிரதானம் பண்ணி ஒரு ஓம்பு பண்ணிவிட்டு காலாதீதம் பிராயஷ்சித்த அர்க்ய பிரதானம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லி ஒரு காயத்ரி சொல்லி அர்க்யம் காலாதீத பிராயஷ்சித்த அர்க்யம் கொடுக்குறோமோனோ அதுக்கப்புறம் ஒரு பிரதட்சிணம் பண்ணணும். இது எந்த புஸ்தகத்துலையும் நான் பார்த்து மட்டும் போடலை சந்தியாவந்த புஸ்தகத்தில், ஆனால் பெரியவாழ்லாம் ரொம்ப நாளாக அனுஷ்டானம் பண்ணி வந்த விஷயம் இது. ஏன் பிரதட்சிணம் பண்ணோம்னா, இந்த காயத்ரியை சொல்லி தீர்த்தத்தை அபிமந்திரணம் பண்ணி விட்ட உடனே அது வஜ்ராயுதத்துக்கு சமமான சக்தியோடு மாறிவிடுறது. சூரியனை உதிக்காமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அசுரர்கள் எல்லாரையும் அருணத்வீபம் என்ற ஒரு தீபம் தான் தீவு, தீவில் தூக்கி எரிஞ்சுடுறது. இந்த மந்திரசக்தியோடு இருக்கக்கூடிய காயத்ரியானது காயத்ரியால் ஜபம் செய்யப்பட்ட தீர்த்தம் ஆயுதமாக மாறி வாழ அருணத்வீபத்தை தூக்கி எறிஞ்சுடுது. வஜ்ரீபூத்வா மந்தேகாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. அந்த அசுரால் நிகரம் பண்ண தோஷம் இந்த பிராமணனுக்கு வந்துடுச்சு, அர்க்யம் கொடுத்த பிராமணனுக்கு வந்துடுச்சு. இந்த வம்பே வாழ்னான் சார், அதனால தான் சன்னியானம் பக்கத்திலேயே போதேனா, அதை விட பெரிய தோஷம் வரும்டா அவனுக்கு. அந்த அசுரால் நிகரம் பண்ண தோஷத்துக்கு பரிகாரமா ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு பிரதட்சிணம் பண்ணுன சந்தியாவந்தில் மாத்திரம்தான். அதுக்காக நீ யாரையோ வதம் பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணா பாப்பம் போகாது. இந்த இடத்துல இட் இஸ் நாட் எ பிசிக்கல் மர்டர், அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்லிருக்கா, லிட்ரலாக கன்ஸ்ட்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அசுர பாவங்கள் எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். காயத்ரியானது அசுரத்தன்மை எல்லாத்தையும் போக்கும்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த அசுரால் நிகிரகம் பண்ண தோஷத்துக்கு பரிகாரமா யத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானம் அவதூன்வந்தி. அந்த ஆத்ம பிரதட்சிணம், சாதாரணமாக ஆத்ம பிரதட்சிணம் பண்ணுறது இல்லை, இந்த இடங்கள்லாம் விகிதமாக இருக்கிறதுனால செய்யணும். அப்படி ஒரு பிரதட்சிணம் பண்ண உடனே இந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சிணம் பண்ணணும். யத் பிரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மானம் அவதூன்வந்தி. அந்த பாபம் போகிறது, அதுக்கு மேலே ரெண்டு இருக்க சொல்ல சொல்லிருக்கா. அதிதிர் தேவாகன் தர்மா மனுஷ்யா பிதரோ சுதாஸ்தேஷாகம் சர்வபூதானாம் மாதா மேதினி மகதா மகீசா பித்ரீகா கத்ரி ஜகத் துர்வி பிருத்வீபகுலா விஸ்வா பூதாகதமா காயாசா சத்யே த்யமிருதேதி வசிஷ்டா அகிம்சுச்சிஷத்வசுரந்தரிக்ஷசத்ஹோதா வேதி ஷததிதிர்துரோ நசத் நிரிஷத்வரசதிருதசத்வ்யோமசதப்ஜா கோஜாருதஜா அத்ரிஜாருதம் பிருகத். இந்த ரெண்டு இருக்க சொல்லிட்டு காயத்ரி சர்வசாபாத் விமுக்தா பவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்புறம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி, அப்புறம் ஆச்சமனம், அதுக்கப்புறம் ஆதித்யன் தர்ப்பாமி 21 தர்ப்பணம், மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ண அர்க்யப்பிரதானங்கிற கட்டம் முடியும். நாங்கள் ஏதோ 5 நிமிஷத்தில் சந்தியானம் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் போய் இது ரொம்ப இன்க்ரெடிபிளி காம்ப்ளெக்ஸாக பண்ணிவிட்டேளேன்னு நினைக்கப்படாது. இட் இஸ் நெய்தர் காம்ப்ளெக்ஸ் நாட் இன்க்ரெடிபிள். பழக்கத்தில் வந்துவிட்டா 5 நிமிஷத்தில் அர்க்கப்படதான் முடியும், 5 நிமிஷத்தில் சந்தியானம் பண்ண முடியாது. 5 நிமிஷத்தில் சந்தியானம் பண்ணேன்னா மந்திரத்தை படலான்னு அர்த்தம். 5 நிமிஷத்தில் அர்க்கப்படதான முடியும், குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஒன்று 32 காயத்ரியாவது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வசிஷ்ட சாபத்திலேருந்து விமோச்சனம் பண்ணோம். அப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி காயத்ரிக்கு அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லா மந்திரங்களுக்கும் உண்டு, காயத்ரிக்கு நிச்சயமாக உண்டு. மந்திர ராஜா காயத்ரி, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரலையே. ஏன் சொல்லித்தரலேன்னு சொல்கிறேன். 7 வயசில் 8 வயசில் குழந்தைக்கு பூணல் போட்ட உடனே இந்த கடுமையான மந்திரங்கள் தான் சொன்னால் வாயில் நுழைய வேண்டாமா அந்த குழந்தைக்கு. அப்புறம் அங்கன்யாசம் கரன்யாசம் ரொம்ப பெருசாக விருத்தி பண்ணிட்டே போனால் அடியோட சந்தியானத்தை விட்டுட்டு போகிறானே, அவனுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்கெலிட்டன்னு சொல்கிறோம் பாருங்கோ, அந்த ஸ்கெலிட்டலாக இருக்கக்கூடிய சந்தியாவந்தை சொல்லி கொடுத்துட்றான். 7 வயசில் நீ 10 ஓம்பு பண்ணு, 32 காயத்ரி பண்ணு, உபஸ்தானத்தை பண்ணு, முடிச்சுடுன்னு சொன்னான். அது அப்படியே நிற்கப்படாது. அப்போ சமையல் சொல்லிக் கொடுக்குறோம், முதல்ல பாலை காய்ச்ச சொல்லி தரலாம், வெந்நீர் போட சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு சாதம் வைக்க சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் நான் சாதம் மாத்திரம் 60 வயசு ஆனாலும் நான் சாதம் தான் வடிச்சுருப்பேன், அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? கேஜி கிளாஸில் போனால் ஆனா பண்ணால் ஏபிசிடி சொல்லித்தரா? நான் 25 வயசாக எனக்கு ஏபிசிடி தான் தெரியும் சார், அதுக்கு மேலே தெரியாதுன்னு சொன்னாங்க. யூ ஹாவ் டு கீப் க்ரோயிங், யூ ஹாவ் டு கீப் ஆன் அப்கிரேடிங் யுவர் ஸ்கில்ஸ். இதெல்லாம் இப்படி கூட இருக்குமான்னு நீங்கள் ஆச்சரியப்படப்படாது. நான் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் 99% பேஸ்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல ஒரு பாகசப்தா முடிச்சு கடைசி நாளைக்கு ஏதோ வட பாயசம் தான் பண்ணி சுவாமி நைவேத்தியம் பண்ணி போட்டுவிட்டு பேசாமல் இருந்துருக்கலாம். அந்த அம்மா ஏதோ போட்டால் சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டில் கையாளமின்னு மேற்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். மாமா வடையெல்லாம் சரியாக இருந்ததா? இப்போ தான் நான் முதல்ல வடை பண்ணுறேன்னு சொன்னேன்.
ஐம்பத்தஞ்சு வயசோ அறுபது வயசோ அந்த அம்மாவுக்கு சச்சது பூர்த்தி ஆயிடுத்து அவருக்கு மாமாவுக்கு, நான் இப்போதான் முதல்ல வட பண்ணுறேன்னு சொன்னால் நன்னா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வாட்டில் அடுத்த உபன்யாசத்துக்கு கவனிச்சுட்டேன். ஏன்னா நன்னா இருந்தது வடை, ஒன்றும் மோசமாக பண்ணலை அம்மா. ஆனால் ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் தனியாக வடையே பண்ணது கிடையாதுங்கிற, நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கா யார் யார் என்ன சமைச்சுட்டு இருக்கா என்ன ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுறா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா, அந்த மாதிரி சந்தியாவந்தில் ஏழு வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா எழுபது வயசுலையும் அப்படியே இருக்கக்கூடாது. கிராஜுவலாக தெரிஞ்சுக்கணும், பெரிய வாழ்க்கையுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்காக இதெல்லாம் உபன்யாசத்தில் சொல்கிறேன். அங்கன்யாசம் கரன்யாசம் உண்டு, அதை தவிர ஸ்மிருதிகளில் முப்பத்தி ரெண்டு முத்திரை சொல்லியிருக்கான். இருபத்தி நாலு முத்திரை காயத்ரி ஜபத்துக்கு முன்னாடி, காயத்ரி ஜபம் முடிஞ்ச உடனே ஒரு எட்டு முத்திரை, அந்த இருபத்தி நாலு எட்டு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு முத்திரை. பயப்படாதவங்க முப்பத்தி ரெண்டு முத்திரைக்கும் பதினாறு செகண்ட், ஒரு செகண்டுக்கு ரெண்டு முத்திரை பண்ணிவிடலாம். பழக்கத்தில் வந்துட்டு தான் கிடு கிடு கிடுன்னு வந்துடும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காஃபி சாப்பிட்ற மாதிரி காஃபி சாப்பிட்றதுக்கு இருக்கிற டயத்தை கூட குறைச்சலாம் ஆகும் இந்த முதிரைகள்லாம். ஏன்னா காஃபி கொஞ்சம் நிறுத்தி அவன் ரசித்து சாப்பிட்றான், முதிரை யார் ரசிக்க போகிறா, அவன் பண்ணிவிட்டு அவன் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போக போகிறான். இவ்வளவும் பண்ணினால்தான் அந்த மந்திரமானது பூர்ணமான பலத்தை கொடுக்கும். அதனால் இப்படிகள்லாம் புரஷரணத்துக்கு பலவிதமான விதிகள்லாம் சொல்லியிருக்கா. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா தி குவாலிட்டி ஆஃப் ஜெபா, மோர் தன் தி குவான்டிட்டி, தி குவாலிட்டி ஆஃப் த ஜபா. ஏன் குவான்டிட்டி சொன்னா, ஆயிரம் காயத்ரி பண்ணுன்னு ஏன் சொன்னானாக்க, குவான்டிட்டி இருந்தால் தான் குவாலிட்டியும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரு குவான்டிட்டி இல்லாமல், நான் ஒரு ஸ்திரீகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப புரியும். பிறந்தாத்துல எட்டு பேர் பத்து பேர் பெரிய குடும்பம், அந்த மாதிரி கூட பிறந்தவா நிறைய பேர் அப்படி வளர்ந்துட்டா, புக்காத்துல வந்த உடனே புருஷன் மாத்திரம்தான் இருக்க, எங்கேயோ ஒரு புருஷன் மாத்திரம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப வயல் சரியாது, எனக்கு எனக்கு ஒன்று வேண்டாம், நீ உனக்கு என்ன வேணாம் படி சாப்பிட, ஒரு ஒரே ஒரு நபருக்காக சமைக்க முடியுமா, ஒரு காஃபி டபராக சமைக்க முடியுமா, ரொம்ப சிரமம். ஒரு நாலு பேருக்கு சமைச்சு விடலாம், ஒரே ஒருத்தருக்கு கரெக்டாக மிச்சம் இல்லாமல் ரொம்ப சிரமம், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஒரு பேசிக் குவான்டிட்டி இருந்தால் தான் அந்த குவாலிட்டியும் என்ஷூர் பண்ண முடியும். இன்னொரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்கிறேன், பேசிக் குவான்டிட்டி தேவைங்கிறதுக்கு. இப்போ ரொம்ப பேருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் பர்சன் இஸ் டயபெட்டிக், அந்த டைப் டூன்னு ஒன்றும், அது வந்து இன்சுலின் வாண்டா ஏதோ மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திடீர்னு தலையை சுற்றுறது, இந்த தலையை சுற்றுறது சுகர் ஜாஸ்தியாக போனாலும் தலை சுற்றும், சுகர் குறைச்சலாக போனாலும் தலையை சுற்றும். ஜாஸ்தியாக போயிட்டா அதுக்கு ஹைப்பர் கிளேசீமியான்னு பேர், குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா ஹைப்போ கிளேசீமியா. எது விசேஷம், எதுக்காக சுற்றுறதுன்னு தெரியணுமே, குறைஞ்சாக்க டக்குன்னு ஒரு சர்க்கரை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுருந்தா சரியாக போயிடும், ஜாஸ்தியாக இருக்கிறது மேலே சர்க்கரையை போட்டுருந்தா இன்னும் ஏறி போயிடும். உடனே ஒரு குளுக்கோமீட்டர் ஒன்று ரொம்ப பேர் ஆற்றில் வாங்கி வச்சுருக்கா, அது ஒரு ஸ்டிப்போடு வரும், ஒரு அந்த ஸ்டிப்பை இன்சர்ட் பண்ணி ஒரு நீடில் மாதிரி இருக்கும், நீங்கள் விரலை குத்தினாக்க அந்த விரல்லேருந்து கசியக்கூடிய ரத்தத்தை அந்த ஸ்டிப்பில் வைக்கணும், வச்ச உடனே இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் ஒரு ரீடிங் கொடுத்துரும். நமக்கு சரீரத்தில் எவ்வளோ அத்தியாசம் இருக்குது தெரியுமோ, அது அது எடுக்கிறதே ஒரு ட்ராப்பு தான். உங்கள்கிட்ட எத்தனையோ லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு சரீரத்தில், நார்மல் ஹியூமன் பாடியில் ஒரு ட்ராப் ஆனது இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எ டிஃபரன்ஸ் அட் ஆல். இன்ஃபேக்ட் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு நீ பிளட் டொனேஷன் கொடுக்குறாள், பிளட் டொனேஷன்லாம் கொடுக்குற போது ஒரு ட்ராப் இல்லை, கொஞ்சம் கனிஷமாகவே எடுத்துருவா, அது ஒன்றும் இட் வில் நாட் ஹேவ் எனி அட்வர்ஸ் இம்பாக்ட், ஒன்றும் உடம்பு ஒன்றும் பாதிக்காது, நீ மாட்டும் யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் நார்மல். ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு ட்ராப் தான் எடுக்க போகிறோம். அந்த ஒரு ட்ராப்பில் ரத்தம் ரொம்ப போயிடுமோன்னு இவனுக்கு உள்ளூர் பயம், அப்படி லேசாக குத்துறதே தெரியாதபடி லேசாக குத்தினா ரத்தம் கசிகிற மாதிரி இருக்குது, கொண்டு போய் வச்சான் அடியில் ஸ்டிப்பில் வச்சான், அது போகலை அதுக்கு. உடனே ரீடிங் காட்டலை, சாம்பிள் இன்அடிக்வேட் அப்படின்னு காட்டும். நீ மறுபடியும் இன்னொரு விரலில் குத்தணும், இன்னொரு ஸ்டிப்பு வேஸ்ட்டு குத்தி கொஞ்சம் கனிஷமாக ரத்தத்தை எடுத்து ஒரு ட்ராப் ஆகுது, ஒரு ட்ராப்லெட் கூட கொடுக்கலனா சாம்பிள் இன்அடிக்வேட் தானே சொல்லுவோம். அது மாதிரி நீ பன்னெண்டு காயத்ரி பண்ணால் சாம்பிள் இன்அடிக்வேட், நீ காயத்ரி பண்ணது சரியாக இருக்கா இல்லையான்னு அதை அசஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அடிக்வேட் சாம்பிள். அதனால தான் சஹஸ்ர பரமாதேவி சதமத்யா தசாவரா, ஆயிரம் காயத்ரி தான் உத்தமம், அடுத்த பட்சம் நூறுங்கிறது மத்தியமோ, பத்து காயத்ரி பண்ணால் கடைசி பட்சம்
பட்சம் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுற மாதிரி அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போட்டாச்சு, பத்து காயத்ரினாக்க வேலை செஞ்சாதான் சம்பளம், வெறும் அட்டெண்டன்ஸ் போட்டா போறாது, அட்டெண்டன்ஸ் நீ ஆபீஸுக்கு வந்தாச்சு தலையை காட்டியாச்சுங்கிறது அவ்வளவுதான், வேலை செய்ய வேண்டாமா, ஆயிரம் காயத்து தான் வேலை செய்யறது. அதனால நிறைய ஆவர்த்தி பண்ணோம், குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி நல்லா இருந்துருச்சுன்னா என்ன ஆகுது, உடனே அந்த பதத்தை கொடுக்கறது. மந்திரசாஸ்திரத்துடைய சூக்ஷ்மமே என்னன்னா, இன்னைக்கு இப்பதான் சமீபத்தில் ஒரு சில வருஷங்களுக்குள்ள சயின்டிஸ்ட் ஆல் ஒன்லி நவ் பிகின் டு டிஸ்கவர் வாட் வாஸ் ஒரிஜினலி நோன் மிலன்னியா பேக் டு அவர் ரிஷிஸ். ஒரு நீர்த்தேக்கம், ஒரு குளமா இருக்கட்டும், ஒரு ஏரியா இருக்கட்டும், நதியா இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு நீர்த்தேக்கத்துக்கு முன்னாடி போய் நீங்க ஒரு சப்தத்தை பண்ணீங்கன்னா, ஈச் டைப் ஆஃப் சவுண்ட் தட் யூ ப்ரொடியூஸ் வில் கிரியேட் அ ரிப்பிள், எ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிப்பிள் இன் தி வாட்டர். தெர் இஸ் அ ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் ஃபார்ம். நீ செய்யக்கூடிய சப்தம் சவுண்டு, அதில் ஏற்படக்கூடிய ரிப்பிள்ங்கிறது ஃபார்ம். இந்த இந்த ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை தான் ரிஷிகள் தங்களுடைய சூக்ஷ்ம திருஷ்டியால் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணா, இந்த எந்தெந்த சப்தங்கள் எந்தெந்த ரூபங்களில் கொண்டு போய் விடும்னு தான் திவ்ய திருஷ்டியால் தெரிஞ்சுட்டு அந்த தேவதையுடைய ரூபத்தை காட்டி கொடுக்கும்படியான சப்தத்தை மந்திரமா நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணா அது எந்த தேவதா ரூபத்தை காட்டி கொடுக்கும்னா, அந்த மந்திரத்துடைய தியான ஸ்லோகத்தை பார்த்தேன்னா தெரியும். அந்த தியான ஸ்லோகத்துல எந்த ரூபத்தில் வர்ணிச்சிருக்காள் காயத்ரினா, அஞ்சு முகங்களோட பத்து கையோட ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு வஸ்துவை தரிச்சுண்டு, முக்தா வித்ரும ஹேம நீல தவளச்சாயிர் முகே ஸ்திரீக்ஷணைகின்னு ஒவ்வொரு முகத்திலையும் மூணு கண்ணோட பதினஞ்சு கண்ணோட இப்படிகள்லாம் தியானம் பண்ண சொல்லியிருக்கார். அந்த ரூபத்தை பிரத்யட்சமாக பார்க்கறதுக்கு இதான் மந்திரம், காயத்ரி தான் மந்திரம். அது ரொம்ப நிறைய ஆவர்த்தி பண்ணியும் புரஸ்சரணம் ஏற்படலாம். If the quality of your japa is so superb that quantity becomes secondary, odane instantaneous a unakku ishwara sakshatkaram and devathiyude sakshatkaram yerpadalam andha mari indha mantrata greechinda odane avulku sakshatkaram vandirthu ashtakshari mahamantrathana upadesham pandirukka odane romba naala yenginathnala odane instantaneous a sakshatkaram vandirthu அஷ்டாட்சரிக்கு உபாசியமான தேவதையாரு சாட்சாத் மகாவிஷ்ணு நாராயணன். அந்த நாராயணன் தான் ராமனுடைய ரூபத்தில் ஆராதிச்சிருக்க, அதனால ராமனே ஏற்றாலும் தெரிய மாதிரி பர்த்தாரமி வசம் பிராப்தா ஜானகி உதிதா பவது. நான் இது ரொம்ப சங்கரமா சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தத்துவார்த்தம்னு பேரு, ஏன்னா மேற்கொண்டு கதை போகணும், சொல்லிண்டே போலாம். சப்ஜெக்ட் இஸ் சோ ஒண்டர்ஃபுல் அண்ட் சோ வாஸ்ட், தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும், இன்ஸ்டன்டேனியஸா அவளுக்கு சாட்சா்காரம் வந்துடுச்சுன்னு சொன்னாலே அது எப்படி, ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் புரியும். நான் பாம்பே போற போதெல்லாம் ரொம்ப வருஷம் ஒருத்தர் வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த, எனக்கு கைங்கரியம் இல்லை, சுவாமி கைங்கரியம் நைவேத்திய கைங்கரியம் பண்ணியிருந்தார். ரொம்ப வேகமா சமைக்கக்கூடியவர், கொஞ்சம் பஞ்சகச்சம்லாம் கட்டிட்டு சிக்க வச்சுட்டு கால சன்னியாரம் பண்ணி அப்படி இருப்பார். அவர்கிட்ட ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் குவாலிட்டி என்னன்னா, நைவேத்தியம் ரெடி ஆகிட்டா பூஜைக்கு உட்காரலாமான்னு கேட்டா, ரெடியா இருக்கு உட்காருங்க மாமா, ரெடியா பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த அடுப்புல வரும் வெந்நீர் தான் தடைச்சுட்டு இருக்கும், அரிசி களைஞ்சி போட்டுருக்க மாட்டேன். அப்புறம் ஒரு நாளைக்கு கேட்டேன், நீங்க இப்ப ரெடின்னு சொல்ற இடம் ரெண்டு நிமிஷம் கொண்டு கொடுக்குறேங்கிறாரு அவர். அப்பதான் அவர்கிட்ட தெரிஞ்சேன், அரிசி நிறைய தலைச்சுட்டு சூடு ஜாஸ்தி ஏறி விடுச்சு, நான் வெந்நீர்ல அரிசியை கலைஞ்சு போட்டால் அந்த அரிசி அன்னமா ஆக வேண்டிய டைம் குறைஞ்சு விடுது. நாம் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக அரிசியும் ஜலம் சேர்த்து ஒன்றா வச்சுட்டோன்னா மொத்தமாக டைம் எடுக்கிறது, வெந்நீர் தழைச்சுட்டே இருந்துட்டுனா தழைக்கிறக்கூடிய வெந்நீரில் நல்லா அரை மணி நேரமாக கொதிச்சுட்டு இருக்கு வெந்நீர், அதில் போய் அரிசியை கலைஞ்சு போட்டால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கிடுக்குதுன்னு. குக்கர்லாம் கிடையாது, சாதாரண பாத்திரத்தில் வர மாட்டேன், ஜலம் தழைச்சிருந்துருக்கு, ஜல அரிசியை கலைஞ்சு போடுறார், சாதம் ஆயிடுறாரு, பத்து நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்து வச்சுடுறார், அபிகாரம் பண்ணி நைவேத்தியத்தை கொண்டு வச்சுடுறார், பூஜையில கொண்டு வச்சுடுறார். இந்த வெந்நீர் தடைக்க தடைக்க ரைஸ் டு ஈட்டபிள் ரைஸ், கிரெயின்லேருந்து சாப்பிடக்கூடிய அரிசி அன்னமா மாறத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸிங் டைம் குறையிற மாதிரி, நீ ஏங்கி தபஸ் தவி
ஒரே கொதிச்சிருந்துருக்குன்னு சொன்னால் தபஸ் தான், தபனாலே உஷ்ணப்படுத்துறதுன்னு அர்த்தம். பகவானுடைய அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு 10 மாசம் ஏங்கி தவிச்சுன்னு இருந்தது ஜலம் கொதிச்சுட்டே இருக்கிற மாதிரி. ஆஞ்சநேய சுவாமி வந்து இந்த மந்திரானுகிரகத்தை மந்திர உபதேசத்தை அனுகிரகமாக கொடுக்குற போது அரிசியை கிடைஞ்சு போடுற மாதிரி, அது ரொம்ப நாள் கொதிச்சு தயாராக இருந்ததுனால இட் ரிக்வயர்டு ஒன்லி எ ஃப்ராக்ஷன் ஆஃப் தி டைம் விச் உட் ஹவ் பீன் அதர்வைஸ் ரிக்வயர்டு ஃபார் இட் டு கெட் ஃபுல்லி ப்ராசஸ்ட். உடனே கிரகித்வா பிரேக்ஷமாணாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்ப்ராப்தா ஜானகி முதிதா பவது. சம்பிராப்தா விவாகத்தன்னைக்கு அடைஞ்சாள், விவாகத்தன்னைக்கு அடைஞ்சதை விட இன்னைக்கு 1600 பங்கு விட அதிகமான சந்தோஷத்தை அடைஞ்சாள்னு கீழே சொன்னேன். இதையே தத்துவ ரீதியாக பாருங்கோ, உத்தம் 55-56 வயசு ஒரு மழைக்காக ஒரு காற்றுக்காக கூட ஒரு கோவிலில் ஒதுங்கினது கிடையாது, கன்ஃபர்ம்டு ஏத்தீஸ்ட்னு சொல்லணும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு 56 வயசில் அவன் மாட்டில் எங்கேயோ ஊரை சுற்றிட்டு வரான், சுற்றிட்டு வரும்போது கடைசி பஸ் ஏதோ மிஸ் ஆகிடுது, அவன் மாட்டில் வேறு ஒன்றும் டிரான்ஸ்போர்ட் கிடைக்கல, மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சு கொடுத்து அங்கே வேறு வழி இல்லாமல் ஒரு கோவிலில் ஏதோ உள்ளே நுழைய முடியாது. அன்னைக்கின்னு ஏதோ அதிகமான டைம் சொல்லிட்டு இருக்கார் அந்த பௌராணிக்கர் சொல்லிட்டு இருக்க. இது மட்டும் என்ன நினச்சா, இந்த புராணம் சுவாமி கோவில் இதெல்லாம் வயசான வாழ்க்கு ஆற்றுல இடம் இல்லாத வாழ்க்கு போய் உட்கார்றதுக்காக ஏற்பட்ட இடம் இந்த சத்சங்கம் அப்படின்னு நினைச்சோம். அங்கே போய் பார்த்தா ஆகா இதில் இத்தனை விஷயம் இருக்கா, இத்தனை நாளாக நாம் மிஸ் பண்ணிவிட்டோமே, பக்கத்தில் இருக்கிறவரை கேட்டால் இது என்ன நடக்கிறது அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஜென்மால முதல் டைம் ஒரு சத்சங்கத்தில் உள்ள நுழைஞ்சிருக்கான், நாளைக்கு உண்டா இது மாதிரி உண்டு, இன்னொரு 10 நாள் இருக்கு நாள், அப்புறம் இஸ் நவ் ட்ரைங் டு மேக் அப் ஃபார் இஸ் லாஸ்ட் டைம். இந்த 10 நாள் கேட்கறதுக்குள்ள என்ன எடுத்து இவனுக்கு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுச்சு. சாதாரணமாக ஒரு கன்வென்ஷன், வென் யூ ஆர் இன் த லாஸ்ட் லேப் ஆஃப் சர்வீஸ் யூ வில் நாட் பி டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனுக்கு விரோதமாக ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஒரு காட் ஃபர் செகண்ட் பிளேஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா இவனை. ஒன்றும் பண்ண முடியல, ப்ரீமெச்சூர் ரிட்டையர்மெண்ட்டும் ஏடி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்க முடியல, இன்னும் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, இந்த 2 வருஷம் சம்பளம் வருதுன்னா அது பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் சம்பளம் நின்றுடுச்சுன்னா அப்புறம் தான் தெரியும் சம்பளத்துடைய மகிமை என்னங்கிறது. 1ஆம் தேதி கிரெடிட் ஆகலைன்னா அக்கௌண்ட்டில் தெரியறது, அப்புறம் போய் யார்கிட்ட போய் தேகியம் நிற்கிறது, பல்ல கிடச்சின்னு போய் 2 வருஷம் ஏதோ இருந்தான். அங்கே ஒரு சத்சங்கம் ஒன்றுமே கிடையாது, இவன் நம்ம ஒரே தனிக்காடாட்டமாக இருக்குது. இப்போ மனசு ரொம்ப ஏங்கின்னு இருக்கு. ரிட்டையர் ஆன உடனே அன்னைக்கு ராத்திரியே மறுநாள் வந்து யாரோ சார்ஜ் எடுத்துக்க போகிறோம், முதல் நாள் சாயங்காலமே அவன்கிட்ட சார்ஜ் கொடுத்துட்டு கடைசி அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வண்டியை பிடிச்சி சுஸ்தானத்துக்கு திரும்பி வந்தான். வந்த உடனே எங்கேயாவது சத்சங்கம் இருக்கா, எங்கேயாவது போய் கேட்கலாமான்னு ஓடி வரான், ஏங்கின்னு வரான். 55 வருஷமாக நீ மிஸ் பண்ணுற போது உனக்கு தாபம் இல்லையே, இப்போ திடீர்னு 2 வருஷம் கழித்து மறுபடியும் 58 வயசில் ரிட்டையர் ஆகி வரும்போது ஏன் இந்த தாபம் வந்தது? பிகாஸ் யூ டிட் நாட் நோ வாட் யூ ஆர் மிஸ்ஸிங் டுடே. பிகாஸ் யூ நோ வாட் யூ ஆர் மிஸ்ஸிங், யூ ஆர் agony on being separated from it is much more greater, and consequently the joy is greater on rediscovering your real roots. அதுமாதிரி பகவான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பர்த்தா யார் எப்படி அமைய போகிறார் ஒன்றும் தெரியல. அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ட்ரெடிஷனல் கல்யாணத்தை பற்றி நான் சொல்கிறேன். அவன் புருஷன் எப்படி வரப்போகிறார், என்ன குணவிசேஷங்கள் ஒன்றும் தெரியல. அப்புறம் கல்யாணம் ஆகி அதனால் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கேங்கிற தாபம் கல்யாணம் ஆரம்பிட்டு எந்த பொண்ணுக்கும் கிடையாது. ஏன்னா புருஷனையே சந்திக்கலையே, சந்திச்சப்புறம்தான் பிரிவுங்கிற தாபம் வரப்போகுது. ராமரை போல பரம குணமான பரம உத்தமனாக ஒரு புருஷன் அணிஞ்சுட்டார். அந்த புருஷனோடு சேர்ந்து ரொம்ப நாள் ரொம்ப அந்யோன்யமாக ஒரு தாம்பத்தியம் நடத்தி சீதைக்கு ஏற்பட்ட மாதிரி ஏதோ விரிவசாத்து புருஷனை விட்டு பிரிக்கும்படியாக அருந்து கொடுத்தனாக்க, அந்த பிரிவுக்கு அப்புறமா புருஷனை மறுபடிக்கும் சேர்ற பொழுது முத முதல்ல சேர்ற பொழுது அவ்வளோ சந்தோஷம் இல்லை, ஏதோ இதுவும் ஒரு நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நவ் தட் யூ நோ வாட் யூ ஆர் மிஸ்ஸிங், திரும்பி மறுபடியும் புருஷனை போய் அடைகிற பொழுது தான் அந்த ஆனந்தம் அதிகமாக இருக்கும். பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கோங்கிற ஏக்கம் இருக்கக்கூடியவனுக்கு தான் பகவானை மறுபடியும் அடைகிற பொழுது அந்த ஆனந்தம் அதிகமாக இருக்கும். அதை தான் பர்த்தாரமி சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விஷாதாக்ஷ்யாஹ ராகு முக்தைவோடுராட்டு. 3 விருதுகள் கொடுத்து கொண்டாடி அதுக்கு மேலே குசலம் கேட்குற பல ஸ்லோகங்கள். அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கம் கச்சி சர்க்கம்னு பேர். அந்த மாதிரி இந்த 36வது சர்க்கத்தில் நடுவில் பல ஸ்லோகங்கள் கச்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மஜா
கச்சித் புருஷகாரியஞ்ச கச்சித் ஆசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திபாத்மஜகா. தேவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஆராதனத்தை என் பிரபு விடாமல் ஒழுங்கா செய்கிறாளா? கச்சின்னதீன சம்பிராந்தா, ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் காரியேஷு நமுஹ்யதி, தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அதிலேயே பிரமிச்சு உட்காராமல் இருக்காளா? கச்சின்னதீன சம்பிராந்தா காரியேஷு ச நமுஹ்யதி கச்சித் புருஷ காரியாணி குருதே நிருபதே சுதா. ஒரு புருஷன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்கிறாளா? ராஜாவுடைய பிள்ளையாச்சே, சக்கரவர்த்தி திருமணாச்சே, அதனால ராஜாவா இருக்கக்கூடியவர் பாக்கி இருக்கிற பிரஜைகள் எல்லாருக்கும் யூ மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் டு ஃபாலோ. அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கக்கூடியவராச்சே. கச்சித் புருஷ காரியாணி குருதே நிருபதே சுதா கௌசல்யாயாஸ்ததா கச்சித் சுமித்ராயாஸ்ததைவச அபீக்ஷ்ணம் ஸ்ரூயதே கச்சித் குஷலம் பரதஸ்ய ஜஹ. கௌசல்யை பத்தி ஏதாவது தகவல் வருதா? சுமித்ரையை பத்தி ஏதாவது தகவல் வருதா? பரதனை பத்தி, சத்ருனை பத்தி ஏதாவது தகவல் வருதா? அவள்லாம் சௌக்கியமா இருக்காளா? அவ நன்னா சௌக்கியத்தை அனுபவிக்க வேண்டியவர் என் பிரபு. அசுகத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கக்கூடிய என் பிரபு எப்படி இருக்கார்? ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. இப்ப அப்படி இருக்கக்கூடிய என் பிரபு எப்படி இருக்கார்? அசுகானாம் அனுச்சிதா துக்கமுத்தர மாசாத்திய, பெரிய சிரமத்தை துக்கமுத்தர மாசாத்திய எப்படி இருக்கார் என் பிரபு? கச்சின் மித்ரா நிலபதே மித்ரீஷாபி புரஸ்கிருதா, மித்திரர்களுக்கெல்லாம் நன்னா அடைஞ்சிருக்காளா? மித்திரர்கள்லாம் பகவானுடைய மித்திரர்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா? கச்சித் கல்யாண மித்ரஸ்ச, இப்படியெல்லாம் பலவாறு கேட்டுட்டு மன்னிமித்தே நமானார்கஹ கச்சித் சோகேன ராகவஹா, ரொம்ப சோகத்தில் முழுகி போகாமல் இருக்காளா என் பிரபு? மன்னிமித்தேன மானார்கா கச்சி சோகேன ராகவகா, சோகத்தில் ஒரேடியா முழுகி போகாமல் இருக்காளா? என்னுடைய பிரபுவுடைய முகம் தாமரையை போல, நான் பக்கத்தில் இருந்தால் அதான் ஜலம் இருக்கிற மாதிரி, ஜலத்திலேருந்து தாமரை எடுத்துட்டா சீக்கிரமா வாடி போயிடுமே, அந்த மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்காள் என் பிரபு? கச்சின்னதத்ஹேம சமானவர்ணம் தஸ்யானனும் பத்மசமான கந்தி மயா வினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாதபேனக நச்சாஸ்ய மாதா ந பிதா ச நன்யஹ ஸ்நேஹாத் விசிஷ்டோஸ்தி மயா சமூவா தாஹவத்வஹம் தூத ஜிஜீவிஷேயம் யாஹவத் ப்ரவிருத்திம் ஸ்ருணுயாத் பிரியஸ்ய யாவத் ப்ரவிருத்திம் ஸ்ருணுயாம் பிரியஸ்ய தர்மாபதேஷாத் த்யஜதஸ்ச ராஜ்யம் மாம் சாப்யரண்யம் நயதப்பதாதி நாசீத் யதா யஸ்ய நபீர் நசோகஹ கச்சித் சதீர்யம் ஹ்ருதயே கரோதி. காட்டுக்கு போற பொழுது சுவாமி முன்னாடி போறார், நடுவுல சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். இன்னும் காடு ஆரம்பிக்கல, இந்த தேசத்துடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் தான். சீதைக்கு பாவம் பூமியில நடந்தே பழக்கம் இல்லை, ஏறுனா தேது இறங்கினா தேது. அப்படின்னா பரம சௌக்கியமான வளர்ந்து வாழ்க்கையும் அப்படித்தானே வாழ்க்கப்பட்ட. தசரதருக்கு பொண்ணு இல்லைங்கிற குறை, பொண்ணு இல்லைன்னா பொண்ணு இருந்திருக்கா, சாந்தான ஒரு பெண். அந்த பெண்ணை அபிமான புத்திரியா அங்க தேசத்து ராஜா ரோமபாதர்கிட்ட வளர்க்கறதுக்காக கொடுத்தாருன்னு சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு. இப்ப பக்கத்துல பொண்ணு இல்லை, சீதை தான் பொண்ணாட்டமா, அதனால ரொம்ப கரிசனே நவரத்னங்களால இழைச்சிருக்காளாம் பூமி அந்தப்புறத்துல. அந்த நவரத்னங்களால இழைக்கப்பட்ட பூமி மேல கால்பட்டா கூட கன்னி போயிடுமோன்னு நினைச்சு அதுக்கு மேல தங்க சாத்ராவை போட்டு அது மேல நடக்க சொல்லுவாடாம். சால்வேன்னு ஒண்ணு, சாத்ரான்னு ஒண்ணு. வித்வான்களுக்கு நிச்சயமா இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். சால்வேன்னு சொன்னா உலனா போடக்கூடியது சால்வை, அதுலயே
கோல்டு ஃபிலிக்ரி ஒர்க்கு நிறைய இருந்துட்டு சங்க தங்கத்தாலேயே பண்ணிவிட்டா சாதிரான்னு பேர். அந்த மாதிரி சாதிரா போடுவாள். ரொம்ப பெரிய வித்வான்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அசல் தங்கத்தால் ஜெரிகிற ஒர்க்கெல்லாம் இருந்து சாதிரா போடுவாள். அந்த மாதிரி சாதிராவை போட்டு ஒரேடியாக வரம்ப மிருதுவாக பண்ணி அது மேலே நடக்க சொல்வாளாம் சீதையை. அப்பேற்பட்ட சீதை இப்போ வருங்காலோட பூமியில் கால் எடுத்து வச்சா ஒரே ஒரு கல் லேசாக உரசிட்டு குத்தலை உரசித்து புருஷாள் க்ஷத்ரியாளில் புருஷாளுக்கு எவ்வளவு தூரம் வஜ்ரம் பாஞ்ச கட்டிகா சரீரம் இருக்குமோ அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டாக க்ஷத்திரிய ஸ்திரீகளுக்கு ரொம்ப பூ போல மிருதுவாக இருக்கும் சரீரம். ஏன்னா மகாராணியாக இருக்கா யுவராணியாக இருக்கானாக்க இந்த பக்கம் திரும்பினா பத்தாள் அந்த பக்கம் திரும்பினா பத்தாள் பூ போல தான் இருக்கும் சரீரம். ஏன்னா வேலை செய்கிற போது தான் சரீரத்தால் உழைக்கிற போது தான் ஆடனாகிறது சரீரமானது. இவளுக்கு பூ போல மிருதுவாக தான். சின்ன குழந்தைய பாருங்களே, அது 3 வயசு 4 வயசு குழந்தை மிருதுவாக தான் இருக்கு சரீரம். 4 மாதத்துல இன்னும் மிருதுவாக இருக்கு. அந்த மாதிரி க்ஷத்திரிய ஸ்திரீகளுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும் சரீரம். இந்த கல் லேசாக உரசின உடனே குபீர்னு ரத்தம் பீரிட்டு வந்துடுத்து ரத்தம் கொட்டுறதுன்னு சொல்றதுக்கு வெக்கம். நாத்தான்னு கூப்பிட்டாள். சுவாமி திரும்பி பார்க்காம என்ன சீதைன்னு கேட்டாள். காடு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கும்னு கேட்டாளாம். காடு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கான்னு கேட்குறியே என்ன விஷயம்னு கேட்டாள். இல்லை ஒரு கல் குத்தி விடுத்துன்னு உள்ள சந்தமான குரலில் சொன்னாள். திரும்பி பார்த்தா ரத்த விழாதா இருக்கு. அப்போ சொன்னாலாம், சுவாமி கல் குத்தி விடுத்தா சீதை 100 கல் குத்திட்டோம், 100 முள் திக்கட்டும், இந்த ரத்தம் ஓடுறது காலில் காயம்படுறது பெருசில்லை, பிதாவுடைய வாக்கியம்தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம்னு என் காலில் ஒரு காத்து பட்டா பொறுக்காத பிரபு, தர்மத்துக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய ஆசை, என் மேலே வச்ச ஆசையை விட பன்மடங்கு அதிகமான பிரியத்தை தர்மத்து மேலே வச்சாலே, அதனால கல்லு குத்தி ரத்த விழாராக இருக்கிறது கூட அவளுக்கு பெரிய துக்கமாக தோணுதுகே, அப்பேற்பட்ட பிரபு இப்போ என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்காள், தர்மாபதேசாது தியஜதஸ்தராஜ்யம் மாம் சாப்பியரண்யம் நயத பதாதிம் நாசீத் வ்யதா யஸ்ய நபீர்ன சோகஹ கச்சித் சதீர்யம் ஹ்ருதயே கரோதி. அப்பாவோ அம்மாவோ பிராதாவோ பந்துவோ என்னை விட பிரியமானவாள் என் பிரபுவுக்கு கிடையாது. அதனால நான் எத்தனை நாள் உயிர் வாழணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? என் பிரபுவை பத்தி ஏதாவது மங்களகரமான செய்தி கேட்கற மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வாழறதுல அர்த்தம் இல்லை. நச்சாஸ்யமாதானபிதாச்சனான்யஹா ஸ்நேஹாத்விசிஷ்டோஸ்திமயாசமூவா தாவத்வகம் தூதவிஜிஜீவிஷேயம் யாவத் பிரவிருத்திம் ஸ்ருணுயாம் பிரியஸ்ய. ஜிஜீவிஷானா ஜீவிதும் இச்சா ஜிஜீவிஷா, இப்படி சொல்லிட்டு பேசாமல் இருந்தாளாம். இதீவ தேவி வசனம் மகார்த்தம் தம் வானரேந்திரம் மதுரார்த்தமுக்த்வா ஸ்ரோதும் புனஸ்தஸ்ய வசோபிராமம் ராமார்த்தயுக்தம் விரராம ராமா. ராமன் எப்படி இருக்காள், என்னை விட்டு பிரிஞ்சு என் பிரபு எப்படி இருக்காள்னு கேட்டாலோனோ ஆஞ்சநேயர் பதில் கொடுக்கறதுக்கு அவகாசம் கொடுக்கணுமே, அதனால மௌனமாக இருந்துட்டாளாம். இந்த ரம தாத்துவை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் உபயோகப்படுத்திருக்காள் இந்த ஒரு ஸ்லோகத்தில். ஸ்ரோதும் புனஸ்தஸ்ய வசோபிராமம் ராமார்த்தயுக்தம் விரராம ராம. விரராமாங்கிறது வர்பு, ராமாங்கிறது நவுன். விரராம ராம ராமா இங்க ராமான்னு நீட்டி சொல்லணும். அழகான ஸ்திரீ சீதேன்னு அர்த்தம். விரராம ராம. உடனே ஆஞ்சநேயர் மறுபடியும் பல ஸ்லோகங்களால பிரபு ராமன் சீதையை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்காருங்கிறத பல ஸ்லோகங்களில் சொல்றாள். 36வது சர்க்கத்துல கடைசியில பழையபடி முன்னாடி சொன்ன மாதிரி ஆதித்யவ தேஜஸ்வின்னு சொல்லலை, இடம் பொருள் ஏவல் தெரியணும், எந்த சமயத்தில் எதை சொல்லணும் அப்படின்னு தெரியணும். என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்காள் சுவாமின்னு கேட்குற. உங்களை விட்டு பிரிஞ்சு சூரியனை போல தேஜஸ்வியாக இருக்காள் அப்படின்னா 5 நிமிஷம் முன்னாடி தூக்கு போட்டுருக்கலாமே அப்படின்னு தானே தோணும். இப்போ சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய விரகதாபத்தை ஹைலைட் பண்ணி ஏன் கேட்குறேன்மா? ஆகாரம் கிடையாது, தீர்த்தமானம் கிடையாது, மணி ஆயிண்டே இருக்கு, சூரியன் மலையிறங்கிறதுக்கு முன்னாடி நானும் சுக்ரீவனும் லக்ஷ்மணனுமா சேர்ந்து கிழங்குகளையும் பழங்களையும் கொண்டு வந்து சேகரித்து கொண்டு நீங்கள் கொஞ்சமாவது ஆகாரம் பண்ணணும், ராவணனை ஜெயிச்சு மன்னியை மீட்டின்னு வரணும்னா தெம்பு இருக்கணும் உடம்புல அப்படின்னு ரொம்ப நிர்பந்தமாக சொன்னால் லக்ஷ்மணன் சாப்பிட்ட பிறகு அந்த பழத்துலேருந்து ஒரு பழம் 2 பழம் கொண்டு வந்த பழத்துலேருந்து லக்ஷ்மணன் சாப்பிட்ட மிச்சத்துலேருந்து ஏதாவது ஒரு பழம் 2 பழத்தை பாகவத பிரசாதமாக எடுத்துக்கிறாள். நமாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மதுசேவதே வன்யம் சுவிகிதம் நித்யம்
பக்தமஷ்ணாதி பஞ்சமம், உட்கார்ந்துட்டே இருக்காள், பல்லி ஓடுறது, மேலே பாம்பு கூட நடிக்கிறது, பூச்சி கடிக்கிறது, கொசு வந்து முடுக கடிக்கிறது, ஒன்றும் தெரியல சுவாமிக்கு. இவ்வளவுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஸ்திரீ போய் என் பிரபுடைய மனசை ஆக்கிரமணம் பண்ணிவிட்டாள். நிமிந்து உட்கார்ந்தாலும் சீதை, யார் இந்த சீதையை ஸ்திரீன்னு கேட்கிறீளா? நீங்க தாமா அந்த ஸ்திரீ. நைவதம் நமசகான் ந சரி சிறுப்பானு ராகபகா அபனயே காத்ராத்து சொத்கதேன அந்தராத்மனா நித்யம் தியான பரோ ராமஹா நித்யம் சோகபராயணஹா நாஹன்யச்சிந்தயதே கிஞ்சித் சதுகாம வசங்கதஹா. எப்போதும் தியானத்திருக்காள், உங்கள் தியானமாகவே இருக்காள், உங்களை விட்டு பிரிஞ்சு சோகத்திலே இருக்காள், வேற ஸ்மரணம் இல்லை. ராமன் கூட இப்படி இருப்பான்னு பிரமிக்க முடியாருக்கு. சதுகாம வசங்கதஹா திருஷ்ட்வா பலம் வா புஷ்பம் வா யத்வான்யத்சு மனோகரம் பவுஷோகா பிரியேத்யேவம் ஸ்வசம்ஸ்த்வாம் அபிபாஷதே அநித்ரஸ்ததம் ராமஹா சுப்தோபிச நரோத்தமஹா சீதேதி மதுரம் வாணீம் வியாகரன் பிரதிபுத்யதே. தூக்கம் கிடையாது சுவாமிக்கு. தன்னை மறந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்ணாசந்துட்டா அந்த தூக்கத்தில் சொப்னம், சொப்னத்தில் உங்களுடைய ஸ்மரணம், சீதேன்னு மதுரமான குரல் கொடுத்துன்னு எழுந்துள்ளால் மறுபடியும் தூக்கம் கலைஞ்சு போடுறது. சீதே தி மதுரம் வாணீம் வியாகரன் பிரதிபுத்தியதே. இந்த சீதேன்னு குரல் கொடுத்துட்டு பாதி தூக்கம் கலைஞ்சு போடுறதுங்கிறது விஷயம் இல்லை. சீதேன்னு கூப்பிடுற போது மதுரமான குரல்ல கூப்பிடுறாளாம் சுவாமி. சொப்னத்தில் முதற்கொண்டு சீதேன்னு கூப்பிடுற போதே ஒரு கனிவு தெரியறது தான் அந்த குரல்ல. ரெண்டு வார்த்தை காஃபி கொண்டு வா, இந்த ரெண்டு வார்த்தையில தாம்பத்தியம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சுள்ளான்னு. சில பேர் அவன் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்போம், இந்த மிலிட்ரியிலேயே இருக்கும் நினைச்சுட்டு காஃபி அப்படின்னு ஏதாவது உத்தரவு பண்ணுவான் ஸ்டென்டோரியன் வாய்ஸ்ல. சில பேர் காஃபி கொண்டுறியாமா அப்படின்னு கேட்குற போதே அந்த தாம்பத்தியம் ரொம்ப அழகா இருக்குன்னு தெரியும். சில பேர் அது கூப்பிட குரல் அந்த துவனியில இன்டர்நேஷன் மேக்ஸ் ஃபார் எ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். இங்க சுவாமி சீதையை கூப்பிடுற போது மதுரமான குரல்ல கூப்பிடுறாளா? சுவாமி மதுரமான குரல்ல கூப்பிட்டது ஆச்சரியம் இல்லை. தாம்பத்தியம் நன்னா இருக்கு, பத்னியிட்ட பிரியம் இருக்கு, கூப்பிடுறார். இந்த பிரியமா கூப்பிடுறாருன்னு திஸ் நுவான்ஸ் ஆஃப் இன்டர்நேஷன். இதை ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயன் அப்சர்வ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் ஞாபகம் வச்சிருந்து சீதை இடத்துல எந்த சமயத்துல ஹைலைட் பண்ணமோ ஹைலைட் பண்ணி சொன்னதுதான் ஆச்சரியம். அதை வால்மீகி ரெக்கார்ட் பண்ணதும் ஆச்சரியம். ஏன்னா வால்மீகியும் துறவி, ஒரே எறும்பு புத்து சரீரம் முழுக்க மறைஞ்சு எறும்பு புத்து கிளம்புற மட்டும் உலகம் மறந்து ராமநாமாவை ரயிச்சிருந்தவருக்கு இந்த மதுரமான சப்தம் தெரிஞ்சது பாருங்க. திவ்ய திருஷ்டியில சீதே தி மதுரம் வாணி வியாகரன் பிரதிபுத்தியதே. நல்ல ஒரு புஷ்பம், ஒரு பழம், இதை பார்த்தா சீதை பக்கத்திலேயே அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாளாம் சுவாமி, புலம்புறாளாம். திருஷ்டுவா பலம் வா புஷ்பம் வா யத்வான்யத் சுமனோகரம் பௌஷா ஹா பிரியே தேவம் பதமுறை சொல்றாளாம். ஹா பிரியே ஹா பிரியேன்னு பதமுறை புலம்புறாளாம். பௌஷா ஹா பிரியே தேவம் ஸ்வசம்ஸ்துவாம் அபிபாஷதே சதேவி நித்யம் பரிதப்யமானஹா ஸ்வாமேவ சீதேதி அபிபாஷமானஹா த்ருதவ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருத பிரயத்னஹா. உங்களையே நினைச்சிருக்காள், உங்களை அடையிறதுக்கு என்னெல்லாம் பிரயத்னம் ஒரு மனுஷனால் செய்ய முடியுமோ அத்தனை பிரயத்னத்தையும் செஞ்சிருக்காள். இப்படியெல்லாம் ஆறு ஸ்லோகங்கள், கடைசி ஏழு ஸ்லோகங்கள்ல ஆறு ஸ்லோகம் ஆயிருக்கு. இப்படி சொன்னாலாம், சொன்ன உடனே சீதையுடைய சோகம் கொஞ்சம் குறைஞ்சுதான். ஆகா, நம்ம விட்டு பிரபு இவ்வளவு தவிக்கிறாளா, நம்ம மேலே இவரும் பிரியம் வச்சிருக்காளா அப்படின்னு கேட்ட பொழுது சோகம் கொஞ்சம் குறைஞ்சுதான். சீதையை விட்டு பிரிஞ்சிருந்த ராமனுக்கு சோகம் ஜாஸ்திகா, ராமனை விட்டு பிரிஞ்சிருந்த சீதைக்கு சோகம் ஜாஸ்திகா, யாரு சொல்ல முடியும்? வால்மீகி சொல்ற. ஈ வேஸ் தி ரிலேட்டிவ் சஃபரிங், தி ரிலேட்டிவ் சாரோஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் இஸ் கன்சார்ட் இன் தி ட்ரூஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேல்ஸ் the scale of poetic intuition. சீதி உடி சோகம் தான் ஜாஸ்தின். சீதி உடி சோகம் ஜாஸ்தின்னு சொல்லலை, டைரக்டா சொல்லலை, ஜாடமாடியா சொல்லியிருக்கேன். சீதி உடி சோகம் ஜாஸ்தின்னு எப்படி தெரியறது? ராமரை பத்தி ஆஞ்சநேயர் சொன்ன உடனே சீதி உடி சோகம் கொஞ்சம் குறைஞ்சுதான். குறைஞ்ச உடனே ராமருடி சோகத்துக்கு சமமாச்சுன்னு. அப்ப முன்னாடி அதிகமா இருக்குதானே அர்த்தம். கடைசி ஸ்லோகம் 36வது சர்க்கத்துல
சராம சங்கீர்த்தன வீத சோக ராமஸ்ய சோகேன சமன சோக சரண்முகே சாஹம்புதசேஷ சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவ. சரத் ருதுவுல சந்திரன் ரொம்ப பிரகாசமா வெள்ளையா இருப்பார், மேகமும் இருக்கு, ஒரு பக்கத்துல மேகம் இருக்கு ராத்திரியில, இன்னொரு பக்கத்துல சந்திரன் இருக்கார், சந்திரனால பிரகாசம் மேகம் வந்து மறைக்கிறது, துக்கம் ஒரு பக்கம் மேகத்தை போல, ராமனை பத்தி கேட்ட சந்தோஷம் சந்திரனுடைய பிரகாசம் ஆட்டமா, அப்படி சந்திரன் மேகம் ரெண்டும் கொண்டு இருக்கக்கூடிய சரத் ருதுவில் இருக்கக்கூடிய ராத்திரிக்கு போல சீதை இருந்தாள். சரண்முகே சம்புதசேஷ சந்திரா நிஷேவ வைதேக சுதாபூவா. ஒரு குடம் நிறைய அமிர்தத்தை கொடுத்து அந்த அமிர்தத்தை நான் சந்தோஷமா பானம் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பொட்டு விஷத்தை போய் கலந்துட்டியே அஞ்சலியான. அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் துவயாவானரபாஷிதம் எச்சனான்யமனாராமஹா எச்சசோக பராயணஹா. என் பிரபு என்னத்தை பிற வேற ஸ்மரணம் இல்லாமல் இருக்காள்னு கேட்கிற போது அமிர்த மாட்டமா இருக்கு, ஆனா சோகத்திலேயே முழுகி இருக்காருன்னு கேட்கிற போது விஷம் கலந்த மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யே வாசு விஸ்தீர்ணே வியசனே வாசுதாருணே ரஜ்வேவ புருஷம் பத்வா கிருதாந்த பரிகர்ஷதி. கோடீஸ்வரனா இருக்கட்டும், ஆண்டியா இருக்கட்டும், பெரிய பண்டிதனா இருக்கட்டும், பாமரனா நிரக்ஷர குட்சியா இருக்கட்டும், விதி யார விட்டு வச்சது? விதிர்நூனமசம்ஹார்யா பிராணினாம் ப்ளவகோத்தமா சௌமித்ரிமாம் சராமம் சேஹ வியசனைஹி பஷ்யமோஹிதான். லக்ஷ்மணனை பாரு, என்ன பாரு, என் பிரபுவை பாரு, எப்படி துக்கத்துல வந்து நாங்க எல்லாரும் மோகமடைஞ்சிருக்கோம் பாருங்க. லக்ஷ்மணனை முதல்ல சொல்லி அப்புறமா தன்னை சொல்லி கடைசியில ராமனை சொன்னாலே என்ன காரணம்னா, இந்த துக்கத்தை பூர்ணமா அனுபவிக்க வேண்டிய அவசியம் ராமருக்கு மாத்திரம்தான். ராமர் காட்டுக்கு போனோம்னா வரம் கேட்ட ஆளுக்கைக்கு தசரத வரம் கொடுத்தார். சீதைக்கு பாதி பாத்தியத்தைன்னு சொல்லுவான், புருஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், ஸ்திரீ தர்மங்கிறதுனால இவ்வளோ அக்ஷரையை போட்டுன்னு நான் வரேன்னு சொன்னேன். பாத்தியத்தையே இல்லாத லக்ஷ்மணன் அண்ணா இருக்கக்கூடிய இடத்துல, மன்னி இருக்கக்கூடிய இடத்துல தம்பி இருக்கணும்னு எங்கேயுமே எந்த சாஸ்திரமும் சொல்லலையே. ஆனா அந்த லக்ஷ்மணன் தானா அக்ஷரையை போட்டுன்னு நான் கூட உங்களுக்கு முன்னாடி போய் நிற்பேன்னு சொன்னதுனால பாத்தியத்தையே இல்லாத லக்ஷ்மணனை எப்படி பாதிச்சிருக்கு விதி? பாதி பாத்தியத்தை இருக்கக்கூடிய என்ன எப்படி பாதிச்சது? பூர்ண பாக்கியத்தையோட இருக்கக்கூடிய ராமன் எப்படி பாதிச்சிருக்கு பாரு. சௌமித்ரிம் ராமம் சேசனை உற்சாக பௌருஷம் சத்வம் ஆஹா நிருஷம்சியம் கிருதஜதாக விக்ரமச்ச. என் பிரபு இடத்துல சர்வகுணங்களும் சேர்ந்திருக்கு, உற்சாகம் பௌருஷம் சத்வம் சாத்வீகமான குணசம்பத்து, அதே மாதிரி ஆனுஷம்சியம் கரிஷனை செயலின்றி மறவாமல் இருக்கக்கூடியது, அதே மாதிரி விக்ரமஸ்ச பராக்கிரமஸ்ச சந்தி நித்தியம் சந்தி ராகவே. ராகவன்ட்டு இத்தனை குணங்களும் இருக்கு. எந்த பிரபு தான் ஒருவனாக இருந்து பிராதாவுடைய சகாயம் கூட இல்லாமல் 14,000 அரக்கர்களையும் ஜனஸ்தானத்தில் 1.5 மூர்த்தத்தை நிகரம் பண்ணானோ அந்த பிரபுவை கண்டு எந்த விருதுதான் பயப்படாமல் இருக்க முடியும்னா? சதுர்தச சகஸ்ராணி ராட்சசானாம் ஜகானயா ஜனஸ்தானே வினாப்ராத்ரா கஷ்ட சத்ரு கஸ்தஸ்ய நோத்விஜேது. இப்படிகள்லாம் ரொம்ப புலம்பி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்றாள். சீதை விபீஷணன்னு ஒரு தர்மாத்மா இருக்கா, ராவணனுக்கு தம்பி, தவறி போய் ராட்சச வம்சத்தில் வந்து பிறந்தவர். அவர் ரொம்ப அண்ணாவுக்கு எடுத்து சொல்லிவிட்டார், என்னை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார். ஆனால் ராவணன் தான் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறான். விபீஷணன் ராவணனுக்கு சீதைக்கு பறிஞ்சு பேசினார்னு சீதைக்கு என்னமா தெரியும்னா, அனலான்னு விபீஷணனுடைய ஒரு பெண் சசியகன்யா அனலானாம, அந்த அனலாங்கிற பெண்ணை விபீஷணனுடைய பத்னி பொண்ணு அனுப்பிச்சு அந்த சீதைக்காக வாதாடுறதுக்கு வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ஒரு புண்ணிய புருஷர் இருக்கார் லங்கையிலேன்னு நீ போய் சொல்லிட்டு வா, உங்கள் அப்பா தெளிப்பாக்கு எடுத்து சொன்ன விஷயத்தை நீ போய் சீதையிட்ட சொல்லிட்டு வான்னு அனலாவை அனுப்பிச்சிருக்காள். அதனால சீதைக்கு தெரியும், விபீஷணே நச்சப்ராத்ரா மம நிர்யாதனம் பிரதீஹி அனுநீத பிரயத்னே நச்சதத்குருதே மதிம். இதெல்லாம் சொல்லி எனக்கு 2 மாசம் காலாவதி கொடுத்துருக்காள் ராவணன். அதில் 1 மாசம்தான் வாழ்வேன், 1 மாசத்துக்கு மேலே வாழ மாட்டேன், இந்த 1 மாசத்துக்குள்ள பிரபு வந்து மீட்டுன்னு போகலேனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஊர்துவம் மாசான் ஜீவேயம் இப்படி சொன்னாள். உடனே ஆஞ்சநேய சுவாமி
அம்மா இன்னும் ஒரு மாசம் விட்டு இந்த கஷ்டத்தை பொறுத்துட்டு இருப்பானே, இப்பவே உங்களை விமோச்சனம் பண்ணி வச்சுடுறேன், ராமனோடு சேர்த்து வச்சுடுறேன். அதவாமோச்சயிஷ்யாமி துவாமத்யைபவரானே அஸ்மாத் துக்காத் உபாரோக மம பிருஷ்டமனிந்திதே. என் முதுகுல ஏறிங்கோ, உடனே கொண்டு போய் சேர்த்துடுறேன் பிரபுவிடத்துல. இப்படி என் மேல நீங்க ஏறிட்டு வந்தா உங்களுக்கு எந்த விதமான தப்பும் வராது, எந்த விதமான தோஷம் வராது. அனிந்திதே மம பிருஷ்டம் அனிந்திதே. இப்படி சொன்ன உடனே ரொம்ப தூரத்துல இருக்கார் என் பிரபு. நீயோ சின்ன வானரம், சின்ன ரூபத்துல தானே பேசிட்டு இருக்க, நீ என்னமா என் பிரபுடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க போற, உன்னுடைய வானர புத்தியை காட்டுட்டியே அப்படின்னு. ஆனா சீதே ஒரு நிமிஷம் ஹனுமந்தூர மத்வானம் கதம் நாம் ஒடுமிச்சசி ததேவ கலுதே மன்யே கபித்வம் ஹரியூதபா. யாரோ செவிட்டுல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்துதான் ஆஞ்சநேயருக்கு. இது மட்டும் ஆஞ்சநேயனை பார்த்து ஒன்னால இந்த காரியம் செய்ய முடியுமான்னு யாருமே சந்தேகப்பட்டு கேட்டதே கிடையாது. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. பக்தர்கள் யாருமே ஆஞ்சநேயனால ஒரு காரியம் பண்ண முடியாது அந்த எண்ணமே கிடையாது பக்தர்களுக்கு. ஆஞ்சநேயனை பார்த்துதான் இந்த ஸ்லோகம் கேட்கறது. உங்களால என்ன முடியாது, நீங்களதான் சொல்லணும். எங்களை பொறுத்த அளவில் உங்களால முடியாத காரியமே கிடையாது. முடியாதுங்கிற வார்த்தை அவர் வாக்குரிய டிக்ஷனரியே கிடையாது. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பார்த்து நீ என்னமா கொண்டு போய் சேர்க்க போற, சீதையை கொண்டு போய் சேர்க்கறது, பர்வதத்தையே தூக்கின்னு வர போறார் பின்னாடி யுத்த காண்டத்துல. சீதையை ஒரு ஸ்திரீயை தூக்கின்னு போறது எப்படி தூக்கின்னு போறேன்னு கேட்ட உடனே நவம் பரிபவம் கிருத்தம், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் அன் இக்னாமினி ஹட் பீன் ரினியூடு. நவம் பரிபவம் கிருத்தம், ஒரு அவமானம் திருப்பி மறுபடியும் எக்னாமினி ரீவிசிட்டட் அந்த மாதிரிதான் இருக்கு. நவம் பரிபவம் கிருத்தம். உடனே என்ன பண்ணார், நாலடி பின்னாடி நடந்தாராம். மரத்தடியில சிம்சிபா விருட்சத்தடியில் பேசிட்டு இருக்காள். நாலடி பின்னாடி நடந்து சதஸ்மாத் பாத பாத்தீமானி ஆஹப்ளுத்ய ப்ளவக ரிஷபஹ ததோவர்தி துமாரேபே சீதா பிரத்யய காரணாத். கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சுட்டாள் சீதைக்கு சமாதானம் கொடுக்கறதுக்காக. உடனே உன் ரூபத்தை மறைச்சிக்கோ, சாதாரண ரூபமா மாறிக்கோன்னு. பல காரணங்களாக நான் உன்னோடு வருது உச்சிதமாகாது. நீ என்னை தூக்கின் போறதுக்கு சாமர்த்தியம் கொண்டவனா இருக்கலாம், ஆனா ராட்சசாலெல்லாம் தொடர்ந்து வருவா, அவளை எதிர்த்து எப்படி யுத்தம் பண்ணுவேன். நீ ஒருவனா இருக்கே, அவ பல பேர் வருவா, ஒருவன் பல பேரை எதிர்த்து எப்படி யுத்தம் பண்ணுவேன். நான் நீ தூக்கின் போறபோது கீழே ஒரே ஜலமயமா இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்து பயந்து நான் கீழே விழுந்தாலும் விழுந்துள்ளோம். கீழே விழுந்தேன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். கீழே விழக்கூடிய சமயத்தில் ராட்சசால் மறுபடியும் என்ன கைது பண்ணி வேற எங்கேயாவது கொண்டு வச்சுடலாம். அவன் வெள்ளூர்லேருந்து தப்பி விட்டான்னா பாளையங்கோட்டையில் வைப்பான், பாளையங்கோட்டையில் தப்பி விட்டான்னா புழல கொண்டு வைப்பான், திருப்பி அதே இடத்துலயே கொண்டு போய் வைப்பான். வைக்க மாட்டானே, ஏன்னா ஒரு ஜெயில தப்பி விட்டான்னா அதை விட இன்னும் ஹையர் செக்யூரிட்டி ஜெயில தான் அவனை மறுபடியும் நிதி அரெஸ்ட் பண்ணா போய் வைப்பான். அசோகவனத்தில் இப்ப நான் இருக்கேங்கிற விஷயமாவது தெரிஞ்சிருக்கு, வேற எங்கேயாவது இடத்துல போய் என்னை கைது பண்ணி வச்சா நான் எங்க இருக்கேங்கிற சமாச்சாரம் கூட தெரியாம போயிடுமே. அது மாத்திரம் இல்லை, நீ ராட்சசாலோட யுத்தம் பண்ற போது அவளை எதிர்த்து யுத்தம் பண்ணி என்னையும் ரட்சிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா கூட உங்ககிட்ட ஆயுதம் இல்லை, அவ ஆயுதத்தோடு வருவா, ஆயுதத்தோடு வரக்கூடிய ராட்சசாலையும் சமாளிச்சுண்டு என்னையும் ரட்சிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குன்னு சொன்னா கூட யுத்தம்னு வந்துட்டா யாருக்கு ஜெயம் யாருக்கு தோல்வி சொல்ல முடியாது. அவ்யவஸ்தௌகி திருஷ்யேதே யுத்தே ஜெய பராஜயௌ. எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம் சொல்றேன், நான் மகா பதிவிரதே, என் பர்த்தாவை தவிர வேற ஒரு அந்நிய புருஷனுடைய ஸ்பர்ஷம் ஏற்படுறதுங்கிறது என் பதிவிரதா தர்மத்துக்கு சரியில்லை. பர்த்திருபக்தி புரஸ்கிருத்ய ராமாத் அந்யஸ்ய வானரா நஸ்பிருஷாமி சரீரம் தூ புன்சோ வானர புங்கவா யதகம் காத்ர சம்ஸ்பர்ஷம் ராவணஸ்ய பலாத்கதா அனீஷா கிங்கரிஷ்யாமி விநாதா விபஷாசதி. நீ கேட்கலாம், நான் ஒரு குழந்தை அம்மாவை அழைச்சின்னு போற மாதிரி அழைச்சின்னு போறேன்னு சொல்றேன், அதுக்கு யோஜனை பண்றேளே. ராவணன் தொட்டு தூக்கிட்டு வந்தானே அது பரவாயில்லையான்னு கேட்கலாம். ராவணன் பலாத்காரமா தூக்கிட்டு போனா அதனால நான் ஒன்றும் பண்ண முடியல, ஐ வாஸ் அ விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். வினாதா பக்கத்தில் என் புருஷன் இல்லை என்னை ரட்சிக்கிறதுக்கு, விபஷா ஐ வாஸ் கன்ஸ்ட்ரெயின் பை த சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆனால் என் மனசில் லாபலேஷம் கூட எந்த விதமான கல்மிஷமும் வரல. சதி
அது வந்து வேற வழி இல்லாமல் அவன் தூக்கின்னு போறபோது வேற வழி இல்லாமல் நான் மாட்டின்னு விட்டேன். இப்போ ஆஃப் மை ஓன் ஃப்ரீ வில் அண்ட் வாலிஷம் நான் உன்னோட வரேன்னு நான் மனம் உகந்து நான் சொல்றதுங்கிறது சரியில்லை. வேற வழி இல்லாமல் யாரோ பலாத்காரமாக எழுத்துன்னு போனா சமாச்சாரம் வேற. நானா மனசு உகந்து நான் உன்னோட வரேன்னு சொல்றது சரியில்லை. என் பிரபு வந்து ராவணனை வதம் பண்ணி என்னை மீட்டுன்னு போனா அதான் என் பிரபுவுக்கும் பெருமை, எனக்கும் அதான் பெருமை. எதிரமோ தசக்ரீவம் இகத்வசமாந்தவம் மாமிதோ கிரஹ்ய கச்சேதா தத்தஸ்ய சதிருஷம் பவேது. இப்படி சீதை சொன்ன உடனே சீதையுடைய மனசை தெரிஞ்சு விட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அம்மா நீங்க பல காரணங்கள் சொன்னேள், மீதி காரணங்கள்லாம் என்னமோ என்னால ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஆனா கடைசியில ஒரு காரணம் சொன்னேளே, அந்த காரணத்தை என்னால ஒத்துக்காமல் இருக்க முடியல. ராமனுடைய தர்மபத்னின்னு நிரூபணம் பண்ணிவிட்டேளே, இந்த மாதிரி ஒரு பெரிய சிரமமான இக்கட்டான ஒரு நிலைமையில கூட ஸ்வதர்மத்தை விட்டு லவலேஷம் கூட விலகப்படாதுன்னு அது கத்தி முனையில் நடக்கிற மாதிரி இந்த தர்மத்தை அவ்வளவு சூக்ஷ்மமா அனுஷ்டானம் பண்ணும் நினைக்கிறேளே. உங்களை தவிர வேற யாரும் சொல்லிருக்க முடியும் இந்த ஒரு வாக்க. ஏதத்தே தேவி சதிருஷம் பத்னியாஸ்தஸ்ய மகாத்மனா காஹக்யன்யாத்வாம்ருதே தேவி ப்ரூஹுயாத் வச்சனமீத்ருஷம். உங்களை தவிர வேற யாரும் இப்படி பேச முடியும்? இவ்வளவுதான் இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. சம்பு ராமாயணத்தை காளிதாசன் ரொம்ப ரசமா சொன்னேன். நீங்க சொன்னப்புறம்தான் நீங்க சொன்னது சரின்னு எனக்கு படுறது. நான் உங்களை கூட்டு போய் ராமன்கிட்ட சேர்த்து வச்சுட்டா என்ன ஆகும்? உலகத்தில் ஒரு அபக்யாதி வரும். ராமனுடைய பத்னி சீதையை ராமனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு மாயா மிருகம் காரணமாக இருந்தது. சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சாக்கா மிருகம் கிழக்கு கிளை தாவக்கூடிய ஒரு வானரம் காரணமாக போயிடுத்துன்னு ஒரு அபவாதம் வந்துடுத்துன்னா ராமனுடைய கோதண்டத்துக்கு ஒன்றும் பெருமை இல்லைன்னு ஆயிடுமே. மாயா மிருகேன தவ மீதி வஞ்சிதாயா சாகா மிருகேன புனராகதிரித்யுக்தம் ஏஷா கதாபி புவனே விததா யதி ஸ்யாத் காஹ நாம ராமதனுஷஹ பிரதிதஹ பிரசஸ்திஹி. கா நாம ராமதனுஷ பிரதிதஹ பிரசஸ்திஹி. சரி, நான் அப்போ உத்தரவு வாங்கிக்கிறேன்னு எனக்கு அனுமதி கொடுக்கணும். நாள் இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி தங்கிட்டு போகப்படாதா? விஸ்ராந்தஹா ஸ்வஹா கமிஷ்யசி. ஒரு நாள் தங்கு, விஸ்ராந்தி பண்ணிட்டு போகலாமே. ஒன்று ஒரு நாள் பார்த்துருந்தா எனக்கு மனசு கொஞ்சம் தாபம் குறையிறது. அம்மா நான் உடனே போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிற ஆஞ்சநேய சுவாமி. சீத வாக்காலேயே நீ உடனே கிளம்புன்னு உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி நயமாக பேசிவிட்ட. அம்மா நான் இங்கேயே தங்கிடுவேன், உங்களை தரிசனம் பண்ணிட்டு உங்கள் அமிர்தமயமான வாக்கை கேட்டுண்டு இதை விட ஒரு பாக்கியம் ஒன்று இருக்க முடியுமா? ஆனால் நான் இங்கே எத்தனை நாள் தங்குறேனோ அத்தனை நாள் நீங்கள் பிரபுவோடு சேரத்துக்கு தாமதமாகுமே பரவாயில்லையோன்னு கேட்டேன். உடனே புறப்படும் விட்டாள். எப்படி சொன்னால் சீதைக்கு மனசில் பதியுமோ அப்படி சொல்லிவிட்டாள். சரி, நான் ராமன்ட்டு போனால் உங்களை பார்க்குற போது ராமதூதன் என்று நிரூபணம் பண்ணுறதுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தாள். நான் திருப்பி போனால் உங்களை பார்த்துட்டு வந்திருக்கேங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் வேணுமே. அப்போ தான் காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்கிறாள் சீதாதேவி. இது வாஸ்தவமாக பார்த்தா அயோத்தியா காண்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாகம். சித்திரகூடத்தில் இருக்கிற போது வனவாசத்துடைய ஆரம்பத்தில் நடந்த விஷயம் இது. ஆனால் இன்னைக்கு லிட்ரரி சர்க்கிள்ஸ், ஆர்டிஸ்டிக் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ்பேக்னு ஒரு டெக்னிக், முன்னாடி நடந்த ஒரு கதையா ஏதோ ஃப்ளாஷ்பேக்னு காட்டுறாளோனோ. ஃப்ளாஷ்பேக்ங்கிறது கதைகள் லிட்ரேச்சர்லையும் இருக்கலாம், சினிமா மாதிரி இருக்கக்கூடிய மீடியத்துலையும் ஃப்ளாஷ்பேக் இருக்கலாம். இது யாரோ புதுசாக யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சி விட்டா, சினிமா ஃபீல்டையோ லிட்ரேச்சர் ஃபீல்டையோ யாரோ கண்டுபிடிச்சா நினைக்கக்கூடாது. ஃப்ளாஷ்பேக் டெக்னிக் முத முதல்ல சொன்னவர் வால்மீகி தான். என்ன ஆதிக்கவியோனோ அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. நமக்கு ராமாயணம் தெரியல, அதனால புதுசா எவனோ ஒரு மனுஷன் வந்து அதுல ஒரு கோடியில் ஒரு அம்சம் இருக்காது, ஆஹா ஊஹூன்னு கொண்டாடின்னு இருப்போம். அதை போல கோடி பங்கு சொல்லியிருப்பார் வால்மீகியும் வியாசரும். இந்த ஃபிளாஷ்பேக் டெக்னிக்கை இங்க தான் கையாண்டிருக்க. ரெண்டு இடத்துல ஏற்கனவே எதுக்கு சொன்னேன், அயோத்தியில 12 வருஷம் சௌக்கியமா இருந்தால் சுவாமியும் சீதேன்னு அயோத்தி அங்க பாலகாண்டத்துல சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லல, சுந்தரகாண்டத்துல சொன்ன. அயோத்தியா காண்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சுந்தரகாண்டத்தில் சீதவாக்கால் சொல்கிறேன். இது அயோத்தியா காண்டத்திலேயே சொல்லிவிட்டார். ரகுவீர கர்ஜத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிற போது பிசித ருச்சி, ஒரு ராட்சச ரூபத்தில் அசுரூபத்தில் வந்தாலும் பிசித ருச்சி வல மதன தனங்க பதி புகனுகதி சரபசயன திருணசகல
ಪರಿಪತನ ಭಯ ಚಕಿತ ಸಕಲ ಸುರಮುನಿವರ ಬಹುಮತ ಮಹಾಸ್ತ್ರ ಸಾಮರ್ಥ್ಯ. ಇಪ್ಪಡಿ ஒரே ಗದ್ಯத்துல சொல்லிட்டாள் சுவாமி தேசிகன். இந்த ஆழ்வாரும் ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்காரு இந்த காகாசுர வட்டாந்தத்தை. ஆனா ஆழ்வார் சொல்ற போது சீதை ஆஞ்சனையின் மூலமா சொல்லி இருப்பக்கூடிய அடையாளமா சொல்லாமல் ராமதூதன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஆஞ்சநேயத்தை ராமன் சொல்லி இருந்துச்சு அடையாளமா சொல்ற. சித்திரகூட திருப்பம் சிறுகாக்கை முறை தீண்ட அத்திரமே குந்து அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ என்று நின் அபயம் என்று உரைப்ப அத்திரமே குண்டு அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். இந்த விருத்தாந்தத்தை சீதவாக்கால ஆஞ்சநேயனுக்கு இங்க நேரேட் பண்ற. சுவாமியும் சீதையும் ஏகாந்தமா இருக்கக்கூடிய சன்னிவேஷம். லக்ஷ்மணன் பரம இங்கி தங்கின் அந்த வட்டாரத்திலேயே இருக்க மாட்டாங்க. இந்திரனுக்கு ஒரு புள்ள ஜெயந்தன்னு பேரு. சம்ஸ்கிருத்தில் ஒரு பழமொழி உண்டு, பிது சதகுண புத்திரஹா, அப்பாவை போல நூறு பங்கு இருப்பன் பிள்ளை. பெரும்பாலும் பார்த்தேன்னா நல்ல காரியத்தில் இருக்காது, விபரீதமான விஷயத்துல தான் இந்த சதகுணத்துவங்கிறது இருக்கும். அந்த காலத்தில் மூணே மூணு யூனிவர்சிட்டிஸ் தான், ரொம்ப நாள் முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி பார்த்தேன்னா மூணு யூனிவர்சிட்டிஸ் முக்கியமாக நம்முடைய தேசத்தில், மெட்ராஸ் கல்கத்தா பாம்பே, இந்த மூணும் பிரசிடென்சின்னு சொல்கிறது. அப்போ பிரசிடென்சி ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவா, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லை. அந்த பிரசிடென்சி ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கியிருப்பார் அப்பா. புள்ள கோல்டு மெடல் வாங்கப்படாதா, அட்லீஸ்ட் டிஸ்டிங்ஷன்லையாவது பாஸ் பண்ணப்படாதா. அந்த காலத்தில் ஒரு ஹானர்ஸ் கோர்ஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ நம்ம வேற ஒரு அவதாரத்தில் திரும்பி வந்து விடுத்தது, இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு வந்து விடுத்து. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக படித்தா டூயல் டிகிரி. அந்த காலத்தில் பிஏ ஹானர்ஸ்னா ஈக்குவலன் டு எம்ஏ அப்படின்னு ஒன்று இருந்தது. நாங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கிறது பாம்பேயில் அது ஸ்கீம் வேறு விதமாக மாறிடுத்து. பாம்பே யூனிவர்சிட்டியில் பிஏ ஹானர்ஸ்னாக்கே ஈக்குவலன் டு எம்ஏ இல்லை, இஃப் யூ ஸ்கோர் மோர் தேன் 50% மார்க்ஸ் அது ஹானர்ஸ் கோர்ஸ்னு அது மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ஹானர்ஸ் கோர்ஸ் தான் மூணு வருஷம் படித்தாங்க, ஈக்குவலன் டு எம்ஏன்னு ஒன்று இருந்தது. இவன் என்ன நினைச்சுன்னுட்டான், மூணு மூணு வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் படிக்கிறது தான் நமக்கு பரம்பராகதமான தர்மம் நினைச்சுட்டு இருக்கான் பையன். பிது சதகுண புத்திரகா நல்ல விஷயத்தில் இருக்காது. அப்பா எங்கேயாவது 1947 முன்னாடி உள்ளே போயிட்டு அது சுதந்திர போராட்டத்தில் உள்ளே போயிட்டு தாமிரபத்திரம் வாங்கிட்டு வந்தாருனாக்க தினம் உள்ள கம்பி எண்ணர் தான் நம்முடைய குல தர்மம் நினைச்சிட்டு இருக்காயவன். நல்ல விஷயத்தில் இருக்கிறது இல்லை, விபரீதமான விஷயத்தில் மாத்திரம் இருக்குது. அகல்ய இடத்துல போய் தப்பாக பழகினானோன்னு இந்திரன், இந்திரனுடைய புத்தன் ஜெயந்தன் என்ன பண்ணிவிட்டான், அகல்யக்கு சாபம் மோசனம் பண்ணி வச்ச பிரபு ராமனுடைய பத்னி ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய சீத இடத்துலேயே விபரீதமான ஒரு எண்ணத்தோடு காக்கா உருவம் தெளித்து அசுரத்தன்மையோடு வந்ததுனால அசுரங்கிற பதத்துக்கு அசுஷு ரமதே இது அசுரஹா. இந்திரியங்கள்ல எவன் ஒருத்தன் ரமிக்கிறானோ அவன் தான் அசுரன். அசுர பாவத்தோட காக்கா ரூபத்தோட வந்ததுனால அவனுக்கு காக்காசுரன் பேரு. இந்த எபிசோட்ல காக்காசுரன் பேரு. ஒரு சமயம் சில சமயத்துல சீத மடியில சுவாமி சயனம் பண்ணிருப்பாள், சில சமயத்துல சுவாமி மடியில சீத சயனம் பண்ணிருப்பாள். அப்படி சுவாமி சீத மடியில சயனம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல சீதையுடைய மார்பை வந்து கொதறிவிட்டான் இந்த காக்காசுரன். விததாரஸ்தனாந்தரே, இளம் ரத்தம் கசியறது. ரெண்டு பாட்டங்கள் இருக்கு. சுவாமியை நான் எழுப்பத அப்படின்னு ஒரு பாட்டம், நமயபோதித ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு பாட்டம், எழுப்பினேன்னு ஒரு பாட்டம், சமயபோதித ஸ்ரீமானு. அந்த ரத்தம் கசிஞ்சு விழற சமயத்துல இதோ ஏதோ ஒரு லோஷ்ட முத்தியம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு வெறும் காக்கா தானே அசுரன்னு தோணலை அந்த சமயத்தில். ஒரு பறவை ஏதோ தாக்குறதுக்காக வருது, இதுக்காக போய் பர்த்தாவை எழுப்ப வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் உருண்டை காட்டு பிரதேசத்தில் தானே இருக்கா, ஏதோ ஒரு கல் எடுத்து வீசி எறிஞ்சா போயிடும். லோஷ்ட முத்தியம்னு இருக்கு, தூக்கி எறிஞ்சா அந்த காக்கா ஒன்றும் போகிறதா தெரியல. அது அசுர காக்கானா அது, அதனால இந்த கல்லையோ மண்ணையோ தூக்கி எறிஞ்சதுனாலும் அது போகிறதா இல்லை. இனிமேல் இந்த காக்காட்டையும் நம்ம காப்பாத்திக்கணும்னா பர்த்தாவை எழுப்பிதான் ஆகணும்னு அந்த சமயத்துல எழுப்பினாள்னு சமயபோதித ஸ்ரீமா. மூணு பாட்டங்கள் உண்டு அந்த ஸ்லோகத்துல. சமயபோதித ஸ்ரீமானு சுகசுப்த பரந்தபக, நன்னா தூங்கி போயிட்டாராம் சுவாமி, அசந்து தூங்கிட்டு இருக்க. இளம் ரத்தமா மார்பிலேருந்து கசியக்கூடிய ரத்தம் ரெண்டு சொட்டு பகவானுடைய திருமேனியில பட்ட உடனே இளம் சூடா டக்குன்னு எழுந்துட்டார். யாரு திரும்பி பார்த்தா ரத்த விழாரா இருக்கு சீதையுடைய மார்பு. கக்ரீடதி சரோஷேன
பஞ்சவக்ரேண போகின, அஞ்சு தலை கொண்ட நாகத்தோட வடையாள துடிஞ்ச துஷ்டன் யாருன்னு கர்ஜிச்சாளாம் சுவாமி. தனியா பத்னியோட இருக்காளோரும் ஆயுதம் எதுவும் இல்லை, இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புல்ல பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டுட்டா. அன்னைக்குதான் உலகத்துல ஒரு பழமொழி வந்தது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற பழமொழி அன்னைக்குதான் உலகத்துல வந்திருக்கணும். இந்த பிரம்மாஸ்திரமானது நேர துரத்துறதுக்கு ஆகாசுரனை இவன் நேரம் என்ன பண்ணா, தேவலோகத்துல இந்திரனுடைய ராஜ்யத்துல இந்திரனுடைய மாளிகைக்கு போயிட்டான். பெரிய இடத்து பிள்ளை, என்ன வேணா பண்ணிவிடலாம், தப்பிவிடலாம்ங்கிற எண்ணம் திரேதாயுகத்துல கூட இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், பெரிய இடத்து பிள்ளையா இருந்தாலும் தப்ப முடியாதுங்கிறது திரேதாயுகம், அதான் விஷயம். இந்திரன் அந்த காலத்து பிதா, ஏதோ பெரிய அபச்சாரம் கொண்டு வரான்னு தெரியுது, தூரத்திலேருந்து வரபோதே தெரியுது. அப்பாவுக்கு தெரியாதா, பெத்தவன் வந்தானே புள்ள எப்படி இருப்பான்னு அப்பாவுக்கு தெரியாதா? ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வாஸ் நாட் சச் எ பிக் கன்சர்ன், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பா. இந்த பாம்பே மாதிரி இடங்கள்ல ஃபிளாட்ல என்ன பண்ணிப்பா, வாஷர்ல போர்டு போட்டிருக்கா வச்சுக்கோ, ஏதோ ஒரு மிஸ்டர் சயின்ஸோ போர்டு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு நாப் இருக்கும், இன் அவுட்னு ஒரு நாப் இருக்கும். பழைய காலத்து ஃபிளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவர் வெளியில போயிருக்காரா உள்ள இருக்காரா வரவா அனாவசியமா பெல் அடிக்க வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சிருப்பா. இப்ப யாரும் போடவே கூடாது, அவுட்னு காட்டுட்டானா அப்புறம் யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் தி ஹவுஸ். வீட முழுக்க அவன் எவனோ சொல்லிட்டு போயிடுவான், லேண்ட் கிராபுங்கிறான் ஃபிளாட் கிராபுங்கிறான். இதுமே அது உள்ள இருக்கக்கூடிய பொருள் தருறது இல்லை, சொத்தையே மொத்தம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து யாரோ பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப யாரும் அதெல்லாம் போடுறது கிடையாது, பழைய காலத்துல ஏதோ போட்டு வச்சிருப்பா. அந்த மாதிரி ஒரு நாப் இருக்கு, இன்னுன்னு காட்டின் இருக்கக்கூடிய நாபை மறைச்சு அவுட்னு காட்டும்படியே உள்ள போயிட்டான். இந்த நம்ம இந்த பிள்ளை வரக்கூடது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையே தெரிஞ்சு போயிட்டு நேரம் தசதர்கிட்ட போனேன். நான் ஏதோ ராமன்ட்ட தெரியாம விவகாரம் பண்ணிவிட்டேன், இங்க ஒரே ஒரு முறை எனக்கு கொஞ்சம் மன்னிப்பு வாங்கி கொடுங்க, இனிமே அந்த திசையிலேயே தலை வச்சு படுக்க மாட்டேன். தசரதர் சொன்ன, நான் சொல்லி அவன் கேட்கறது பூலோகத்துல இருக்கிற மட்டும் நான் பிதா அவன் புத்திரன், நான் இப்ப பிதாங்கிற ஸ்தானத்தை விட்டு பிதிருஸ்தானத்துல வந்துட்டேன், தேவலோகத்துக்கு பிதிருலோகத்துக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் போய் சொல்றதுங்கிறது சரியில்லை, ராமன் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன்னா ராமன்ட்டே விவகாரத்தை முடிச்சுக்கோன்னு விட்டேன். ராமாயண புஸ்தத்தை வச்சுட்டு சில பேர் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா சுந்தரகாண்டத்தை. நீங்க மாட்டுல இஷ்டத்துக்கு ஏதோ சொல்றே, தசரதர்ட்ட போனான் காக்காசுரன் எங்க இருக்கு ஸ்லோகம், வால்மீகி எல்லாத்தையும் வியக்தமா சொல்லுவற. ரொம்ப மகாகவிகளுக்கு என்ன லட்சணம்னா, அத சொல்லாமல் சொல்றதுதான் அழகு, அதான் துவனின்னு பேரு. தட் விச் இஸ் லெஃப்ட் இம்ப்ளைட் டு தி கிரியேட்டிவ் இமேஜினேஷன் ஆஃப் தி டிசர்னிங் ரீடர், அதுதான் துவனின்னு பேரு. ச பித்ரா ச பரித்யக்தஹ சுரை சர்வைஹி மகர்ஷிபிஹி த்ரீஹின் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதஹ. அப்பாவாதையும் கைவிடப்பட்டான்னு இருக்கு, யாருடைய அப்பான்னு சொல்லல, ஸ்வபித்ரா ராமஸ்ய பித்ராவா பரித்யக்தஹான்னு ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால ரெண்டு, தன் பிதாட்டியும் போனா ராமருடைய பிதாட்டியும் போனா ரெண்டு பேரும் கைவிட்டுட்டான்னு அர்த்தம் பண்ணலாம். ச பித்ரா ச பரித்யக்தஹ ஸ்வபித்ரா தியக்தா ராமஸ்ய பித்ரா பரித்யக்தா, ஸ்வபித்ரா ச பரித்யக்தா சுரை சர்வைஹி மகர்ஷிபிஹி. 33 தேவர்களும் கை விட்டுட்டா, ரிஷிகள்ட்ட போனா எல்லாரும் ராமனுக்கு அபச்சாரம் பண்ணிருக்கியா கிட்டக்கு வராதுங்கிற. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதா, மூலங்களையும் சுத்தின்று கடைசியில வேற வழி இல்லாமல் நேர பிரபுட்டு வந்துட்டாள். சதம் நிபதிதம் பூமௌ சரண்யா சரணாகதம் வதார்கமபி காகுத்ஸ்தஹ கிருபயா பர்யபாதயது. பூமியில வந்து விழுந்துட்டான். இவன் பண்ணிருக்கக்கூடிய குத்தம் ரொம்ப கடுமையான குத்தம். இஸ் பிசிக்கலி டேர் டு வயலேட் தி டிவைன் பர்சன் ஆஃப் தி மதர், தாயாருடைய சரீரத்துல நேரடியாக அபச்சாரம் பண்ணவன். அப்பேற்பட்ட ஒருவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். வதம் அருகதி இது வதாருக்காக, ஒன் ஹூ டிசர்வ்ஸ் நத்திங் லெஸ் தேன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அப்படி இருக்கக்கூடியவனை சுவாமி மன்னிச்சு விட்டுட்டார். வதார்கமப்பி காகுஸ்தகா கிருபையா பரியபாமகது. ஏன் மன்னிச்சார் சுவாமி? ரெண்டு மூணு சஜஸ்டிவா ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்கு. காகுஸ்தகான்னு ஒரு பதம் இருக்கு. காகுஸ்தகானா ககுத்ஸ்தன் ஒரு ராஜா இருந்தார் சூரிய வம்சத்து ராமனுக்கு பல தலைமுறை முன்னாடி. ககுஸ்தங்கிற பெயரே அவருக்கு காரண பெயரா வந்ததுதான். ஒரிஜினல் பெயர் அவருக்கு புரஞ்சயன், புரஞ்சனன் இல்லை, புரஞ்சனன்னு பாகவதத்தில் வரக்கூடியவர் வேற.
புரஞ்சயன் அப்படின்னு இவருக்கு பேரு. தேவர்களுக்கும் அசுராளுக்கும் அடிக்கடி யுத்தம் வந்துடும் கீழே ஒரு நாள் சொன்னேன். இந்த சூரிய வம்சத்தில் வந்த ராஜாக்களுக்கு மாத்திரம் அவளுடைய தேரானது பூமியிலையும் ஜலத்தில் மாத்திரம் சஞ்சாரம் பண்ணாமல் ஆகாசத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டதாக இருந்தது. ஆம்ஃபிபியன் வெஹிக்கிள்னு ரெண்டு சர்ஃபஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய வெஹிக்கிளை நிலத்திலையும் ஜலத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதாக இருந்தால் ஆம்ஃபிபியன் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். ஆனால் மூணு சர்ஃபஸ்லையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதாக இருந்தது ரகு மகாராஜாவுடைய ரதம் அப்படி இருந்ததுன்னு காளிதாசன் சொன்னார் ரகுவம்சத்தில். இதுக்கு என்ன காரணம்னா வசிஷ்டருடைய மந்திர சக்தி தான் காரணம் விட்ட. வசிஷ்ட மந்திரோக்ஷஜ மந்திரோக்ஷணஜ பிரபாவாத் உதன்வத் ஆகாசமகிதரேஷு மருத்சகஸ்யேவ பலாககஸ்ய கதிர் விஜக்னேன இதத் ரதஸ்ய ரகுவம்சம். அதனால ஆகாசத்தை எப்போ வேணா பறந்து போலாம் தேரில். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அசுராளோடு யுத்தம் வரும்பொழுது எனக்கு வந்து சகாயம் பண்ணும்னு கேட்டார். இந்த புரஞ்சயனை வந்து இந்திரன் கேட்டான். அவர் சொன்னார் அவனுக்காக தானே யுத்தம் பண்ணோம், இவர் தேரெடுத்துன்னு போனோம்னு அவசியம் இல்லையே, எனக்கு ஒரு வாகனம் மாத்திரம் ஏற்பாடு பண்ணு நான் வரையணும் விட்டேன். வாகனம் ஏற்பாடு பண்ணுறதாவது நீங்கள் யுத்தம் பண்ணுறேன்னா நானே வாகனமாக வரையணும்னு சொல்லிவிட்டு முரட்டு காளமாடு ரூபம் தெரிச்சு வந்துவிட்டான் இந்திரன். அந்த காளமாடுடைய முதுகில் ஏறிண்டு யுத்தத்துக்கு போயிட்டார் புரஞ்சயன். மாட்டுடைய முதுகில் காடைக்கு மாத்திரம்தான் இருக்கும், அது பசுவுக்கு சாதாரணமாக இருக்காது, காடைக்கு தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும், ஒரு ஹம்ப் அந்த பேக். அதுதான் செந்தமிழில் அதுக்கு திமிர்னு பேர். இப்போ திமிருங்கிற வார்த்தையானது இட் யூஸ் மோர் இன் தி ஃபிகரேட்டிவ் சென்ஸ் ராதர் தேன் இன் தி லிட்ரல் சென்ஸ். அது திமிர்னு பேர். அந்த மாதுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த முண்டுக்கு திமிர்னு பேர். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கக்குத்னு பேர். சம்ஸ்கிருதத்துலேயும் இந்த கக்குத்ங்கிற பதம் இட்ஸ் மோர் யூஸ் இன் தி ஃபிகரேட்டிவ் சென்ஸ் நாட் இன் தி லிட்ரல் சென்ஸ். தமிழில் எப்படியோ அவர் மாதிரி தான் சம்ஸ்கிருதத்துலையும். அந்த ககுதுங்கிற சொல்லக்கூடிய முண்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து யுத்தத்துக்கு போனதுனால ககுதி திஷ்டதி இதி ககுத்தா ககுஸ்தன்னு காரண பெயர் வந்துடுத்து. அந்த வம்சத்தில் வந்த ஆண் குழந்தைகள் எல்லாருக்கும் ககுத்தஸ்ய கோத்ராபத்தியம் புமான் காகுத்தா அப்படின்னு தத்தித்த பிரயோகம் வியாக்கரணத்தில். அப்படி ராமனும் காகுஸ்தரும் தசரதர் காகுஸ்தர் குசலவர்கள் எல்லாருமே காகுஸ்தர்கள் தான். ரகுவுடைய கோத்ராபத்தியம் புமான் ராகபகான் வர மாதிரி தசரதனுடைய புத்திரன் தாசரதின்னு ராமனுக்கு தான் பொருந்தும். இது வந்து வம்சத்தில் வந்த ஆண் குழந்தைகள் எல்லாருமே பின்னாடி வரக்கூடியவா எல்லாருக்குமே பொருந்தும். அந்த மாதிரி தன்னுடைய மூதாதையர்களில் ஒருவருக்கு வாகனமாகவே இந்திரன் வந்திருக்கானே, அந்த இந்திரனுடைய பிள்ளைங்கிறதுனால சலுகை கொடுத்து மன்னிச்சு விட்டு விடலாம்னு விட்டாரா சுவாமி. காகுஸ்தகான்னு பதம் இருக்க கிருப்பையா, கிருப்பையாங்கிற பதத்துக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணுற போது காருண்ய ரூபையா சீதையா இத்தியர்த்தா. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம் இந்த வியாக்கியானம். சீதை பக்கத்தில் இருந்தால் அதனால போனா போது இந்த குழந்தையை விட்டுடுங்கோ வதம் பண்ணிடுவாங்கோன்னு பரிஞ்சு பேசினதுனால கருணையே வடிவெடுத்த சீதை பரிஞ்சு பேசினதுனால காகாசுரனுக்கு உயிர் பிச்சை கிடைச்சது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை என்ன சொல்ற, ராவணனும் குத்தம் பண்ணா காகாசுரனும் குத்தம் பண்ணான். கம்பேர் பண்ணி பார்க்குற போது காகாசுரனுடைய குத்தம் தான் பெரிய குத்தம். ராவணா ஃபார் ஆல் இஸ் விக்கெட்னஸ் டிட் நாட் டேர் டு பிசிக்கலி வயலேட் தி பர்சன் ஆஃப் தி டிவைன் மதர். தூக்கின்னு போனானே தவிர பிசிக்கலா அசால்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போகல. அந்த கோடையும் தாண்டி வந்துட்டான் இந்த காகாசுரன். பெரிய குத்தம் பண்ண, கம்பேரிட்டிவ்லி பெரிய குத்தம் பண்ண காகாசுரனுக்கு மன்னிப்பு, அதை விட ஒரு மாத்து குறைச்சலா குத்தம் பண்ண ராவணனுக்கு மரண தண்டனை. இஸ் திஸ் நாட் எ மிஸ்கேரியேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு தோணுமோனோ. அதுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்ற வியாக்கியாதாக்கள்னா, ராவணனோடு யுத்தம் பண்ற போது போனா போது இந்த ராவணனை விட்டு வச்சிருக்கோரு பரிஞ்சு பேசுறதுக்கு ராமன் பக்கத்துல சீதை இல்லை, அதனால ராவணன் அழிஞ்சு போயிட்டான். காகாசுரன் விஷயத்துல சீதை பக்கத்துல இருந்து பரிஞ்சு பேசினதுனால காகாசுரன் பிழைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றது கோவிந்தராஜ வியாக்கியானம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வியாக்கியானம் அப்படிதான் சொல்ற. கிருப்பையாங்கிறதுக்கு நேர் அர்த்தம் பண்ணேன்னா தன்னுடைய இயற்கையான கிருப்பை, பகவான் கருணாமூர்த்தியோனோ தன் கருணையால ரட்சிச்சாள்ன்றது சாதாரணமான அர்த்தம். இந்த மூணு காரணங்களும் at best they can be adduced as secondary reasons why Rama chose to spare the life of Kakasura. avantaramana karanama avantaramna secondary subsidiary in artham avantaramana karanama sollame thavara pradhana karanama sollamudiyadu sila vishayangal avantara karanama kuda sollamudiyadu. தன்னுடைய மூதாதையர்களில் ஒருவனுக்கு வாகனமா இந்திரன் வந்தான், அதனால இந்திரனுடைய புத்தனுக்கு நான் கருணை காட்டுறேன்னு சொன்னா இன்டைரக்ட்லி வி வில் பி அக்யூசிங் த லார்ட் ஆஃப்
ஃபேவரட்டிசம் அண்ட் நெப்பாட்டிசம் இன் தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அது ஒரு நாளும் ராமன் செய்ய மாட்டார். சரி, தன்னுடைய இயற்கையான கிருப்பையால் ரட்சிச்சார்னா, ஒரு மனுஷனுக்கு இயற்கையான சுபாவங்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரே மாதிரி இருந்தால் தானே இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பர்சன். அதனால எத்தனையோ பேரை வதம் பண்ணிருக்காள், வீராதனை வதம் பண்ணாள், அப்புறம் வாரியை வதம் பண்ணாள், கரதூஷணாதிகளை வதம் பண்ணாள், 14,000 அரக்கர்களை வதம் பண்ணாள், பின்னாடி ராவணனை வதம் பண்ண போறாள். இவ்வளோ பேரையும் வீராதனும் தான் சீதையை தூக்கின்னு போயிட்டான். அவ்வளோ பேரையும் வதம் பண்ணக்கூடிய சமயத்தில் இவாளை வதம் பண்ணாதேன்னு தடுக்காத பகவானுடைய கருணை, காக்காசுரன்ட்ட மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக பிரவர்த்திச்சு இவனை வதம் பண்ணாத விட்டுடுங்கோன்னு கருணை மாத்திரம் இவனுக்காக மாத்திரம் ப்ளீடு பண்ணித்தான் அந்த கருணை. அதனால அந்த காரணத்தையும் முக்கிய காரணமாக எடுத்துக்க முடியல. சீதை பக்கத்தில் இருந்தால் அதனால பழைச்சு போயிட்டான் காக்காசுரனுங்கிற அந்த வியாக்கியானத்தை எப்போ ஒத்துக்கலாம்? வித் ஆல் ரெஸ்பெக்ட் டு தி லேர்ன்ட் கமெண்டேட்டர்ஸ், சீதை பக்கத்தில் இருக்கிற போது யாரையுமே சுவாமி வதம் பண்ணாமல் இருந்தா இந்த வாதத்தை ஒத்துக்கலாம். ஆனா விராதன வதம் பண்ற போது சீதை பக்கத்தில் இருந்தாள், கரதூஷணாதிகளை வதம் பண்ற போது பக்கத்தில் இருந்த குகையிலேருந்து பார்த்தது மாத்திரம் இல்லாமல் ஆமோதனம் பண்ணி பகவான் ஆலிங்கனம் பண்ணின்றாள்னு அரண்ய காண்டத்தில் இருக்கு. இந்த காக்காசுரன் விஷயத்துல மாத்திரம் பிரிஞ்சு பேசினாளா? அப்ப இதெல்லாம் இந்த காரணங்கள்லாம் முக்கிய காரணமா நிற்காது. நீங்க சொன்ன வியாக்கியானத்தை தான், நீங்க சொன்ன வியாக்கியானத்தை நீங்களே ரிபட் பண்ணிவிட்டாளே, நான் சொன்ன வியாக்கியானம் இல்லை, யாரோ பெரியவா சொன்ன வியாக்கியானம், இப்படி ரிபட் பண்ணா போறாது. வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? யூ மஸ்ட் பி ஏபிள் டு கிவ் அ கிரெடிபிள் தியரி. ஒன்னு ரிபட் பண்ணா போறாது, ரிபட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு சித்தாந்தம் ஒண்ணு பண்ணணுமே. வாஸ்தவமா காக்காசுரனுடைய உயிருக்கு ஆபத்து வராமல் அவனை மன்னிச்சு விட்டாள் சுவாமின்னு, அதுக்கு ஒரே ஒரு காரணம், முக்கிய காரணம் அதுதான். வால்மீகி முன்னாடியே சொல்லிவிட்டார், நான் தான் பின்னாடி சொன்ன வாக்கியத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல்லிட்டு முன்னாடி சொன்ன வாக்கியத்தை கடைசியில் வச்சுருக்கேன், முதல்லயே அது சொல்லிவிட்டா அது ரசம் இல்லை. இது இந்த ரிபட்டதுக்கெல்லாம் ஸ்கோப் போகணும்னா அதெல்லாம் சுத்தி வந்தாதான் கடைசியில முக்கிய காரணம் என்னங்கிறது தெரியும், மனசுலயும் நமக்கு நல்லா பதிஞ்சிருக்கும். சதம் நிபதிதம் பூமௌ சரண்யஹா சரணாகதம் வதார்யமபிகா குத்ஸ்தஹா கிருபயா பர்யபாதயத்து. கால்ல வந்து விழுந்துட்டான், சரண்யஹா சரணாகதம், காலில் வந்து விழுந்ததுனால பொழைச்சான்னு காக்காசம். இதான் சரணாகதி பண்ணதுனால பொழைச்சாங்கிறது தான் முக்கியமான காரணம். ராமாயணத்தில் 4 பேர் குத்தம் பண்ணவா, 2 பேர் புருஷாள், 2 பேர் ஸ்திரீகள். ராவணன் காக்காசுரன் புருஷாள்ல, ஸ்திரீகளில் அகல்ய ஒன்றும் தாடக ஒன்றும், தாடகையும் ராவணனையும் வதம் பண்ணாள். அகல்யக்கு சாப விமோச்சனம் இந்த காக்காசுரனுக்கு உயிர்ப்பிச்ச. ஏன் ஒய் திஸ் அப்பரண்ட் டிஃபரன்சியேஷன் இன் தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தேன்னா, ராவணனும் தாடகியும் பகவானுக்கு சரிசமமாக யுத்தம் பண்ணும் நினைச்சா அழிஞ்சு போயிட்டா, கைக்கு ஈடு கொடுக்கணும்னு நினைச்சா அழிஞ்சு போயிட்டா, அகல்யும் காக்காசுரனும் சரணத்தை வந்து அடைஞ்சாள், அதனால பழைச்சு போயிட்டா. நீ பகவானுக்கு சரிசமமாக கைக்கு ஈடு கொடுக்கணும்னு நினைக்காத, அவன் திருவடியை போய் பற்றிக்கோ, அதான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். வேதமே சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதா அதி பாப்மா நமரா திந்தரேமா. பகவானுடைய சரணத்தை போய் பிடிச்சுக்கோ, அதான் உனக்கு சகல பாபத்தையும் போக்கி க்ஷேமத்தை கொடுக்கும்னா. ராமாயணத்துடைய சாரமே இதுதான். பகவானுடைய திருவடியை அடைஞ்சவனுக்கு எப்பேற்பட்ட பாபமா இருந்தாலும் அதுலேருந்து ஒரு மன்னிப்பை கொடுப்பன் சுவாமி. அவன்தான் பதித பாவன மூர்த்தியோனோ ராமன். அதனால பதித்தனா இருக்கக்கூடியவன, கீழே விழுந்தவன் பதித்தன். சதம் நிபதிதம் பூமௌ சரண்யா சரணாகதம், பதித்தனா இருக்கிறவனையும் பாவனமா பண்ணி வச்சவன். அதுல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது இறை கொடுத்தாகணும், சும்மா விட்டு வைக்க முடியாது. நீ என்ன இறை கொடுக்குறேன்னு கேட்டால் வலது கண்ணையே கொடுத்துடுறேன்னு சொல்லி கண்ணை பறி கொடுத்து விட்டாள். இங்கிலீஷில் சமூ அக்ராஸ் கல்ச்சர்ஸ் இந்த ஒரே ஒரு இடியமாக இருந்து அப்படியே இட் ஹஸ் ட்ராவல்ட் அக்ராஸ் கல்ச்சர்ஸ். ஐ வுட் கிவ் மை ரைட் ஐ டு ஹேவ் திஸ் டன் அப்படின்னு சொல்கிற போனோம். வலது கண்ணை கொடுத்தாவது ஒரு விஷயத்தை அடையலாம்னா அவ்வளோ வசந்த வஸ்துவாக இருக்குது. உயிர் தான் எல்லாத்தையும் விட வசந்தது. உயிர் சப்போசிங் வி ஆர் கிவன் அ சாய்ஸ், ஒரு ரொம்ப பேருக்கு சுகர் முத்தி போயிடுச்சுன்னா என்னாகும், ஏதோ ஒரு பாகத்தில் கேங்க்ரீன் வந்துடுச்சு, கையோ காலோ ஆம்புட்டேட் பண்ண முடியாது வந்துடுச்சு. கை போனால் பரவாயில்லை, காலும் போனால், ரெண்டு கையும் ரெண்டு காலையும் எடுத்துங்க சார், பரவாயில்லைங்கிறான் டாக்டர்கிட்ட.
சாதாரண காலத்தில் இப்படி சொன்ன தோணுமா? கை போனால் பரவாயில்லைன்னு. ஏன்னா இந்த கையை ஆம்புடேட் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்து. கேங்க்ரீன் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவயவத்தையே கொடுக்க தயாராக இருக்கோமே. அந்த மாதிரி வல்தகண்ணை கொடுத்துட்றேன், எப்படியாவது உயிர் பழிச்சா போகும் அப்படின்னு வல்தகண்ணை கொடுத்துட்டான். வல்தகண்ணை கொடுத்த அந்த காக்கா ரூபத்தில் வந்த அசுரனுடைய பரம்பரையில் வந்த பட்சிகள் எல்லாமே அந்த மாதிரி அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. சுவாமி வச்சுருக்காருன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். எல்லா ராத்திரியும் சுவாமிக்கு ஏதோ வடித்த அன்னத்தை சுவாமிக்கு காட்டி விட்டு காக்காக்கி போடுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கணும். நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் ஒரு பாரபெட் வாலில் எங்கேயாவது ஒரு திண்டில் அங்கே தான் அந்த மாதிரி பால்கனியில் அந்த மாதிரி இடத்துல தான் போடுவோம். இந்த காக்காக்கு சாதம் போட்டுட்டு கொஞ்சம் மறைஞ்சிருந்து கவனித்து பாருங்க. பக்கத்தில் இருந்தோன்னா வராது காக்கா, கொஞ்சம் மறைஞ்சிருந்து கவனிக்கணும். அது ஒரு திண்டில் போய் உட்காந்துதுன்னா நாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்குற மாதிரி பார்க்காது. ஒரு பக்கமாக ஒன் சைடட் விஷனாக இருக்கும், ஒரு சைடாக திரும்பி பார்க்கறது. என்னத்தினாலும் ஒரு கண்ணை கொடுத்துட்டானோ வல்ல கண்ணை கொடுத்துட்டானே காக்கா சொல்லுவாங்க. அதனால அந்த பட்சி அந்த பரம்பரையில் வந்த பட்சிகள் எல்லாமே ஒன் சைடடாக பார்க்கறதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. வல்ல கண்ணை கொடுத்துட்டான், நல்ல வேளை உயிர் பழச்சோம் ஐயப்பா அப்படின்னு சராமாய நமஸ்கிருத்வா ராகாக்ஞே தசரதாகச்சாம் விசிஷ்டஸ்தேன வீரேனே பிரதிபேதேஸ்வமாதயம். ராமனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி தசரதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன் சொந்த இடத்துக்கு திரும்பி போயிட்டான். அன்னைக்கு தான் உலகத்தில் இன்னொரு ஒரு பழமொழி வந்திருக்கணும். ரொம்ப இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் மாட்டின்னு ஒருத்தன் எப்படியோ தப்பிச்சேன் பிழைச்சேன்னு வெளியில் வந்துட்டா, உனக்கும் ஒரு நமஸ்காரம், உங்கள் அப்பனுக்கும் ஒரு நமஸ்காரம் சொல்கிறான் பாருங்க. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? சராமாய நமஸ்கிருத்வா ராஹாக்ஞே தசரதாயச்சா விசிஷ்டஸ்தே நவீரேனே பிரதிபேதேஸ்வமாதயம். இந்த சரித்திரத்தை போய் இந்த சம்பவத்தை நீ என் பிரபுடத்தை சொல்லு, என்னை பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்பிக்கை ஏற்படும். நாகமுன்றிய நல்வரை இன்றலை மேனாள் ஆகம் வந்து என்னை வள்ளுகிர் வாளின் அலைந்த காகமுன்றை முனிந்து அயல் கல் எழுப்புள்ளால் வேக வெம்படி விட்டது மெல்ல விழிப்பாய் கம்பன். இதை போய் சொல்லு, மெல்ல விழிப்பாய் முள்ள போய் சொல்லு அப்படின்னு சொன்னாள். இந்த காக்காசுர விருத்தாந்தத்தை வச்சுட்டு தான் காக்கஹான்னு காக்காய்க்கு ஏன் பேர் வந்தது? நீலகண்ட தீட்சுவாள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ண. அப்பை தீட்சுவாளுடைய தம்பி பேரன் நீலகண்ட தீட்சுவாள் சின்ன வயசுலேயே செயல் பிராடிஜின்னு கீழே ஒரு நாள் சொன்னேன். ஒரு ராஜ்யம் ராஜ்யம் கூட வேணா தாத்தாவுடைய ஆசீர்வாதம் போரும்னு சொன்ன குழந்தையுடைய ஒரு மனசை பார்த்து சந்தோஷப்பட்டு பெரிய தாத்தாவான அப்பை தீட்சுவாள் அனுகிரகம் பண்ணுற போது ராஜ்யம் வேண்டான்னு சொல்கிறே ஒரு ராஜ்யம் ஒன்று தேடி வரும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணார். அது மாதிரி என்னாச்சு, இவர் சொல்லிவிட்டு கொஞ்ச நாளில் பகவான் போய் சேர்ந்துவிட்டார். சரீரமே தெரியாதபடி சித்தவேஷம் தன்னோட அழைச்சுன்னு விட்டார் அப்பை தீட்சுவாள். சில வருஷங்கள் ஆயிடுத்து, 12 வயசில் இந்த அனுகிரகம் தாத்தாவுடைய ஆசீர்வாதம். 17 வயசு இருக்கும், மீசை கூட சரியாக முளைக்கலை. வைகை நதியுடைய தீரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்டுருக்காள், வாழை ஈவோரும் தெரியாமல் கேட்டுருக்கா, தேவி மகாத்மியம் பிரவச்சனம் பண்ணிட்டுருக்கார் நீலகண்ட தீட்சுவாள். 17 வயசு யுவாவாக திருமலை நாயகன்ங்கிற ராஜா வந்தாருங்க. பார்த்தா இவ்வளவு மேதாவியாக இருக்கார், இவ்வளவு வாக்குடுத்தும் இருக்கு, தேவி மகாத்மியம் சொல்கிறதுனால அம்பாளுடைய அனுகிரகமும் இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு, இவ்வளவு புத்திசாலியாக இவ்வளோ இவ்வளோ பெரிய பண்டிதராக இருக்கக்கூடியவர் நம்ம முக்கியமந்திரியாக வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அந்த காலத்தில் ரொம்ப படித்தவாளை தான் மந்திரியாக வச்சுக்கிறது வழக்கம். முக்கியமந்திரியாக வச்சுக்கணும்னு தீர்மானம் பண்ணார் ராஜா. ஏற்கனவே பல மந்திரிகள் இருக்கா, அவள்லாம் பழந்துன்னு கொட்ட போட்டவா, அவள்லாம் ஒத்துக்கணுமோனோ, எத்தனை மேனேஜ்மெண்ட் கன்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறே, அது ஒரு தனி வே ஆஃப் அப்ரோச்சிங். இன்னைக்கு HR-ல இருக்கிறவளுக்கு தான் தெரியும், இஃப் எ பர்சன் இஸ் அப்பாயிண்டட் டு எ போஸ்ட், ஈ மஸ்ட் ஹாவ் தி கோர் காம்பிடன்ஸ் அண்ட் தி confidence to carry himself in such a way that he is accepted by his peers. Peer acceptance nu undu, in the peer acceptance inga 400-500 varsham munnadi kaatirukka mantrigal maadi meedi mantrigal la ottikkanum ivaru sin vayasta sinavar mukhyamantri ga appoint pannaaka, his personality must be such that he must be able to carry the day with him. Annala enna panna manasla theermanam pannidar, idu ulagathukku prakalan pannadukku munnadi oru chinna oru test maari vekkanumnu உடனே ஆட்கள் மூலமாக அறிக்கை விட்டு ராஜ்யத்தில் எல்லாருக்கும் அறிக்கை விட்டாள். சதஸ் நடக்க போகிறது, எல்லாரும் மரணம் தான். நீலகண்ட தீட்சுவாளும் போயிருக்காள், பண்டிதர்கள் பாமரர்கள் பொதுஜனங்கள் மந்திரிகள் எல்லாரும் போயிருக்காங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ரொம்ப சுயமாகவே படித்தவாளாக இருப்பா, ரொம்ப ரிசிகாலாக இருப்பாள்.
ராஜா ஒரு கேள்வி கேட்டால் சரஸ்ல. சம்ஸ்கிருதம் ரொம்ப அர்த்தபூர்ணமா இருக்கக்கூடிய பாஷை. எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் எட்டிமாலஜி ரொம்ப அழகா டெரிவேஷன் காட்ட முடியும். இப்படிதான் வந்திருக்கு ஒரு வார்த்தைன்னு ரொம்ப அழகா காட்ட முடியும் சம்ஸ்கிருதத்துல. கம்பேர் டு அதர் லாங்குவேஜஸ் இதுக்கு ரொம்ப அழகாவே காட்ட முடியும். காக்கஹான்னு காக்காய்க்கு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லுங்கோ, இவ்வளவு பண்டிதாள் இருக்கேடே யாராவது சொல்லுங்கோன்னு ராஜா. ஒரு மனுஷனுக்கு என்ன பேருன்னு கேட்டா ராமநாதன்னா ஏதோ ராமேஸ்வர சம்பந்தம் இருக்கும், விஸ்வநாதன்னா காசி சம்பந்தம் இருக்கும், பகவதீஸ்வரன் பேர் இருந்தா கேரளாவா இருக்கும், பூர்வீகம் கேரளாவா இருக்கும், ஏதாவது ஒரு பஞ்சாபகேஷன் அப்படின்னு சொன்னா திருவையார் சம்பந்தம் ஏதாவது ஒண்ணும் இருக்கும், தியாகராஜன் பேர் இருந்தா திருவாரூர் சம்பந்தம் ஏதாவது இருக்கும். இதெல்லாம் ரீசனபிளா கெஸ் பண்ணலாம், 90% கரெக்டா இருக்கும், ஏதாவது சம்பந்தம் இருக்கும். ஆனா இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். தியாகராஜன், விஸ்வநாதன், சீனிவாசன், வெங்கடேஷன் எல்லாமே ப்ராப்பர் நவுன்னா அது காமன் நவுன். ஒரு ஸ்பீஷீஸுக்கு முழுக்கனா காக்காங்கிறது ஒரு ஸ்பீஷீஸுக்கு முழுக்க இருக்கக்கூடிய பேர்னா அது, அதுவும் மனுஷ வர்க்கம் கூட இல்லை, இது வந்து ஒரு பறவையில ஒரு வர்க்கம். இதுக்கு ஏன் காக்கங்கான்னு பேர் வந்து எல்லாரும் அவ்வா குடுமையை சொல்கிறா, ஒன்றும் ஒத்துருக்கோ ஒன்றும் புரியலை. நீலகிரதீஸ்வராளுக்கு அம்பாள் மீனாட்சியுடைய கிருப்பனா அது உடனே ஸ்புரிக்கிறது, ஸ்பான்டேனியஸா ஸ்புரிக்கிறது. அவர் பின்னாடி எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார் கடைசியில், நான் சொல்லலாமான் பாக்கி இருக்கிறோம் யோஜனை பண்றா, இவர் ரெடியா இருக்கார் காரணத்தோட. பேஷா சொல்லுங்கோ தேஜசாங்கின வயசு சமீட்சதே, மகா தேஜஸ்விகள் விஷயத்துல வயசு ஒரு தடையாகாது, பேஷா சொல்லுங்கோ அப்படின்னா உடனே ஒரு ஸ்லோகம். இந்த இந்த விருத்தாந்தம் தான் அதுக்கு பேஸ். அதுக்கு மேல அவர் பில்டப் பண்ணிருக்கார் தன்னுடைய கிரியேட்டிவ் பொயட்டிக் இமேஜினேஷனாலும் பில்டப் பண்ணிருக்கார். இந்த காகாசுரன் திரும்பி போற போது சொல்லிண்டே போனானா, சீதையை போல க்ஷமேரியும் தயேரியும் உலகத்துல அவளுக்கு நிகரா வேற யார் இருக்கா உலகத்துல? க்ஷமேனு ஒண்ணு, தயேனு ஒண்ணு, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தனக்கு பெரிய சிரமம் வரபொழுது பொறுத்துக்கிறது க்ஷமை, புறத்தையாருக்கு லவலேச கஷ்டம் வரும்போது கூட அந்த லவலேச கஷ்டம் கூட வரப்படாது அப்படின்னு மனசு அவளுக்காக துடிக்கிறது தய. தனக்குன்னு வரும்போது க்ஷமை, எத்தனை சிரமம் வந்தாலும் பொறுத்துக்கணும், புறத்தையாருக்கு கொஞ்சம் சிரமம் வந்தா கூட பொறுக்க முடியாமல் தவிக்கணும், அதான் தய. இந்த க்ஷமை தய இந்த ரெண்டு விஷயத்திலையும் சீதைக்கு நிகரா உலகத்துல யார் இருக்கா? தன் மார்பில கொத்தின்றத பொறுத்துண்டா. அந்த காகாசுரனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைக்கிற போது தய பொங்கி வந்து போனா பொழுது அவனை விட்டுடுங்கோட அப்படின்னு ராமன்ட்டு போய் பறிஞ்சு பேசினாலோனோ. அதனால க்ஷமேதியும் தயேதியும் சீதைக்கு நிகரா வேற யார் இருக்கா? சீதேவ ராமைவ புவனே க்ஷமையா தயையா இக காகா. இது கா யாருன்னு வருது ஸ்ரீலிங்கத்துல வரும், சீதேனா ஸ்திரீயோனோ, அந்த ஸ்திரீலிங்கத்துல வரும்போது கா சீதா இவ புவனே க்ஷமையா தயையா இக கா அன்யா வர்த்ததே. அது எக்ஸாக்டா ஒரு சென்டென்ஸா சொல்லணும்னா இப்படி சொல்லணும். சீதையை போல வேற யார் இருக்கா இந்த உலகத்துல? சரி, சீதை தான் பிரிஞ்சு பேசினா, அந்த சீதை பேசின ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு போனா பொழுது உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பிச்சானே சுவாமி ராமன். ராம இவ புவனே க்ஷமையா தயையா இக கஹா அந்யகா வர்த்ததே. ராமனை போல க்ஷமேதியும் தயேதியும் உலகத்துல வேற யார் இருக்க முடியும்? ராமன் புருஷனா போனதுனால புல்லிங்கத்துல வரபொழுது ஆண்பால்ல வரபொழுது கஹான்னு வரும், யார்னா கஹா. சீதா இவ புவனே க்ஷமையா தயா இக கா அந்யா வர்த்ததே. ராம இவ புவனே க்ஷமையா தயா இக கஹா அந்யகா வர்த்ததே. சீதேவ கா ராம இவ கஹா, சீதேவ கா ராம இவ கஹா, கா கஹா இத்தி ஆத்மகோஷ வச்சச தஜாத்தீயானாம் ததைவ சந்யாசீத் சீதேவ ராம இவ புவனே க்ஷமையா தயையா இக கா கஹா இத்தியாத்மகோஷ வச்சசா தஜாத்தீயானாம் ததைவ சந்யாசீத். இந்த விருத்தாந்தத்தை போய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பண்ணின ஒரு தப்பை நினைச்சு வருத்தப்பட்டு அழகாள் சீதை ஆஞ்சநேய சுவாமி இடத்துல, நான் ஒரு சின்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னா. எப்படி ஒரே நபர் பண்ண தப்பு சின்னதாகவும் பெருசாகவும் எப்படி இருக்க முடியும்? சின்னதாக இருந்தால் பெருசாக இருக்க முடியாது, பெருசாக இருந்தால் சின்னதாக இருக்க முடியாது. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ட 100 முறை 1000 முறை ஸ்லோகத்தை படிக்கலாம், அது புரியாது. வியாக்கியானங்களை பார்த்தா தான் தெரியும். மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி ந சம்சய சமர்த்தௌ அபிதௌ யன் மாம் நாஹவேக்ஷேதே பரந்தபுஹு. வியாக்கியானத்துல ரொம்ப அழகா அர்த்தம் பண்ண, கிரியமான காலே கிஞ்சித் பலோதய காலே மகதித்யர்த்தா. செய்கிற பொழுது சின்னதா இருக்கு, ஆழம் விதைக்க போல சின்னதா இருக்கு, ஆழம் விருட்சம் பெரிசா கம்பீரமா வளர்ந்துருச்சுன்னா பல ஏக்கர் பூமியை கவர் பண்ண முடியா
பெரிஷா வளர்ந்து விழுந்தே. லக்ஷ்மணனை பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு 10 நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சு பேசுறேன். செய்யற பொழுது 10 நிமிஷ காரியம், 10 மாசம் சிறைவாசத்தை பதத்தை கொடுத்து விட்டே. மமைவதுஷ்கிருதங்கிஞ்சிது மகதஸ்தி நசம்சய. புண்ணியம் பாபம் ரெண்டுமே அப்படிதான். புண்ணியமும் செய்யற போது சின்னதா தோணும், ஆனா பெரிய பயத்திலேருந்து காப்பாத்தும் பலத்தை கொடுக்கிற போது. ராமநாமா ராமநாமா சொன்னா போறும்னா போருமான்னு கேட்கிறாள். ராமநாமா ரொம்ப சுலபமா இருக்கு, பெரிய ஜென்மாவையே கரையேற்றி வைக்கிறோம் அந்த ராமநாமா. புண்ணியம் அப்படிதான், சொல்பமப்பியச தர்மஸ்திராயதே மகதோ பயாத் அப்படின்னு கீதையில சுவாமி சொன்ன. பாபம் அப்படிதான், செய்யற போது சின்னதா தோணும். ஹசத்பிகி கிரியத்தே கர்மா ருதத்பிகி அனுபூகித்தேன்னா சிரிச்சின்றே பாபத்தை பண்ணுவனாம். யாருக்கும் தெரியாமல் நாலு சிவருக்குள்ள உலகத்தை ஏமாத்தி பாபத்தை பண்றோன்னு நினைச்சுன்னு பண்ணுவன். பலத்தை கொடுக்கிற போது மோசம் போயிட்டேனே மோசம் போயிட்டேனேன்னு அழுதுண்டே பலத்தை அனுபவிப்பன். இது உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஜெகன்மாதா வாக்காது சொல்லியிருக்க. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்ற போது கிஞ்சித்து மகத்துங்கிறத ரெண்டு தனித்தனி அபச்சாரங்களா சொல்லிவிட்ட. லக்ஷ்மணனை பேசினது சின்னது, இன் கம்பாரிசன் இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் தி அபச்சாராஸ். அதை விட பெரிய அபச்சாரம் பரதன். பரதனையும் சேர்த்து பழிச்சாலும் பரதன் அனுப்பி வந்திருக்கியான்னு கேட்டாள் லக்ஷ்மணனை பார்த்து. லக்ஷ்மணனை சொன்னது ஏன் சின்ன அபச்சாரம்னா, தன்னை பார்த்து வந்து இப்படி சொல்ற போது என்னை பார்த்து இப்படி சொல்றேனேன்னு திருப்பி கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பாவது இருந்தது. ஆனா பரதா வாஸ் அக்யூஸ்ட் இன் ஆப்சன்ஷியா, அதனாலதான் பரதனை பார்த்து சொன்ன அபச்சாரம் பெரிய அபச்சாரம் விட்ட. இந்த ரெண்டு அபச்சாரமா சேர்ந்து அண்ணா தம்பி ரெண்டு பேருமே என்னை வந்து மீட்டின்னு போக முடியாம பண்ணி விடுத்தே. மமைவதுஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி நசம்சய சமர்த்தௌ அபிதௌ மாம் நாவேக்ஷேதே பரந்தபௌ. மகாசமர்த்தர்களா இருந்தாலும் என்னை திரும்பி பார்க்காம இருக்காளே சுவாமியும் லக்ஷ்மணனும். இதை போய் ஆஞ்சனேன்ட்டு சொல்லுவானே. ராமரை பார்க்கற போது உன் தம்பி உங்க தம்பியை போய் இப்படி பேசிவிட்டேன் எனக்கு மன்னிக்கணும்னு சுவாமிகிட்டையும் லக்ஷ்மண்டையும் கேட்கப்படாதா, இப்ப எதுக்காக ஆஞ்சனேன்ட்டு சொல்லும். ஆஞ்சனேயனோட ஒரு நாள் தான் பழக்கம். முன்னாடி நடந்த 10 மாசம் முன்னாடி நடந்த விஷயத்தை குடும்ப சமாச்சாரத்தை முன்ன பின்ன தெரியாத ஆஞ்சனேன்ட்டு போய் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டோம். இந்த பாகவத அபச்சாரம்தான் சுவாமியை நான் அடையாதபடி தடையா நிறுத்தி வச்சிருக்குன்னு தோணிப்படுத்து சீதைக்கு. பாகவத அபச்சாரத்துக்கு பரிகாரம் பண்ணின்றாலொழிய பகவான் அடைய முடியாது. பாகவத அபச்சாரத்தை பகவானே நினைச்சா கூட போக்கி வைக்க முடியாது. பகவானுக்கு அபச்சாரம் பண்ணா பாகவதோத்தமர்கள் போக்கி வச்சுடலாம், பாகவதோத்தமர்களுக்கு அபச்சாரம் பண்ணா பகவான் கூட போக்கி வைக்க முடியாது. அதே பாகவதோத்தமனோ, எந்த பாகவதோத்தமனுக்கு நீ அபச்சாரம் பண்ணியோ அவரோ இல்லை வேற யாராவது ஒரு பாகவதோத்தமனோ அவாதான் போக்கி வைக்க முடியுமே தவிர பகவானால கூட போக்கி வைக்க முடியாது. அதனால ஒரு பாகவதோத்தமனான லக்ஷ்மணனுக்கு தான் பண்ண அபச்சாரத்துக்கு பரிகாரமா மற்றொரு பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய ஆஞ்சனையன்ட்ட சொல்லி வாயை விட்டு கதறினால்தான் செஞ்ச பாபத்தை சொல்லி தீருங்கிற ரீதியில வாயத்திலிருந்து சொன்னாவா இந்த பாபம் போகும் நினைச்சுண்டு கதறாள். மமைவதுஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி நசம்சய சமர்த்தௌ அபிதௌ மாம் நாஹவேக்ஷேதே பரந்தபௌஹு. இப்படி சொல்லிட்டு ராமருக்காக ஒரே ஒரு ஸ்லோகம் சந்தேஷம். லக்ஷ்மணன் நினைச்சு 8 ஸ்லோகங்கள் கண்ணு கண்ணீருமா கதறிவிட்டாள். கௌசல்யாலோக பர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதயஹா. உலகத்துக்கு முழுக்க நாதனா உங்களை உத்தம புத்திரனா ஈண்டெடுத்து கொடுத்தாளே எங்க அம்மா கௌசல்யாதேவி. அப்பேற்பட்ட கௌசல்யை ஈண்டெடுத்து கொடுத்த பாக்கியமான என் பிரபுவிடத்துல போய் என் நமஸ்காரத்தை சொல்லி குஷலம் விசாரிக்கணும். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். என்ன பராப்ஸ் இன் தி என்டையர் அனால்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம், இந்த மாதிரி ஒரு சூக்தியை பார்க்க முடியாது. புருஷனுக்கு ஒரு சந்தேகம் சொல்லி அனுப்புறா ஒரு பத்னி, மாமியாரை பத்தி ரொம்ப ஹைலி காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்றது இங்கதான் ராமாயணத்துல தான் பார்க்கணும். கௌசல்யாலோக பர்த்தாரம் இந்த மாதிரி ஒரு மாமியார் டு இன்ஸ்பயர் சச் கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் ஆன் தி பார்ட் ஆஃப் தி டாட்டர் இன் லா. இந்த மாதிரி ஒரு மாட்டுப்பண் டு ஹாவ் சச் டிவோஷன் டு அவர் மதர் இன் லா இன் ஆப்சன்ஷியா. மாமியாருக்கு நேர சொல்லல, மாமியார் எங்கேயோ இருக்கா அயோத்தியில நந்தி கிராமத்துல, அயோத்தியில இருக்க பரதன் தான் நந்தி கிராமம். கௌசல்யா சுமித்ரா கைகையும் 3 பேரும் அயோத்தியில விட்டுட்டு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நந்தி கிராமத்துல இருந்தாருன்னு இருக்கு. நான் போற போக்கில் ராமாயணத்துல எங்கெல்லாமோ இருக்கிற விஷயங்கள் அந்த ப்ரிசிஷனை இழந்துடப்படாது. கௌசல்யா அயோத்தியில இருக்காள், அசோகவனத்துல உட்கார்ந்துட்டு ஆஞ்சநேயன் சொல்ற போது கௌசல்யாலோக பர்த்தாரம்
சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிருச்ச சிரசாச்சாபிவாதயா சஜஸ்ச சர்வரத்மானி பிரியாயாஸ்ச வரங்கனாஹ ஐஸ்வர்யம் ச விசாலாயாம் பிருத்திவ்யாம் அபி துர்லபௌஹுஹ மாதரம் பிதரம் சைவ சம்மான்ய அபிப்ரசாத்ய ச அனுப்ரஜிதோ ராமம் சுமித்ராயே நசுப்ரஜாஹ. அப்பாவையும் அம்மாவையும் இளம் மனைவியும் விட்டுட்டு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய போகங்கள்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணாவுக்கு மன்னிக்கும் கைங்கரியம் பண்ணும்னு காட்டுக்கு வந்தானே லக்ஷ்மணன் இந்த மகாபிரபு. அவன் அதிகமாக பேச மாட்டான். விருத்தோபசேவி லக்ஷ்மிவானு சக்தோன பகுபாஷிதா. பெரியோர்கள்ட்ட ரொம்ப சேவா புத்தி கொண்டவன், அதிகமாக பேச மாட்டான். சக்தோன பகுபாஷிதா, த ஸ்ட்ராங் பட் சைலண்ட் டைப் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் உண்டு இங்கிலீஷில். அது எங்கேருந்து வந்திருக்குன்னா வால்மீகி தான் முதல்ல சொல்லியிருக்கா. சக்தோன பகுபாஷிதா, சக்தகா ஸ்ட்ராங் ந பகுபாஷிதா, சைலண்ட் டைப். என்ன துவனி என்னன்னா, அதிகமாக பேசாத லக்ஷ்மணனை நான் வாய்தவரே அதிகமாக பேசிவிட்டேனே அப்படிங்கிற தாபத்தில் சக்தோன பகுபாஷிதா ராஜபுத்திர பிரியோஜேஷ்டா சதிருஷாஸ்வசுரஸ்யமே. எங்க மாமனாருக்கு சமமா இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். சாதாரணமா அண்ணாவை பார்க்கிற போது அப்பாவை இழந்துட்டோங்கிற குறை தெரியாம பண்ணக்கூடிய அண்ணான்னு தம்பி சொல்றது வழக்கம் உண்டு. தம்பியை பார்த்து உன்னை பார்க்கிற போது அப்பாவை இழந்துட்டேங்கிற குறை எனக்கு தெரியுதேன்னு ஒரு அண்ணா தம்பியை பார்த்து சொன்னார்னா ராமாயணத்துல மாத்திரம்தான். பஞ்சவட்டியில் பர்ணசாலையை அமைச்ச உடனே நீ இவ்வளோ அழகாக பண்ணிருக்கியே, எங்கள் அப்பா இருந்தால் பார்த்து பார்த்து எனக்கு சௌரியம் பண்ணி கொடுத்துருப்பார், உன்னை பார்க்குற போது எங்கள் அப்பாவை எழுந்துட்டேங்க குறை எனக்கு தெரியுதுங்கிறாள் சுவாமி. பாவஜேன கிருதஜேன தர்மஜேன தர்மஜேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமம. ஆரண்யகாண்டம் 15வது சர்க்கம். அங்க சுவாமி சொன்னதை இங்க சீதை எக்கோ பண்ணி, எந்த லக்ஷ்மணனை பார்த்தா அப்பாவை இழந்துட்டோங்கிற தாபம் என் பிரபு ராமனுக்கு தெரிய தோணாதோ, எம் திருஷ்டுவா ராகவோ நெய்வ விருத்தமார்க்கம் அனுஸ்மரேத்து சமமார்த்தாய குஷதம் வக்தவ்யோ வச்சனான் மமா. ஒரு காரியத்துல லக்ஷ்மணனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அப்புறம் அதை பத்தி யோஜனை பண்ண வேண்டாம், நிச்சயமா முடிச்சிருவன், மங்களகரமா முடிச்சிருவன். நியுக்தோதுரியஸ்யாம் து தாஹம் உத்வகதி வீர்யவானு. என்ன ராவணன் திருடி கொண்டு போறபோது லக்ஷ்மணனுக்கு தெரியாது. லக்ஷ்மணன் மாத்திரம் பக்கத்துல இருந்தா ஒரு பய கிட்ட நெருங்கி இருக்க முடியுமா? ஹ்ரியமாணாம் ததா வீரஹா நதுமாம் வேத லக்ஷ்மணஹா விருந்தோபசேவி லக்ஷ்மிவானு சக்தோன பகுபாஷிதஹா. அது மாத்திரம் இல்லை, மத்த பிரியதரோ நித்யம் பிராதாராமஸ்ய லக்ஷ்மணஹ. 36வது சர்க்கத்தை என்ன சொன்னார், என்னை விட பிரியமானவா மாதாவோ பிதாவோ பிராத்தாவோ பந்துவோ யாரும் என் பிரபுவுக்கு கிடையாதுன்னு. தான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் திருத்தி இங்க சொல்ற, என்னை விட எப்போதும் பிரியமானவன் என் பிரபுவுக்கு லக்ஷ்மண ஒத்தம் உண்டு. மத்த பிரியதரஹ, ஒரு சமயத்துல இல்லை, எப்போதும் அப்படிதான். மத் லக்ஷ்மணனுக்கு அப்புறம்தான் சீதை. மத்த பிரியதரோ நித்யம், லக்ஷ்மணனுக்கு முன்னாடி சீதை நம்ம நமஸ்காரம் பண்றது மாத்திரம்தான். சீதா லக்ஷ்மண பரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு நமஸ்காரத்தை மாத்திரம்தான். சுவாமியுடைய பிரியத்துல லக்ஷ்மணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்தாப்பலம்தான் சீதை. சீதை வாக்கால சொல்ற, பொறாமப்பட்டு சொல்லல, லக்ஷ்மணனுக்கு இருக்கக்கூடிய பெருமையை அக்னாலஜ் பண்ணி சொல்றாள். மன்னியா இருக்கக்கூடிய சீதை சொல்றாள், மத்த பிரியதரோ நித்யம் பிராஹதாராமஸ்ய லக்ஷ்மணஹ. அப்பேற்பட்ட லக்ஷ்மணனே, நான் என் வாக்கால குசலம் கேட்டேன்னு சொல்லி சொல்லணும். ச மமார்த்தாய குசலம் வக்தவ்யா வச்சனான்னம. சீத சொன்னாலோ இல்லையோ, ஆஞ்சநேயனா சுயமா சொல்றார் போல் இருக்கு, மன்னிக்காக ஏதோ பக்காரது வாங்கி சொல்றார் போல் இருக்கு, நினைக்கப்படாது. நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லணும். மிருதுர் நித்யம் சுஜிர் தக்ஷா பிராஹதாராமஸ்ய லக்ஷ்மணஹ. ரொம்ப மிருதுவா இருக்கக்கூடியவர் சுத்தாத்மா, ரொம்ப சாமர்த்தியமா இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணன். அப்பேற்பட்ட லக்ஷ்மணன் நான் சொன்னேன்னு குசலம் விசாரிக்கணும்னு சொல்லி எட்டு ஸ்லோகங்கள் கண்ணு கண்ணீருமா கதறிட்டு, ஏற்கனவே சொன்ன அடையாளம் காகாசுர விருத்தாந்தம் அது போராதுன்னு தோணித்து சீதைக்கு. ஏன்னா சொல்ற போது சொல்லிவிட்டா, மனசுல யோஜனை பண்ணி பார்த்தா இது தனக்கும் ராமருக்கு மாத்திரம் அந்தரங்கமா நடந்த விஷயம், தெர் இஸ் நோ தேர்ட் பார்ட்டி ஹூ இஸ் பிரிவி டு இட் அப்படின்னு நினைச்சுன்னு சொன்ன விஷயத்த யோஜனை பண்ணி பார்த்தா, த்ரீலோகாம்சம் பரிக்ரம்ய தமேவ சவேணங்கதகா, மூலகங்கள்லேயே சுற்றுட்டுனா வந்திருக்கான் காகாசுரன். எந்த
தெருமுனையில் நின்னா கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சீதையை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சுவாமி நினைச்சு விட்டாருன்னா இந்த அடையாளத்துடைய வெயிட்டேஜ் குறைஞ்சு போயிடுமே. அதனால இன்னொரு அடையாளம் கொடுக்கணும்னு தோணித்து, தத்தோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடமணிம் சுபம் பிரதேயோ ராகபாயேதி சீதா ஹனுமதே ததுஹு. ரொம்ப நாளா வஸ்திரத்துக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆபரணம் சூடாமணி எடுத்து இதை ராமன்ட்ட கொடுத்துடுன்னு சொல்லி கொடுத்தாளாம். அங்குரியத்தை கொடுத்தார் சுவாமி, நீ கிட்ட காட்டிவிட்டேன், நானும் அழுத்துன்னுட்டேன், ஆனா என் பிரபுட்டு போய் இதே மாதிரி நீ சூடாமணியை காட்டினேனா அவருக்கு வாங்கி பழக்கம் கிடையாது, எதையுமே கை நீட்டி எடுத்துட்டு பழக்கம் கிடையாது, அதனால கொடுத்துடு. பிரதேஜோ ராகவாயே தி சீதா ஹனுமதே ததுஹு சூடையின் மணி கண்மணி ஒப்பது சொன்னாள் ஆடையின் கண் இருந்தது பேரடையாளுகும் நாடி வந்து எனது இன்னுயர் நல்கிய நண்ப கொடி என்று கொடுத்தள் மெய்ப்புகள் கொண்டாள். ரொம்ப நாளா வஸ்திரத்துக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஆபரணத்தை கொடுத்து இதை பிரபுட்ட கொடுத்துருன்னு சொன்னாலாம். இதை வாங்கின்ற உடனே கை ஆடி போயிடுதான் ஆஞ்சநேயருக்கு. நதஸ்ய பிராபவத் புஜகா மறைமுகமா ஞாபகப்படுத்துற, என்னை தூக்கிட்டு போய் என் பிரபுட்ட சேர்க்கிறேன்னு சொன்னீங்க, நான் யாரு தெரியுமா? என்னுடைய ஆபரணத்தையும் உன்னால் தாங்க முடியலையே கையில, நான் சாட்சாத் ஜெகன் மாதாடா, என்னுடைய பாத தூளியிலேந்து ஒரு திவரை எடுத்து ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்றார் பொம்மா. தனியாம்சும் பாம்சும் தவச்சரண பங்கேருகபவம் விரிஞ்சு செஞ்சின் வந்து விதசெய்தி லோகானவிகதம் ஆச்சாரியாள். அப்படி இருக்கக்கூடிய என்ன உன்னால தூக்க முடியுமா? என் ஆபரணத்தையே தூக்க முடியலன்னு இன்டைரக்டா சூச்சகம் பண்ற மாதிரி இருக்கு. நதஸ்ய பிராபவத் புஜாகா சூடாமணியை கொடுத்துட்டு இந்த மணியை பார்த்த உடனே மூணு பேருடைய ஸ்மரணம் என் பிரபுவுக்கு ஏற்படும். அடுத்த சர்க்கத்துல சொல்றாள், மணிம் துதிருஷ்ட்வா ராமோ வை த்ரயாணாம் ஸ்மரிஷ்யதி வீரோ ஜனன்யா மமச்ச ராஹ்யோ தசரதஸ்ய ச வீரோ ஜனன்யா மமச்ச ராஜ்யோ தசரதஸ்ய ச. தாயாருடைய ஸ்மரணம் வரும், என் ஸ்மரணம் வரும், ராஜாவான தசரருடைய ஸ்மரணம், மூணு பேருடைய ஸ்மரணம் வரும் என் பிரபுவுக்கு இந்த மணியை பார்த்தாங்க. இவ்வளவுதான் இருக்கு ஸ்லோகம். இந்த மூணு பேரை ஞாபகப்படுத்தும்படியா அந்த மணியில என்ன இருக்கு? வி மஸ்ட் எக்ஸசைஸ் அவர் கிரியேட்டிவ் இமேஜினேஷன். ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கும் நாம கல்பனை பண்ணி பார்த்தா இந்த மூலத்துக்கு ஆதாரமா, மூலத்துக்கு விரோதம் இல்லாமல் கல்பனை பண்ணலாம், தப்பு இல்லை. சங்கீத சாஸ்திரத்திலையும் அப்படிதான், இந்த ராகத்துடைய சுரூபத்துக்கு விரோதம் இல்லாம கல்பனாஸ்வரம்னு ஒண்ணு இருக்கணும் அது. அதனால கொஞ்சம் கிரியேட்டிவ் இமேஜினேஷனை எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு தாயாரை பார்க்கறதுக்காக கௌசல்யுடைய அந்தப்புறத்துக்கு சுவாமி போயிருக்க, சாயங்காலம் ஒரு 4:30-5 இருக்கும். அங்கே பழைய காலத்து வழக்கம், அந்த வெயில் இறங்கிறதுக்கு முன்னாடி பொழுதோட அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகள் பெண் குழந்தைகள்லாம் அதில் இருந்தால் சின்னவாளுக்கு பெரியவா தலைவாரி பின்னி விட்டுடுவா. அப்படிலாம் ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்தில், 4:30-5 தலைவாரி பின்னி விட்டுடுவா. ஏன்னா தலையை பிரித்து போட்டுக்கப்படாதுன்னு ரொம்ப கிளிப்தமாக இருந்த காலம் அது. அதனால தலையை பின்னதாக பின்னி தான் ஆகணும். இப்படி பெரியவா பின்னி விட்டுடுவா சின்ன குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி சீதை பொன் குழந்தை பக்கத்தில் இல்லையோனும் பொன்னாட்டமாகவே மாட்டு பெண்ணை நினைச்சிருக்கா. அதனால மாட்டு பெண் இல்லை, மாற்றுப்பெண், பெண் ஸ்தானத்தில் மாற்றாக வரக்கூடியவள் தான் மாற்றுப்பெண். சீதைக்கு தலைவாரி பின்னி விட்டுருக்கா, அலங்காரம் பண்ணி பின்னி விட்டுருக்காள் கௌசல்யா தேவி. தசரதர் அபூர்வமா ஏதோ கௌசல்யிட்ட ஏதோ பேசணும்னு கௌசல்யுடன் அந்த புறத்துக்கு வந்திருக்க, அந்த சமயத்துல தான் சுவாமி உள்ள நுழைகிற. இந்த சூடாமணிங்கிறது தலைக்கு மேல தரிக்கக்கூடிய ஆபரணத்துக்கு தான் சூடாமணி, சிகாமணி, சிரோமணி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். எக்ஸாக்டா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவதம்சம்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. கொச்சையா சொன்னாதான் டக்குன்னு புரியும், ராக்கோடின்னு சொல்லுவான். இப்ப கல்யாணத்தும் போது ஏதோ அதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஹையர் கிடைக்கிறதுன்னு சொல்றா, ஏதோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்து 24 வேண்டும் மறுநாள் திருப்பி கொடுத்துருவாரோ என்னமோ தெரியாது. பழைய காலத்துல தான் வாஸ்தவமே இருக்கும், பல குடும்பங்களில் ஃபேமிலி ஹேர்லூம்ஸா இன்னைக்கும் இருக்கும் அந்த ராக்கோடி இருக்கும். தசரதரு ராஜ்யத்துல கேட்க வேணா அது நவரத்னங்கள்லாம் வச்சு பதிச்சு ஒரே ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கு, கேட்கணுமா? நம்மத்துல இந்த இமிட்டேஷன் கூட அவ்வளவு அதிகமா இருக்காது, அவ்வளவு அசல் ஜுவல்லரி இருந்திருக்கும் தசரதருடைய அந்தப்புறத்துல. அது ஒரு குட்டி தோஷக்கல்லாட்டமா இருக்கு, அவ்வளவு கனமா இருக்கு, அத்தனை ரத்னங்கள் வச்சு சொர்ணத்துல பதிச்சிருக்கா.
இந்த ராக்கோடிய தலையில வச்சு பின்னி விட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள் கௌசல்யா தேவி. இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து விட்டார் சுவாமி, பரம சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய தாயாரும் தன்னுடைய பத்னியும் ரொம்ப ஒத்து போயிட்டா தி ஹஸ்பண்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பெனிஃபிஷியரி. ஏன்னா மனசு நிம்மதியா இருக்கும் போனோம், இல்லைன்னா அம்மாவை சொல்றதா பத்னியை சொல்றதா ஒன்றும் தெரியாம எத்தனை பேர் திண்டாடி இருக்கான், இங்கேயும் சொல்ல முடியல அங்கேயும் சொல்ல முடியல கஷ்டப்பட்டு இருக்கான். அதனால ரொம்ப பெரிய மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிறது இதுதான். இந்த பக்கத்துலேயே புருஷனுக்கும் இந்த மாதிரி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு உண்டு. அதனால ரெண்டு பேரும் சௌஜன்யமா போயிட்டா ஹஸ்பண்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பெனிஃபிஷியரி. இந்த சம்பவம் ஞாபகம் வந்துடும் சுவாமிக்கு. இந்த சூடாமணியை பார்த்த உடனே அன்னைக்கு சீதைக்கு கௌசல்யா தேவி அலங்காரம் பண்ணி தலைவாரி பின்னி விட்டாலே ரிஷபர் இருக்கிற பொழுது இந்த சம்பவம் ஞாபகம் வரும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாள் சீதை. மணிம் துதிருஷ்ட்வா ராமோ வை த்ரயாணாம் சம்ஸ்மரிஷ்யதி வீரோ ஜனன்யா மமச்ச ராஜ்யோ தசரதஸ்ய ஜஹ. இது கதாபாகமாக இருக்கக்கூடிய சூடாமணி பிரதானம். அங்குதியம்ங்கிறது உபதேசம், மந்திரோபதேசம்னு பார்த்தோம். அப்போ சூடாமணிங்கிறது என்ன? சூடாமணி தலைக்கு மேலே வச்சு கொண்டாடக்கூடிய ரத்னம்னு சொன்னேன். எல்லாத்தையும் கூட ஒசந்த வஸ்து தலைக்கு மேலே வச்சு கொண்டாட வேண்டியது ஆத்மா ஒன்று தான். இந்த ஆத்மாங்கிற ரத்னம் இருக்கே சிரோரத்னம், அது ரொம்ப நாளாக ஒரு வஸ்திரத்துக்குள்ள பொதிந்து ரட்சிக்கப்பட்டதாக இருந்தது. தொல்நாள் ஆடையின் கண் இருந்தது, கண்ணுனா ஆடையில் அப்படின்னு அர்த்தம். கண்ணுங்கிறது ஏழாவது வேற்றுமை, தமிழ் வியாக்கரணம் ஸ்கூல்ல ஏதோ படிச்சதை ஞாபகப்படுத்திக்கணும். கண்ணுனா இந்த கண் இல்லை, ஆடையின் கண்ணா ஆடையில் அப்படின்னு அர்த்தம். ஆடையின் கண் இருந்தது, இந்த சரீரம் தான் ஆடை. ஆடைனா பருத்தியால துணியால தான் வஸ்திரம் இருக்கணும்னு இல்லை, தோலால் ஏற்பட்ட வஸ்திரம் தான் சரீரம், பகவான் கொடுத்த வஸ்திரம். இந்த சரீரத்துக்குள்ள ரொம்ப நாளாக இருந்தது இந்த ஆத்மா. குரு வந்து ஒரு ஜீவனுக்கு மந்திரோபதேசம் பண்ணார், மந்திரத்தை ஸ்வீகரிச்சுட்டு அதுலேயே லயிச்சு போனதுனால மந்திர சாட்சா்காரம் பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு கொடுத்து, மந்திர சாத்குண்யம் ஏற்பட்டு கொடுத்து, பகவான் வேறு இல்லை தான் வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லை தான் வேறு இல்லைங்கிற அனுபூதி வந்த உடனே இத்தனை நாளாக இந்த ஜீவன்கிற சுரூபம் தனின்னு நினைச்சேன், இனிமேல் தனியா ஒண்ணும் இல்லை, பிரம்மத்தை தவிர ரெண்டாவது வஸ்து வேற ஒண்ணு இல்லை, அந்த பிரம்மத்தோட பிரம்மமாக ரெண்டாவது வஸ்து இல்லாமல் இரண்டரை கலந்து உண்ணும் இந்த ஜீவன், அந்த ஜீவன் பிரம்மத்தோட பிரம்மமா சேர்த்து வைக்கக்கூடியது குரு தான். உங்கள்கிட்ட நான் என்னைய அர்ப்பணம் பண்ணிவிட்டேன். எதுக்காக அர்ப்பணம் பண்ணேன்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தையே உங்கள்கிட்ட அர்ப்பணம் பண்ணுது, பரம்பிரம்மத்தோட பிரம்மமா நீங்க சேர்த்து வச்சு விடணுங்கிறதுக்காக அர்ப்பணம் பண்ணிவிட்டேன்னு ஆத்மஸ்வரூபத்தையே சூடாமணியாக ஆஞ்சநேயன் என்ற குருவிடத்துல சீதை என்ற ஜீவன் அர்ப்பணம் பண்ணார். ராமன்கிட்ட சேர்த்து விடணும், பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததுஹு. இந்த சூடாமணியை கொடுத்து அனுகிரகம் பண்ணாள்னு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். இன்னொரு அடையாளம் பாக்கி இருக்கு, இன்னும் சில ஸ்லோகங்கள் சொல்லி மேற்கொண்டு ஹனுமத் ராவண சம்பாதம் எல்லாம் சொல்லி சுந்தரகாண்ட பூர்த்தி சங்கேபமா ராம பட்டாபிஷேகம் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள சுவாமி மங்களகரமா நடத்தி கொடுக்கணும். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நம்ம ஆரம்பிச்சது ஒரு சோமவாரத்துல ஆரம்பிச்சோம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினம். அந்த சூரியனு தினம் மாத்திரம் இல்லை, சூரியனும் சந்திரனும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், சூரியன் இருந்தா சந்திரன் இருக்க மாட்டார், சந்திரன் இருந்தா சூரியன் இருக்க மாட்டார். நாளைக்கு எப்படி இருக்குனாக்க சந்திரனும் பூர்ணமா இருக்கார், சூரியனும் நன்னா பிரகாசிக்கிறார், சூரிய தினத்துல பௌர்ணமியா வேற அமைஞ்சிருக்கு, தத்தாத்திரேய ஜெயந்தி வேற நாளைக்கு. இந்த பௌர்ணமி இன்னைக்கு தத்தாத்திரேய ஜெயந்தி, பஞ்சாங்கத்துல இன்னைக்கு பூஜைக்கு சங்கல்பம் பண்றது பார்த்தேன், நாளைக்கு தத்தாத்திரேய ஜெயந்தின்னு போட்டிருக்கா. அது மாதிரி ரொம்ப விசேஷமான புண்ணியகாலமா இருக்கு நாளைக்கு. நாளைக்கு இன்னையோட தீபம் முடிக்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உள்ள வரபோதே பார்த்தேன்னா நிறைய பேர் வந்து வளக்கேத்துட்டே இருக்கா சுவாமி சன்னிதியில. எல்லாத்தையும் விட எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தைகள்ல, கொஞ்சம் காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல பாவாடை இந்த தாவணிகள்லாம் பார்க்க முடியாம போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் பாவாடை தாவணியில குழந்தைகள்லாம் வந்து விளக்கேத்துறது, இன்னும் அந்த ட்ரெடிஷனை விட்டு போகலையேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அந்த குழந்தைகள்லாம் வந்து ஏத்துறதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன். இது கண்டினியூ ஆகணும். ஏன்னா நமக்கு அந்த ஹாஃப் சாரின்னு இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாங்க தாவணிய, குழந்தைகளுக்கு இதை எப்படி உடுத்திக்கிறதுனாலும் தெரியணும் போனோம். இப்போ இது மாதிரி ஒரு நாள் நாள் கிழமையில உடுத்திருந்தா தானே இந்த பழக்கம் விட்டு போகாமல் இருக்கும். இதுக்காக கொஞ்சம் 1000-2000 ரூபா செலவானா பரவாயில்ல, 2 செட்டு ஏதாவது வாங்கி கொடுப்போமே, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி உடுத்திக்க சொல்லுவோமே. அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாளைக்கும் இருக்கு தொடர்ந்து, எல்லா கோவில்கள்லையும் சர்வாதிக தீபங்கிறது நாளைக்கு தான். அதனால தீபத்தை எல்லா கோவில்கள்லையும் ஏற்றி வைக்கக்கூடிய புண்ணிய தினத்துல ஞான தீபத்தை நமக்கு ஹிருதயத்தில் ஏற்றி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சாரியனுடைய கிருப்பையை
ஆஞ்சநேயன் ரூபத்தில் பெறக்கூடிய தினமா நாளைக்கு சுந்தரகாண்டம் பூர்த்தி பண்ணக்கூடிய தினமா நாளைக்கு அமைஞ்சிருக்கு. பகவானுடைய கிருப்பை எல்லாரும் வந்து நாளைக்கு இந்த சுந்தரகாண்ட பூர்த்தியை சிரவணம் பண்ணி, பட்டாபிஷேகத்தையும் சிரவணம் பண்ணி, சீதாராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயனுடைய அனுகிரகம், சர்வதேவதா அனுகிரகத்தையும் பரிபூர்ணமா பெறணும்னு பிரார்த்திச்சு இப்ப உபசம்ஹாரம் பண்ணிக்கிறது. கோஷகுலதோஷகரவேஷமுபயாந்தம் பூஷசதூஷகவிபூஷணகணாட்யம் புக்திமபி முக்திமதிபக்திசுததானம் வாத்தபுரநாதமிமமாதனுஹதப்ஜே பாபகதுராபமதிதாபகரசோபஸ்வாபகனமாபததுமாபதிசமேதம் தூனதரதீனசுகதானகுதலிக்ஷம் வாசபுரநாசமிமமாதனுஹதப்ஜே அனந்தரமக்யமகி பிரணீதம் ஸ்தோத்ரம் படேத்யஸ்து நரஸ்ருகாலம் வாதானயேஷஸ்ய க்ருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 மங்களம் கோசலேந்திரன மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களோ மஸ்கரீந்திரன மகனீய குணாத்மனே அனந்தராமயதகே ஸ்ரவணானந்தநாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயணபராஜா ராமச்சந்திராஸ்ரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சனாத்ரிநிபாங்காய வாஞ்சிதார்த்தப்ரதாயினே அஞ்சனாபாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீவெங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குருஸ்வாமின ஜெய ஆஞ்சநேயஸ்வாமின ஜெய. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மகீ மகீஷாஹ கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்யா ஆத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. த்வதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்யமேவ சமர்ப்பகேதேன த்வதங்கிரிகமதே ரதிம் மே யச்ச சாஸ்வதீம் யதக்ஷரபதம் பிருஷ்டம் மாத்ரம் ஹீனந்து யத்பவே தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராச்ச பத பாதாட்சராணி ச நியூனானி ச அதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா யஜேஷாட்சுதகோவிந்த மாதவானந்தகேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே. ஸ்ரீஹரயே நம குருவாயூரப்பாசனம் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவரிக பாதுகே.